மாமல்லபுரம் நம்மளுக்கு முக்காவாசி பேருக்கு தெரியும், பல்லவர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு. ஆனால் நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் தெரியும்னு சொல்லிக்க முடியாது. அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். பல்லவர்கள் கட்டம் வந்து, இந்த கட்டப்பட்டது வந்து 7வது நூற்றாண்டு அப்படின்னு பெரும்பான்மையால் வரலாற்று வல்லுநர்களால் சொல்லப்படுகிறது. 7வது நூற்றாண்டுன்னா அப்போ என்ன வரணும் டைட்டில், 1300 வருஷங்களாக மாமல்லபுரம் தான் வரணும். ஆனால் தலைப்பு என்னவோ 2000 இயர்ஸ் ஆஃப் மாமல்லபுரம்னு இருக்குது. ஏன்னா என்எஸ் ராமசாமின்னு ஒருத்தர் சமீபத்தில் ஹி கம்பைல்ட் ஆல் த ரைட்டிங்ஸ் ஆன் மாமல்லபுரம் அண்ட் ஹி டைட்டில் தட் புக் 2000 இயர்ஸ் ஆஃப் மாமல்லபுரம். அதுலேருந்து நாங்கள் அந்த புஸ்தகம் தான் எனக்கு பெரிதாக உதவியது, அதுலேருந்து நான் எடுத்திருக்கேன். மாமல்லபுரம்ன்ற ஒரு பல்லவர் கூடமாக இருக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு ஒரு வடிவம் இருந்தது. அந்த பயணிகளுடைய கட்டுரைகள் தான் நம்மளுக்கு வந்து மாமல்லபுரத்தை பற்றி பெருசாக இருக்குது. அது என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன விதத்தில் இருக்குன்றதே வந்து ஒரு விதத்தில் சுவாரஸ்யமான ஒரு அறிமுகமாக இருக்கும். செங்கடல் வழிகாட்டி, பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி அப்படின்னு ஒரு 1st century AD நடந்த ஒரு கிரீக் ஒர்க்கில் இந்தியாவில் இருக்கிற பல ஹார்பர்ஸ், அதாவது துறைமுகங்களை பற்றி சொல்லும்பொழுது சோபத்மா அப்படின்னு ஒரு ஊரை பற்றியும் சொல்லியிருக்கு, மயிலார்பா அப்படின்னு ஒரு ஊரை பற்றி சொல்லியிருக்கு, கமாரா அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கு, கொல்ச்சி அப்படின்னு ஒரு ஊர் சொல்லியிருக்கு. இந்த ஊர்கள் எல்லாம் கொஞ்சம் குழப்பமான பெயர்கள். கொல்ச்சி எதுவுமே எல்லாம் கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்ததுனால அதை நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கறதுனால பார்க்கும்பொழுது அது ஒரு கன்ஃபியூஷன் வருது. அதில் வந்து சொல்லப்பட்ட கொல்கி என்பது கொர்க்கையாகவும் கபேரோஸ் என்பது காவேரி பூம்பட்டினமாகவும் இருக்கலாம் என்றும், மயிலார்பா என்பது மயிலாப்பூராவும் இருக்கலாம் மாமல்லையாவும் இருக்கலாம் என்று சில பேரால் யூகிக்கப்படுகிறது. அது இருக்கிறதுனால அதை பற்றி எழுதியிருக்காங்க. அதற்கு பின்னாடி வந்து மகாமல்லபுரம்ன்றது வந்து ஊர் வந்து தண்டியால், தண்டின் என்ற ஒரு சமஸ்கிருத புலவர் காஞ்சிபுரத்தில் இருந்தார், அவருடைய ஒரு கதையில், அவந்தி சுந்தரி கதை என்ற ஒரு கதையில் வருது. செங்கடல் வழிகாட்டியிலே மாமல்லபுரம் வந்திருந்தாங்கன்னா அவங்க கப்பலில் வந்திருப்பாங்க. தண்டின் வந்தார்னா தேரில் வந்திருப்பாரா நடத்தில் வந்திருப்பாரான்னு தெரியல. அந்த மன்னர்கள் எல்லாம் குதிரையிலையும் தேர்லையும் வந்திருப்பாங்க. திருமங்கை ஆழ்வார் இதை பற்றி பாடியிருக்கார், அவர் நிச்சயமாக நடந்தான் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். சமீப காலத்தில் லாஸ்ட் 200 வருடங்களில் பார்க்கும்பொழுது மரியா கிரகம்ன்ற ஒரு லேடி, இதுக்கு முன்னாடி சில பேர் போயிருக்காங்க, அவங்க எப்படி போயிருக்காங்க நல்லாருக்கும் தெரியாது. மரியா கிரகம்ங்கிற ஒரு லேடி வந்து பல்லக்கில் போயிருக்கிறதா எழுதியிருக்காங்க. அவங்க தான் வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிற ஓஎம்ஆர் வழியாக திருப்பூர் வழியாக போயிருக்காங்க. அப்போ பல்லக்கில் போயிருக்காங்க. பல்லக்கில் மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து சாலவன்குப்பம்ன்ற இடத்துக்கு, புலிக்குகை இருக்கிற இடத்துக்கு நடந்து போயிருக்காங்க. பெரும்பான்மையானவர்கள் வந்து பக்கிங்ஹாம் கெனால் வழியாக தான் போயிருக்காங்க. அதை சில பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, சில பேர் எப்படி போனான்னு பதிவு பண்ணலை. முதல் குறிப்பு வந்து எட்வர்ட் லியரோடையது தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கலாம் எனக்கு நிச்சயமாக தெரியல. அவர் வந்து அடையாரும் பக்கிங்ஹாம் கெனாலும் சந்திக்கிற இடத்துல அதில் ஏறி, அடையார் நதியிலேயே சில இடங்களில் ஏறி அதுலேருந்து பக்கிங்ஹாம் கெனாலில் போய் அது ஒரு 8 மணி நேரம் போவோம் அந்த படகு, அதில் போய் போகலான்னு எழுதியிருக்கார். அவர் கால்வாய் படகுல போனார்னா மாமல்லபுரத்துக்கு ஒருத்தர் ஆக்சுவலாக கடல்லையே வந்து ஒரு பெரிய படகுல போயிருக்கார், வெர்னர் ஹாஃப்மைஸ்டர் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய நாட்டு, அதாவது இன்றைய ஜெர்மனி நாட்டு ஒரு மனிதர் ஒருத்தர் ரஷ்ய இளவரசரோடு அதில் போயிருக்கார். அந்த கப்பல் போய் இதில் மிதந்து அதுங்க மீனவர் படகுல இறங்கி கரையில் நனைஞ்சு நனைஞ்சு இறங்கியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி பஸ்ஸில் போகிறோம் காரில் போகிறோன்றது எவ்வளோ வசதியாக இருக்கும்னு யோசிச்சு பார்க்கலாம். ஹுல்ஷ் வந்து 1910 ரைட் பிரதர்ஸ் 1903 வந்து ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சிட்டாங்க. 1904-5 கார்லாம் வராமிச்சுட்டு தமிழ்நாட்டுக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து செங்கல்பட்டுலேருந்து மாமல்லபுரம் போகிறதுக்கு மாட்டு வண்டி தான் ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னு 1910 எழுதுறாரு. ரயில் பற்றி அதுக்கு முன்னாடியே 1860s தமிழ்நாட்டில் ரயில் வராமிச்சிடுச்சு. தென்னக ரயில்வே வழிகாட்டின்னு ஒன்று இருக்குது, சவுத் இந்தியன் ரயில்வே கைடுன்னு ஒன்று இருக்குது. அதுவும் என்ன சொல்லுது, செங்கல்பட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு கோச் வண்டியை பிடிச்சி சத்ராஸ் வரைக்கும், சதுரங்கப்பட்டினம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து படகுல எதிர் திசையில் படகுல போங்க அப்படின்னு ஒரு இது கொடுக்குது. கனல் நுவல் அப்படின்னு ஒருத்தர் வந்து 1920 முதல்ல காரில் போகிறத பற்றி எழுதுகிறார், ஐ டுக் அ கார் அப்படின்னு. இது வந்து அந்த மாமல்லபுரத்தோடைய டைவர்சிட்டியில் எனக்கு இந்த புஸ்தகம் படிக்கிறச்ச டிரான்ஸ்போர்ட்டில் கூட டைவர்சிட்டி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, அதனால் நான் அதை போட்டுவிட்டேன். மாமல்லபுரத்தை பற்றி என்ன குறிப்புகள் இருக்கு, மிக பழைய குறிப்புகள் கவிதைகள் தான், செய்யுள் தான், பாசுரங்கள் அது முகம் குறிப்பிடப்பட்ட பட வேண்டியவை, ஆனால் எதுவும் டீட்டெயில்டாக இல்லை. ட்ராவலாக் கைட் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம மாடர்ன் டைம்ஸில் வந்திருக்கிறது.
அதுக்கு பின்னாடி சில அதே சமயத்தில் சில ஓவியங்களும் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் யூரோப்பியன் டிராவலாக்ஸ் முன்னாடி ஓவியங்கள் சிலதெல்லாம் வந்து மாமல்லபுரத்தை காட்டியிருக்காங்க. கட்டுரைகள், தீஸ் ஆர் டெக்னிக்கல் ஆர்டிகல்ஸ் ரிட்டன் இன் ப்ரொஃபஷனல் ஜேர்னல்ஸ், மெட்ராஸ் ஏசியாட்டிக் சொசைட்டி, மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி, இந்த போன்ற நிறுவனங்கள் சில டெக்னிக்கல் பேப்பர்ஸ் எழுதியிருக்காங்க. ஆய்வு கட்டுரைகள்னு சொல்லலாம், அந்த ஆய்வு கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. அதை பற்றி அதை தவிர பத்திரிகை கட்டுரைகள், மற்ற கட்டுரைகளும் வந்திருக்கு. புகைப்படங்கள், புகைப்படங்கள்லாம் வந்து 1850 கிட்ட தான் வருது, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தான் புகைப்படங்கள் எடுக்கிறாங்க. புஸ்தகங்களும் இதை பற்றி வந்திருக்கின்றன, பலவித புஸ்தகங்கள். ரயில் வழிகாட்டி, ரயில்வே கைட், ஆர்ட் கலெக்ஷன், இதை பற்றி பல இதை எடுத்து கலெக்ட் பண்ணி புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் திங்ஸ் அபவுட் மாமல்லபுரம் ஆக்சுவலி இஸ் அ கவர்மெண்ட் டாக்குமெண்ட். அன்றைக்கி கல்வெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவெல்லாம் அரசு ஆவணங்கள் தான், அதுவும் முக்கியமானவை. மாமல்லபுரத்தை பற்றி இருக்கிற ஆய்வுகளை வந்து நான் 3 ஸ்டேஜாக சொல்வேன், குயிக்காக காட்டிட்டு அது திருப்பி வரேன். ரீடிஸ்கவரி, அதை இது வந்து நான் மாடர்ன் இரால சொல்கிறது. மாமல்லபுரம் நடுவில் வந்து ஒரு சில காலம் மறக்கப்பட்டது, அதாவது வந்து அது முக்கியத்துவம் இழந்து விட்டது. பல்லவர் காலத்துக்கு முடிந்த உடனே அது ஓரளவுக்கு முக்கியத்துவம் குறைந்து விட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் தொடர்பாக சரித்திரத்தில் இருந்தது. அது நடுவில் வெள்ளைக்காரர்கள் வரும் டைமில் நேரத்தில் அது வந்து அதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அது என்னன்னு லோக்கலாக கேட்டோம்னா தெரியாத அளவுக்கு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து ஐரோப்பியர்கள் அதை பற்றி ஆய்வு செய்து கண்டுபிடித்து தொகுத்தது தான் இன்றைக்கி நமக்கு தெரிய வரும் பல விஷயங்களாக இருக்கின்றன. ரீடிஸ்கவரி, எக்ஸ்ப்ளரேஷன், சர்ச், இண்டக்ஷன், இன்டர்ப்ரெட்டேஷன், இந்த 3 ஸ்டேஜாக நான் வந்து இதை பார்க்குறேன். இதில் வந்து வில்லியம் சேம்பர்ஸ், கோல்டிங்ஹாம், மேக்கன்சி, அவருடைய அசிஸ்டன்ட் லக்ஷ்மையா, ஃப்ரான்சிஸ் எல்லிஸ், இத்தனை பேர்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, எனக்கு ஞாபகமாக இருக்குது, நிறைய வரும். பேபிங்டன், பிராடாக், மேகன், எலியட், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1788 1872 வரைக்கும் நான் முக்கியமானவர்களுடைய புதுமை அனுபவங்களை பற்றி இதெல்லாம் வந்து தொகுத்துருக்காங்க. இதில் நான் காட்டியிருக்கிறது ராமசாமி புஸ்தகத்தில் இருக்கிறதுல 10ல் 1 பங்கு கூட இருக்காது, அவ்வளோ இருக்குது இன்னும் மற்றதெல்லாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் எக்ஸ்ப்ளரேஷன், இண்டக்ஷன், அதாவது அது என்னவா இருக்குன்ற வந்து ஒரு ஆய்வு கட்டுரைகள், ஆய்வு தேடல்கள். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பேபிங்டன் மட்டும்தான் வந்து ஒரு ரொம்ப எக்ஸலண்ட் ஒரு ரிசர்ச் பேப்பர்னு சொல்லலாம். செகண்ட் ஸ்டேஜில் வந்து அதனால தான் பேபிங்டனை திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன். ஃபெர்கூசன், நியூபோல், கபின்ஸ், சுவல், இவங்கெல்லாம் நானே இப்போ சமீபத்து வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை இந்த புத்தகம் படிக்கும் வரை. இவர்கள் ஒவ்வொருத்தரும் சில பிரமாதமான சில புது புது விஷயங்களை, ஒவ்வொரு வாட்டி ஒரு யாராவது ஒரு புது ஸ்காலர் வந்து புது விஷயத்தை மாமல்லபுரத்தை பற்றி சொல்கிறார், அதாவது நம்ம அது வரைக்கும் தெரியாத விஷயங்கள். அது இந்த ஸ்ட்ரக்சர் இதில் வருது, அந்த பட்டியல் இது. கடைசியில் அதை வச்சு ஒரு 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 லார்ஜர் பிக்சர், அது என்ன, மாமல்லபுரத்தில் இருப்பது என்ன, அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதை படைத்தவர்கள் யார், அந்த சிற்பங்கள் என்ன சொல்லுகின்றன, அந்த சிற்பங்களிலிருந்து நாம் ரசிக்க வேண்டியவை என்ன, அதை பற்றி முன்னால் சொன்னவர்கள் என்ன தவறாக சொன்னார்கள், என்ன சரியாக சொன்னார்கள், அதில் என்ன சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கின்றன, அதில் என்ன விவாதங்கள் இருக்கின்றன. இன்னி வரைக்கும் விவாதம் இருக்குது, இன்னி வரைக்கும் தெர் இஸ் நோ ஒரு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டும் கிடையாது. எதை எடுத்தாலும் மாமல்லபுரத்தில் ஒரு பசில் தான், அப்படி ஒரு இது, அது போக போக தெரியும். ஸோ இத்தனை பேர், ஒரு பெரிய வரிசைப்படுத்தவர்கள் இதில் போட்டிருக்கேன், என்னால் வந்து இத்தனையும் வந்து சேர்க்க முடியல. இது ஒரு ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ மாதிரி நான் கொடுக்குறேன். இதில் எல்லா ஒப்பீனியன்ஸும் நான் கவர் பண்ண போகிறதில்ல, ஆனால் நிறைய கவர் பண்ணியிருக்கேன், முக்கியமான சில அம்சங்கள் கவர் பண்ணியிருக்கேன். பெரும்பாநாட்டுப்படை, சங்க இலக்கியத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கோம். பெரும்பாநாட்டுப்படை என்பது பத்துப்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு படைப்பு. அந்த பெரும்பாநாட்டுப்படையில் நீர்ப்பெயற்றெல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இதுலேருந்து நீர்ப்பெயற்று அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தது அப்படிங்கிறத வந்து அந்த காலத்தில் சில நிபுணர்கள் சொல்லி, இந்த நீர்ப்பெயற்று தான் மாமல்லபுரம் அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு கருத்து நிலவியது. அந்த இதில் வந்து நாவாய் சூழ்ந்த நளிநீர் படப்பை, அதாவது ஒரு துறைமுகம், அது கப்பல்கள் மற்றதெல்லாம் வரும் துறைமுகம் என்று அன்னைக்கு மாமல்லபுரத்தை சொன்னார்கள். அன்னைக்கு மாமல்லபுரம் என்ற வார்த்தை இருந்ததில்லை. நீர்ப்பெயற்று மாமல்லபுரம் தானா இல்லை வேற ஏதாவதா என்ற ஆய்வுகள், அதுக்கப்புறம் வேறு சில கருத்துப்பாடுகள் பின்னாடி வந்தன. ஆனால் இது வந்து நம்ம சங்க காலத்தில் இருக்கிறது, இது முதல் பெயர்ப்பு, இதுதான் ஒரு யுகமாக இருக்கும்னு சில சொல்வதால் இதை சேர்த்துக்கொள்கிறேன். பூதத்தாழ்வார், 1ஆம் நூற்றாண்டுலேருந்து நம்ம வந்து எந்த நூற்றாண்டுன்னு நிச்சயமாக தெரியல, இது இன்னும் சர்ச்சைக்குரிய விஷயம்தான். ஒரு 5வது 6வது நூற்றாண்டு என்று வைத்துக்கொள்ளலாம். முதலாழ்வார்களில்
இரண்டாவது ஆழ்வார், முதல் மூன்று ஆழ்வார்களில் இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார். முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திலையும், பூதத்தாழ்வார் கடல் மல்லையிலும், பேயாழ்வார் மயிலாப்பூர்லேயும் பிறந்ததாக ஆழ்வார் வரலாறு கூறுகிறது. பூதத்தாழ்வார் கடல் மல்லையிலேயே பிறந்தது என்பதால் அவர் மாமல்லபுரத்தில் மாமல்லபுரம் ஊரானதற்கு அப்புறமா இருக்கக்கூடியுமா, இல்லை இல்லை அதுக்கு முன்னாடியே அவர் பிறந்துட்டார், அந்த ஊருக்கு ஏற்கனவே கடல் மல்லைன்னு பேர் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாட்டு எழுதியிருக்கார். இது வந்து விஷ்ணுவை கிண்டல் ஒரு ஐயோ அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிற ஒரு பாவத்தோடு இருக்கிற பாட்டு. திரிந்தது வெந்தமத்து தேர்கடவி, அன்று பிரிந்தது சீதையை மாண்பின் போய். எப்படிலாம் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்காமல் நீ போய் போர்லாம் போய் சண்டை போட்டுக்கிற, சீதையை பிரிஞ்சு போகிற, இதெல்லாம் கூட பரவாயில்ல. புரிந்ததும் கண் பள்ளி கொள்ள அழகியதே. இங்கே கண்ணுங்கிறது தரை அப்படிங்கிற வந்து சிறப்பு பொருள் வருகிறது. நாகத்தின் தன் பள்ளி கொள்வான் தனக்கு, நாகத்தில் படுத்துக்கொள்ள வேண்டியவன், அதிசேஷனில் படுத்துக்கொள்ள வேண்டியவன், மகாபலிபுரத்தில் போய் போய் தரையில் படுத்துட்டுருக்கே அப்படின்னு அவர் வந்து வாழ்ந்து பாட்டு எழுதியிருக்கார். கண் பள்ளி கொள்ள அழகியதே என்ற இந்த வார்த்தையை வந்து அங்கே இருக்கிற கடல் மல்லை ஸ்தலசேன பெருமாளை குறித்து அவர் பாடியிருக்கிறார் என்பது சில ஆய்வார்களின் கருத்து. அதனால் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் டு மாமல்லபுரம் அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. தண்டின் என்பவர் பல்லவ சபையில் இருந்த ஒரு புலவர். இவர் சமஸ்கிருத புலவர். இவர் வந்து ஒரு தலை சிறந்த சமஸ்கிருத படைப்புகள் மூன்று செய்திருக்கிறார். அவந்தி சுந்தரி கதா, தசகுமார சரித்திரம், இது ரெண்டும் முழுசாக கிடைக்கிறது. ராகவ பாண்டவம்னு மூன்றாவது ஒரு படைப்பு, அதில் ஒரு வரி தான் கிடைக்கிறது, ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் கிடைக்கிறது. இதை தவிர காவிய தரிசனம், இது வந்து புனைவல்ல. காவிய தரிசனம்ன்றது வந்து ஒரு டெக்ஸ்டுவல் ஒர்க், ஒர்க் ஆன் ப்ரோசடி, ஒர்க் ஆன் எபிக்ஸ், காவியங்களை அனலைஸ் பண்ணுற ஒரு ஒரு கம்பைலேஷன், ஒரு சம்ஹிதை. இதில் வந்து அவந்தி சுந்தரி கதையில் வந்து அவர் மகாமல்லபுரத்தை மென்ஷன் பண்ணுறார். மகாமல்லபுரத்தில் வந்து பல்லவர் சபைக்கு ஒரு நாள் லலிதாலயன் அப்படின்ற ஒரு சிற்பி வந்ததாகவும், அவர் சிற்பி வந்து மகாபல்லிபுரத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு சிலையை நான் வந்து அதில் கை உடஞ்சி போயிருந்தது, அந்த சிலையை நான் வந்து சரிப்படுத்தி விட்டேன், பழுது பார்த்து விட்டேன், நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு வந்து அவர் கேட்குறதாகவும், தண்டின் வந்து அவரோட சேர்ந்து போகிறதாகவும் அந்த கதை சொல்லு. அங்கே போன உடனே அந்த கடல் மல்லையில் இருக்கிற சிலையை பார்க்குறார். சிலையை பார்த்துட்டு எந்த கை அப்படின்னு கேட்குறார். பழுது பண்ணேன்னு சொன்னியே, எந்த கையை பழுது பண்ணேன்னு கேட்குறார். உடனே அந்த லலிதாலயை சிரிச்சுட்டு, நீங்கள் எனக்கு தேவையான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க, எந்த கைன்னு தெரியலன்னா அதே போகிறோம் அப்படிங்கிறார். இதில் ஒரே ஒரு பிரச்சனை, மகாபலிபுரத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் பழங்காலத்து ரெண்டு சிலை இருக்கிறது, எந்த சிலைன்னு நம்மளுக்கு தெரியல. ஒன்று கடல் மலை ஸ்தலஸ்தலம், இன்னொன்று வந்து மகிஷாசுரமர்த்தினி மண்டபத்தில் இருக்கிற ஒரு அனந்தசயனம். மூன்றாவதாக பிற்காலத்தில் ஸ்தலசேன பெருமாள் கோயிலில் இருக்கிற ஒரு ஆதிசேஷனில் படுத்துட்டு இருக்கிற ஒரு சிற்பமும் இருக்குது. அது ஆனால் பிற்காலத்தில் வந்ததாக கருதுகிறார். அவர் அங்கே என்ன சொல்கிறார், லலிதாலயர் மாந்தாத்தர்னு தனக்கு ஒரு முன்னோடி இருந்ததாகவும், அவர் ரொம்ப சிறப்பான சிற்பியாக இருந்ததாகவும், ஸ்தபதியாக இருந்ததாகவும், யவனராகவும் தச்சராகவும் அவரை சொல்கிறார். தச்சர்களிலே இவர் யவனை போன்றவர் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சிறப்பான ஒரு வந்து அந்த மாந்தாத்தா என்ன பண்ணியிருக்காராம், ஒரு மெக்கானிக்கல் கல்பக்க விருட்சம் பண்ணியிருக்கார், ஒரு யந்திர கல்பக்க விருட்சம் பண்ணியிருக்கார். யார் என்ன விஷம் என்ன கேட்டாலும் உடனே அந்த வரத்தை கொடுக்கும், அவர்கள் கேளும் பொருட்களை கொடுக்கும் ஒரு யந்திரத்தை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறார். அது இன்னொன்று சொல்கிறார் லலிதாலயர், அந்த காலத்து சிற்பிகள்லாம் பிரமாதம் பண்ணாங்க, இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கிறார். அந்த காலத்து சிற்பிகள் பிரமாதமாக பண்ணான்னு மாமல்லபுரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா அது என்ன சிற்பமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் வருது. இதில் இன்னொரு மூன்றாவது பிரச்சனை, இவர் லலிதாலயனோடு அங்கே போகும்பொழுது இவர் அந்த கேள்வி கேட்குறார் இல்லையா, அந்த கேள்வி கேட்கும் பொழுது அந்த ஒரு பெரிய வெள்ளை மாளிகை இருந்தது அப்படின்னு அவர் வர்ணிக்கிறார். அந்த வெள்ளை மாளிகையில் வந்து பக்கத்தில் போனீங்கன்னா அங்கே தான் அந்த விஷ்ணு கோயில் இருந்தது, கடலுடைய அலைகளில் அவர் பாதத்தை கழுவினேன் அப்படிங்கிறாங்க. இதனால் வந்து ஷோர் டெம்பிளில் இருக்கிறது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ அவர் இன்னொன்று சொல்கிறார், அந்த கடலில் மிதந்து ஒரு தாமரை வந்தது, அந்த தாமரை வந்து அந்த விஷ்ணு சிலையோட காலில் பட்ட உடனே அது ஒரு வித்யாதரனாக மாறியது. அந்த வித்யாதரன் அவர்களோடு பேசி அப்புறம் எல்லாமோ சொல்லி அவனுக்கு விமோசனம் கிடைச்சதுன்னு சொல்லி அப்புறம் இதெல்லாம் வரும். இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது, ஹிஸ்டாரிக்கல் நரேட்டிவ் எடுத்துக்கிறதா,
இல்லை ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரின்னு எடுத்துக்கிறதா? லலிதாயிலையும் நஜமாலே ஒருத்தர் இருந்தான்னா நமக்கு தெரிந்த முதல் தகவல் இதுதான். ஏன்னா தண்டின் மோச கான்டெம்பரரி ஒரு பல்லவர்கள் சபையில் இருந்த ஒரு புலவர், அவர் லலிதாலயன் ஒரு புலவர் இருக்கார்ன்னு சொன்னார்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய பெரிய சோகம் என்னென்னா, தாஜ்மஹால் முதற்கொண்டு எந்த சிற்பி எதை செய்தான்னு பெரும்பான்மையான சிற்பங்களுக்கு, பெரும்பான்மையான கோயில்களுக்கு அதை செய்த கலைஞன் யாருன்னு பேர் தெரியாது. ஒரு வெகு சில மண்டபங்கள், வெகு சில கோயில்கள், வெகு சில இடங்களுக்கே இந்திய சரித்திரத்தில் இவர் இதை செய்தார் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இது ஒரு பெரிய சோகமான விஷயம். அப்படி லலிதாலயா நஜமாலே ஒருத்தர் இருந்தான்னா, இருந்தார் இல்லைன்னு ஒரு முதல், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 200 வருஷமா அவர் இருந்தார் இல்லைன்னு ஒரு சர்ச்சை ஒன்று ஓடிட்டு. மகாபலிபுரத்தில் எல்லாமே இப்படி தான், ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவார். அப்புறம் அது ஏன் இல்லைன்றது கரெக்டு, இல்லை முதல் சொல்றது தான் கரெக்டுன்னு இப்படி மாற்றி மாற்றி வரும். ஒரு டேபிள் டென்னிஸ் டென்னிஸ் மேட்ச் மாதிரி ஓடிட்டுரு. திருமங்கையாழ்வார் இவர் ஒரு நூற்றாண்டுக்கு பின்னவர். இவர் வந்து மாமல்லபுரத்தை கடைசியாக கட்டிய ராஜசிம்மனுக்கு பின்னாடி மன்னனாகிய நந்திவர்ம பல்லவன் அப்படின்னு ஒருத்தன் காலத்தில் இருந்ததாக வரலாற்று குறிப்பீடுகள், வைஷ்ணவ குறிப்பீடுகள் எல்லாம் சொல்லிது. அவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோயிலை பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு பாடுறார். அந்த பரமேஸ்வரன்றது வந்து நந்திவர்ம பல்லவனுக்கு இருக்கிற ஒரு பட்டம், அதனால் அவர் அப்படி பாடுறாருன்னு சொல்கிறது. அது தெளிவு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு வந்து மகாபலிபுரத்துக்கு பின்னாடி வந்ததான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் திருமங்கையாழ்வார் மகாபலிபுரத்துக்கு பின்னா பிற்காலத்தவர். அவர் பாடுற புல்வாய் பிளந்த புனிதா என்றழைக்க, புல்வாய் பிளந்த புனிதா என் அழைக்க உள்ளே நின்று என் உள்ளம் குளிருமொருவா கல்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே வள்ளால் உன்னை எங்கனம் நான் மறக்கேனே. இதுக்கப்புறம் நம்ம வந்து யூரோப்பியன் பீரியட் வரோம். நடுவில் நிறைய இருக்கு. மார்க்கோ போலோ வந்து இங்கே வந்தார், மயிலாப்பூர்னு ஒரு இடத்தை பார்த்தாருன்னு ஒரு இது இருக்குது. சீன குறிப்புகள் ஒன்று இருக்குது அப்படின்னு போடுறது. ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மாமல்லபுரத்தில் வந்து நிறைய சைவ சிற்பங்கள் இருக்குது, சைவ கோயில்கள்லாம் இருக்குது. சிவன் கோயிலே தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் எந்த நாயன்மாரும் அங்கே வந்து பாடவில்லை. பக்கத்தில் இருக்கிற திருக்கழுகுன்றத்தை பாடியிருக்கிறார்கள், மகாபலிபுரத்தை யாரும் பாடலை. இதை கேட்டால் ஒருவேளை அவர்களுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் பின்னாடி இருந்திருக்கலாம், மகேந்திரன் காலத்தில் இருந்தால் இதெல்லாம் மகேந்திரனுக்கு பின்னாடி இந்த படைப்பில் இருந்தால் முதல்ல இருக்கிற நாயன்மார்களால் பாடிட முடியாது, சுந்தரமூர்த்தி நாயன்மாரை தவிர. பின்னாடி வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே இருக்கிற கைலாசநாதர் கோயிலையே பாடலை அப்படிங்கிற காஞ்சிபுரத்தில் ஒரு வருத்தமும் சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது காரணமாக இருக்கலாம். 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாண்டில் இங்கிலீஷ் ஆட்சி இங்கே வந்தப்புறமா, இங்கிலீஷ் ஆட்சி வந்து ஒரு 100 வருஷம் ஆனப்புறமா அதனுடைய ஆய்வுகள்லாம் வந்து ஒரு நீளமான ஒரு தொகுப்பு வருது. அதில் வில்லியம் சேம்பர்ஸ் என்பவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அவர் 72-76 ரெண்டு வாட்டி போயிட்டு 88 ஒரு கட்டுரை எழுதுகிறார். 88 அவர் கட்டுரை எழுதி அது ராயல் ஏஷியாட்டிக் சொசைட்டியோடைய ஜேர்னல் ஆஃப் ராயல் ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்காலில் பப்ளிஷ் ஆகுது. இதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு ப்ராப்பர் ஃபுல் டாக்குமெண்டேஷன் மேற்கத்திய ஒரு கட்டுரை, அதை பற்றி, மாமல்லபுரத்தை பற்றி. இதில் சில ஏற்கக்கூடிய விஷயங்கள், ஏற்காத விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அந்த ஏஷியாட்டிக் சொசைட்டியை வந்து வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் ஒருவர் ஆரம்பிக்கிறார். இந்தியாவுடைய எல்லா விஷயங்களை பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அவர் வந்து வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அது சட்ட அமைப்புகளை தெரிந்து வேண்டும், இலக்கியத்தை தெரிந்து வேண்டும். அவர் வந்து ஒரு ரொம்ப ஆர்வமான ஒரு மகா மேதை. அவர் வந்து இதை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பித்து அந்த டெக்னிக்கல் ஜேர்னலுக்கு இதை அனுப்புகிறார். அதில் வந்து முதல்ல 7 பகோடாஸ் அப்படின்னு மாமல்லபுரத்தில் இருக்கிற படைப்புகளை இவர் அழைக்கிறார். வில்லியம் அந்த டைட்டில் அந்த பேப்பரே வந்து 7 பகோடாஸ்னு பேர். பகோடாங்கிறது கோயிலுக்கு அவங்க ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வார்த்தை. ஏன் வந்தது எனக்கு நிச்சயமாக தெரியல, ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, அதை ஏற்கிற மாதிரி இல்லை. அதில் என்ன சொல்கிறார், மக்கள் இங்கே இருக்கிற மக்கள் வந்து கடலில் மூழ்கிய கோவில்களின் செம்பு கலசங்கள் அவ்வப்பொழுது கடலலைகளுக்கு நடுவே தெரிகிறதாக, அந்த ஊர் மக்கள் எங்கள் பாட்டனார் காலத்தில் அவர்கள் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறதாங்க சொல்கிறேன். ரொம்ப இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ், நான் பார்த்ததான் யாரும் சொல்லலை, எங்கள் தாத்தா பார்த்ததா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கடலில் 7 கோயில் இருக்குது அப்படிங்கிற ஒரு
வதந்தி ஓடிட்டுருக்கு. அது வதந்தியா இல்லையாங்கிறது கேள்வி கேள்விக்குறியானது. அதை ஒரு பெட்ரிஃபைட் டவுன் அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள்லாம் இருக்குங்க, சிலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு காலத்தில் ஒரு முக்கியமான நகரமாக இருந்திருக்கணும், ஆனால் அது வந்து காலத்தில் அப்படியே உறைஞ்சி போன சிட்டியாக தெரியுது எனக்கு, உறைஞ்சி போன ஒரு நூறாக தெரியுது. இதில் இன்றைக்கி வந்து சில பிராமணர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க, அது மட்டும்தான் தெரியுதே தவிர இது வந்து ஒரு பெரிய ஊராக இல்லை அப்படின்னு அவர் வந்து ஒரு அதுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று கொடுக்குறார். ஒரு மறந்து போன மாநகரமாக இருக்குமோ அப்படின்னு. பிராமண கிராமம், அங்கே அக்ரஹாரம் இருக்குது, பிராமணர்கள் வாழ்கிறார், அவர்கள் தான் இந்த மாதிரி சில கதையெல்லாம் சொல்கிறார். அவங்க யாரை கேட்டாலும் இந்த ஊருக்கு மகாபலிபுரம்னு பேர், மகாபலி சக்கரவர்த்தி இந்த ஊரை ஆண்டார், அதனால் இந்த ஊரை ஸ்தாபித்தார் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் மல்லேச்சரன் ஒரு ராஜா இருந்தான், அந்த ராஜா இங்கே இருக்கிறச்சு ஒரு விந்தையான ஒரு சம்பவம் நடந்தது, தேவர்கள் இங்கே ரெண்டு பேர் வந்தார்கள், கந்தர்வர்கள் ரெண்டு பேர் வந்தார்கள், அவர் ஏதோ ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறச்சு அவனை ரெண்டு அப்சரசுகள் வந்தார்கள், அந்த அப்சரசுகள் வேணும் பார்த்து அழகில் மயங்கி போனார்கள், தங்கள் உலகத்துக்கு அழைத்து போனார்கள், அங்கே போய் அவன் அங்கே இருக்கிற கலைகள்லாம் கற்றுக்கிட்டு வந்தான், திருப்பி வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஊரை இங்கே வந்து அந்த கலைகள் தன் தெரிந்த கலைகளை வைத்து மற்ற கலைகளை வைத்து ஒரு அற்புதமான ஒரு ஊரை கட்டிவிட்டான். இந்த ஊரை பார்த்து தேவர்களுக்கு பொறாமை வந்ததால் ஒரு பெரிய ஒரு அலையையும் பெரிய ஒரு கடல் கோளையும் உருவாக்கி அந்த ஊரை பெரும்பான்மையாக அழித்து விட்டார்கள். பாக்கி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறது அப்படின்னு அந்த மல்லேஸ்வரன் கதை, அந்த மல்லேஸ்வரன் கதைன்னு ஒன்று சொல்லி அதையும் சொல்கிறான். இவர் என்ன சொல்கிறார், அங்கே அர்ஜுனன் தபசுன்னு ஒரு பெரிய சிற்பம் இருக்குது, அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறார் இது மகாபாரத சிற்பம், மகாபாரதத்தில் இருக்கிற பல பாத்திரங்கள்லாம் இந்த சிற்பத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதேமாதிரி கிருஷ்ண மண்டபத்தை பார்த்துட்டு கிருஷ்ணர்களும் கிருஷ்ணரும் அவருடைய கோபியர்களும் சூழ்ந்து ஒரு இது இருக்குது, இவர் வந்து ஹிந்துக்களில் ஒரு முக்கியமான கடவுள், அந்த டைமில் வந்து ஹிந்து ரிலிஜனை பற்றி பெருசாக ஐரோப்பியர்களுக்கு தெரியாத காலத்தில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 100 இயர்ஸ் அவங்க எழுதுறதெல்லாம் வந்து தங்களுக்காக, இந்தியர்களுக்காக அல்ல, யூரோப்பியன்ஸ் தங்களுக்கு இந்தியாவை பற்றி கற்றுக்கொள்வதற்கு எழுதி கொண்ட நூல்கள், அமைத்து கொண்ட அமைப்புகள், அதெல்லாம் அந்த செய்து கொண்ட ஆய்வுகள் தான் இவை எல்லாம். அதில் அவர் அப்படி எழுதுறார், அதில் வந்து என்னெல்லாமோ எழுதுறார் அவர், அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சில சாதாரணமாக இருக்கிறதும் எழுதுறார், ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கிறதும் எழுதுறார். இது இன்னொன்று சொல்கிறார், 5 7 பக்கோடாங்கிறார் இல்லையா, இங்கே போனால் அங்கே வந்து 2 பக்கோடா இருக்குது, அங்கே பக்கத்தில் ஒரு சிங்கமும் யானையும் இருக்கிறது அப்படிங்கிறார். சிங்கமும் யானையும் இருக்கிறது மாமல்லபுரம் போன பெரும்பான்மையானது தெரியும், 5 ரதங்கள் இருக்கிற இடம், 5 ரதங்கள் ஏன் 2 பக்கோடான்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை இவர் 72லேயும் 76லேயும் போயிட்டு 88ல் எழுதுறதுனால 14 வருஷம் கழிச்சு எழுதுறதுனால அவர் நினைவு கொஞ்சம் அந்த மாதிரி ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்கலாம் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். ஆனால் இது அன்றைக்கு இருந்த மாமல்லபுரம், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தோண்டி எடுத்திருப்பாங்க நம்மளுக்கு தெரியும். ஏன் அவர் வந்து மறைந்த நகரம்னு சொல்கிறார், ஏன் வந்து கடல் வந்து கடல் கோள் வந்து எல்லாம் அழிச்சுது மணலில் புதஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த 19வது நூற்றாண்டு பிகினிங்கில் நடக்கிற இதில் பார்த்தீங்கன்னா இது 1890ஸில் கூட இப்படி தான் இருந்திருக்கு, அதில் இந்த 2 ரதம் மட்டும் ஒரு ஞாபகம் வச்சுருந்துருக்கலாம் அந்த டைமில். இன்றைக்கி இது இருக்கிற காட்சி, எவ்வளோ தூரம் நம்ம தோண்டி எவ்வளோ தூரம் ஆழமாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு இன்னொன்று சொல்கிறேன். சில பாறைகளில் சில குகைகளில் பிளவுகள் விழுந்திருக்கிறத, இதெல்லாம் ஒரு பெரிய பூகம்பத்தால் வந்திருக்கணும், இல்லைனா ஒரு பெரிய மின்னல் தாக்கி வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறேன். இந்த கல்லெல்லாம் இருக்கிற இடத்துல வெட்டியிருக்கனாலும் சில இடங்களில் குகையில் கட் பண்ணி வச்சுருக்காங்க, மற்ற இடத்துல வந்து குடஞ்சி எடுத்திருக்காங்க. இந்த கல்லெல்லாம் எங்கே பண்ணினாங்கன்னா இந்த குடஞ்சி எடுத்த கல்கள் பாக்கி கல்கள் எங்கேன்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இன்னி வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் போனாலும் இந்த கேள்வி எழும், இன்னி வரைக்கும் நம்மளுக்கு அந்த பதில் தெரியாது. அந்த இருக்கிற எழுத்தெல்லாம் பார்த்துட்டு இது ஒரு புரியாத எழுத்தில் இருக்கிறது, இங்கே இருக்கிற பண்டிதர்களுக்கு இந்த எழுத்து தெரியவில்லை, இது மறந்து போன எழுத்து அப்படின்னு சொல்கிறார். அந்த எழுத்தை பார்த்துட்டு அவர் தாய்லாண்டில் இருக்கிற குறிப்புகளை பார்த்துட்டு தாய்லாண்டு மொழியுடைய எழுத்து மாதிரி இருக்குது, இது தாய்லாண்டு எழுத்துன்னே முடிவுக்கு வந்துட்டு, தாய்லாண்டுக்கு சியாமதேசம் பேர், சியாமதேச மன்னர்கள் என்றாவது ஒரு காலத்தில் மாமல்லபுரத்தை ஆண்டிருக்க வேண்டும், அவர்கள் கட்டிய கோயிலாக இது இருக்க வேண்டும், சியாமதேசத்து மக்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள், இங்கே பார்த்தா சில குன்று நம்ம அப்போ வந்து எலிஃபெண்ட்டாக அதெல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க, அஜந்தா அதெல்லாம் அஜந்தா ஆக்சுவலாக அந்த டைமில் எக்ஸ்ப்ளோர் ஆகல, பட் சில புத்திஸ்ட் மானுமெண்ட்ஸ்லாம் வராமிச்சிருக்கு, குகை கோயில்கள்லாம் வராமிச்சிருக்கு. அந்த குகை கோயிலை பார்த்துட்டு இது புத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்க வேண்டும், இதில் பீமரதம் பார்த்தீங்கன்னா விஹாரம் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஹாரங்கள் இருக்கின்றன,
புத்த சமண என்ற மதங்கள், அதை சொல்கிற வார்த்தைகள்லாம் பௌத், போத், புத்தோ அப்படின்னு, புத்தர்னா என்னன்னே தெரியாத இடத்துல அவர் அங்கங்கே கேட்குறார். ஏன்னா இலங்கையிலையும் தாய்லாண்ட்லேயும் அதை பேசுகிற அந்த வார்த்தைகள் வருதிருக்கு. அதனால் அவர் வந்து புத்த மதங்களுக்கு சம்மந்தப்பட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அனுராதபுரம் சிலங்கைன்னு போயிடுறார். மாமல்லபுரத்தை விட்டுட்டு அவர் கட்டுரை வந்து நேராக வந்து இலங்கைக்கு போயிடுது. அந்த ஏதோ ஒரு காலத்தில் இந்து மதத்துக்கு முன்பு இருந்த புத்த மதமும் சமண மதமும் பிராமணர்களால் விரக்கப்பட்டு சைவ மதமும் வைஷ்ணவ மதமும் நிறுவப்பட்டது அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். வந்து இதோடைய எச்சங்கள் தான் இலங்கையில் இருக்குது, அனுராதபுரத்தில் போய் இன்னும் தேடணும் அப்படின்னு அவர் கருத்தை சொல்கிறார். அவர்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்ச விஷயங்களுடைய நிலைமையை யோசிப்பார். ராபர்ட் சௌத்தின்னு ஒருத்தர், மாமல்லபுரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு மாமல்லபுரத்தை குறித்து எழுதப்பட்ட ஒரே கவிதை, பெரிய கவிதை இதுதான், தி கர்ஸ் ஆஃப் கெஹாமா அப்படின்னு ஒரு கவிதை. இது ஒரு நீளமான கவிதை, சாதாரணமாக குறிப்பிட வேண்டாம், ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த எழுதினவர் வந்து இங்கிலாண்டை விட்டு இங்கே வெளிலையே வரலை, இந்தியா பக்கமே வரல. அவர் வேற யாரோ சொல்ல சில இதை கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு இப்படி இருக்கணும், கடல் ஓரத்தில் இப்படி ஒரு இருந்தது, இந்த சாபக்கதையெல்லாம் அவர் அதுக்கு முன்னாடியே எப்படியோ கேட்டிருக்கார். ஒரு ஃப்ரெஞ்சு ஒருவேளை ஃப்ரெஞ்சு இல்லைனா வேறு ஏதாவது தொடர்பில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு அவர் ஒரு புனைவு கதையை எழுதியிருக்கார். அந்த கதையை வந்து ஒரு கவிதையாக, ஒரு நீள கவிதையாக எழுதியிருக்கிறார். அந்த கவிதை ஷெல்லி போன்ற ஒரு முக்கியமான சில புலவர்களை மிகவும் தாக்கியிருக்கிறது. இந்தியாவை பற்றி அவங்க அந்த நாட்டிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள்லாம் இந்த கவிதையை வச்சு, அதாவது இந்தியாவுக்கு வரவே வராதவர் இல்லாத ஒரு கதையை சொல்லி, அதுதான் வந்து பெரும்பான்மையான கருத்தாக அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கி ஃபோட்டோகிராஃபி, இன்டர்நெட், ஃபோன் ஒன்றும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோம். இந்த கவிதையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமான இது, எல்லா டிராவலர்ஸ் அக்கௌண்டன்ஸ்லையும் அடுத்த ஒரு 120 வருஷத்துக்கு இந்த கர்ஸ் ஆஃப் கஹாமான்ற கதை வரும். அவங்க வந்த வெள்ளக்காரர்கள்லாம் இந்த கஹாமா கதையை பெரும்பான்மையானவர்கள் ஆய்வாளர்களை தவிர எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. தமிழிலோ வேறு எந்த மொழியிலையோ இல்லை என்பது என்னுடைய வருத்தத்தை நான் தெரிந்து கொள்கிறேன். இங்கிலீஷில் தவறான ஒன்று இருக்குது, இதில் இல்லை. சரி, இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவர், இது அதுக்கோசரம் தேட்டேன். இது நிறைய பேர் வந்து தெரியாதவர். குவின்டின் கிராஃபோர்ட் அப்படின்னு ஒரு 1792 வந்த ஒரு சிவிலியன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் தொழில் செய்தவர். அவர் வந்து புஸ்தகத்தை எழுதியிருக்கார், ஸ்கெச்சஸ் ரிலேட்டிங் டு ஹிஸ்ட்ரி, ரிலிஜன், லேர்னிங் அண்ட் மேனர்ஸ் ஆஃப் த ஹிந்துஸ் வித் அ கன்சைஸ் அக்கௌண்ட் ஆஃப் த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் நேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். இது புக்கோடைய டைட்டில், அந்த காலத்தில் புஸ்தகமே இப்படி தான் இருக்கு. இது எதுக்கு கன்சைஸ் அக்கௌண்ட்னு சொல்கிறார், டைட்டிலே கன்சைஸாக இல்லை, அது அவனுடைய மனப்பான்மை. அன்றைக்கி எழுதியிருந்த இது அதில் சொல்கிறார், த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஹீரோக்ளிப்ஸ் ஆர் எட் இன் அன் அன்னோன் லாங்குவேஜ். அந்த காலத்தில் தான் ஈஜிப்டில் இருக்கிற இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, ஆய்வெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே ஹீரோக்ளிப்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரெஞ்சு மக்கள் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதை சொல்கிறார், ஹீரோக்ளிப்ஸ்னே சொல்கிறார். இவர் என்ன, ஹிந்துக்களை வந்து ஒரு, அவர் ரொம்ப ஹிந்துவோடைய, ஹிந்து மதத்தோடைய, இந்திய நாட்டுடைய பழமையை வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியவர். ஒரிஜினாலிட்டி ஆஃப் ஹிந்து அஸ்ட்ரானமி அண்ட் இட்ஸ் சுப்பீரியர் ஆன்டிக்விட்டி டு எனி அதர் இஸ் வெல் நோன் அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் தட் வெல் நோன் அண்ட் இட்ஸ் நாட் நெசசரலி ட்ரூ ஆல்சோ. பீசஸ் ஆஃப் ஸ்கல்ச்சர் இன் கிரேட் ப்ரிசர்வேஷன், மெனி ஸ்கேட்டர்ட் ஓவர் ஹிந்துஸ்தான், ப்ரூவ் த கிரேட் சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஏன்ஷியன்ட் ஹிந்துஸ் இன் திஸ் ஆர்ட் டு தேர் லேட்டர் டிசன்டன்ஸ். நாடு முழுக்க செதறி இருக்கின்றன சிற்பங்கள், அற்புதமான சிற்பங்கள், அழகான சிற்பங்கள், நினைத்து பார்க்க முடியாத அழகுடையவை, அப்படியே செதறி இருக்கு. இந்த வரலாற்றில் இந்த நாடு எவ்வளவு செழித்திருந்தது என்பதற்கு, இந்த கலைகள் இந்த நாட்டில் எவ்வளவு செழித்திருந்தது என்பதற்கு இதுவே சான்று அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு இருந்தது. இந்த முன்னோர்கள் மிகவும் சிறப்பாக இருந்தார்கள், இன்னைக்கு அவர்கள் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அடுத்து நான் காலின் மெக்கன்சி வரேன், நான் மறந்துடுறதுக்குள்ளே அவரை சேர்க்கலை. இதில் எனக்கு இந்த பவர் பாயிண்டில் எதை விடுறதுன்றதான் பெரிய விஷயமா இருந்தது. ஹெயின்னு ஒருத்தர் வந்து இன்னொரு சின்ன அக்கௌண்ட் எழுதியிருக்காரு, அவர் நான் இதில் போடலை. ஹெயின் ஒரு மாமேதை, அவரை பற்றி நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவர் ஒருத்தர் தான் வந்து மாமல்லபுரத்த சிற்பங்கள் சகிக்கக்கூடியவாக இல்லை, மான்கள் எல்லாம் பூனைகள் போல் இருக்கின்றன, பூனைகள் எல்லாம் காட்டு நாய்கள் போல் இருக்கின்றன, சிற்பங்கள் எதுவுமே சரியாக இல்லை, இதை வரைஞ்சவன் ஒருத்தனுக்கும் திறமையே இல்லை போட்டு அடித்து தாக்கி தள்ளிட்டார். அதனால் அவர் பொதுவாக யாரும் அவரை சொல்கிறதில்ல, அப்படியும் சிலர் இருந்திருக்கிறார். சரி, காலின் மெக்கன்சிக்கு வருவோம். இவர் ஒரு ஆங்கில ஊவேசானே சொல்லலாம். அவர் சேகரித்த செயல்கள், அவர் தமிழ் இந்தியாவுக்கு செய்த செயல்கள், அவர் இந்தியாவு மேல் அவருக்கு இருந்த பாசம் அன்பு, அவருடைய கலெக்ஷன் பிரமிக்க வைக்கக்கூடியது. அவர் வந்து லார்ட் நேப்பியர்னு ஒரு கவர்னர் வந்தார். லார்ட் நேப்பியருங்கிறவர் வந்து ஜான் நேப்பியர்ன்ற ஒரு இங்கிலீஷ்காரர், ஒரு லாகரதம்ஸை கண்டுபிடித்தவர், நரசிம்ஹ ராவ் போன வாட்டி சொல்லியிருந்தார்.
லாகரிதம்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு மேத்தமேட்டிஷியன். அந்த மேத்தமேட்டிஷியனுடைய பயோகிராஃபி எழுதுக்கோசரம் இந்த பேரன் வந்தார், இந்தியாவுக்கு வந்தார், மெட்ராஸில் கவர்னராக இருந்தார். அவர் வரும்பொழுது இந்த மேக்கன்சியை அசிஸ்டண்டாக கூட்டிகிட்டு வந்தார். இந்த மேக்கன்சிக்கு வந்து அப்போ வந்து மதுரைக்கு போய் ஏதோ இருக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதுரைக்கு போனவர் திருமலை நாயக்கல் மகாலை பார்த்தார், அதில் அழகில் சொக்கி போனார். அவருக்கு மேத்தமேட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வரல, மான்யூமெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்தது, சரித்திரத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்தது, ஆவணங்களில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அவர் வந்து அந்த கட்டடங்கள் வரைவதில், அதை பற்றி ஆவணங்கள் சேர்ப்பதில், அதை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற ஓலைச்சுவடிகளை சேர்ப்பதில், பொதுமக்களுடைய கதைகளை கேட்பதில், இதெல்லாம் பண்ண வந்து அவர் சேவை வந்து அதை பற்றி சொல்கிறதுக்கு இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் போவார். அவ்வளோ பண்ணியிருக்கார். இங்கே கவர்மெண்ட் ஓரியன்டல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரி இங்கே ஒன்று இருக்குது, மெட்ராஸில் இருக்குது. கீழ்திசை சுவடிகள் நூலகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் மேக்கன்சி கலெக்ஷன்னே ஒன்று தனியாக இருக்குது. அது ரொம்ப சின்ன பகுதி. இதை தவிர பெரும் பகுதியை இவர் கல்கட்டாவுக்கு அமைச்சிருந்தார். கல்கட்டாவுக்கு அப்புறம் லண்டன்லேயும் ஒரு பெரிய பகுதி இருக்குது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஓலைச்சுவடிகள், ஒரு 6000 காசுகள், 2500 ஓவியம் படங்கள் இதெல்லாம் வரைஞ்சி இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவருடைய கலெக்ஷன் ஒன்று இருந்தது. அவர் வந்து ஒரு 17 வயசுக்கு இந்தியாவுக்கு வந்தார் நினைக்கிறேன், இங்கிலாண்டுலேருந்து. அவர் திரும்பி இங்கிலாண்டே போகல, இங்கே இறந்து விட்டார். இவர் இங்கே போயிருக்கார். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் படித்தாங்கன்னா நம்ம காந்தி என்ன சண்டை போட்டாருன்னு யோசிச்சு சந்தேகம் வரும் நம்மளுக்குலாம். இவருக்கு என்ன சும்மா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு தோணும். காலின் மேக்கன்சியோடைய கதைகளும் வில்லியம் சேம்பர்ஸ் கதைகளோட அடுத்த லெவலில் இருக்குது. நம்ம மல்லேஸ்வரன் வந்து மல்லேச்சுருடுவும் ஆயிடுறார். ஏன்னா அவர்கிட்ட சொல்கிறவர் தெலுங்கர், தமிழர் சொல்கிறது பல தெலுங்கர் சொன்னவர் மல்லேச்சுருடு ஆயிடுறார். அவருக்கு ஹரிசேகரன்ற ஒரு மகன் இருந்தா. இந்த ஹரிசேகரன் வந்து திருவிடந்த வராக பெருமாள், அவருக்கு ஒரு நாள் இந்த ஹரிசேகர மன்னருக்கு திருவிடந்த வராக பெருமாள் பிராமணனாய் தோன்றி எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்டார். அவர் பார்த்த உடனே சரி இவர் தான் வந்து பெருமாள்னு இவர் புரிஞ்சுட்டு அவருக்கு சாப்பாடு போட்டார். சந்தோஷப்பட்ட பெருமாள் உனக்கு என்ன வரம் வேணுமோன்னு கேட்டுக்கோ கேட்டுட்டார். கேட்ட உடனே அவர் வந்து என்னடா இங்கே இருக்கிற கோயிலில் வந்து நீ வந்து படுத்துண்டு பள்ளி கொண்டு என்னும் காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிறார். அதனால் அவர் வந்து மேற்கு திசை நோக்கி இருக்கும் கோயிலில் பள்ளி கொண்டார் அப்படின்னு வந்து இந்த கதை சொல்லுது. என்ன ஒரே பிரச்சனை, மேற்கு திசையை நோக்கி பள்ளி கொண்ட பெருமாள் அங்கே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மல்லேஸ்வரர் கதைக்கு அப்புறமா கலியுகத்தில், அதே சொல்கிறாங்க காலின் மேக்கன்சிக்கு சொல்ல கதையில் வருது, கலியுகத்தில் சிங்கம நாயுடுன்னு ஒரு ராஜா இருந்தார். இந்த சிங்கம நாயுடு பஞ்சம் தீர்ப்பதற்காக அங்கே இருக்க சிற்பிகள்லாம் கூப்பிட்டு, நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வேலை செஞ்சு சிற்பிகளை வேலையை கொடுத்தா, அவரை எல்லாம் சிற்பம் பண்ணு அப்படின்னு. அந்த சிற்பங்களில் பண்ணதுனாலலாம் இது வந்தது, இது ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு அந்த காலத்தில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது அன்னைக்கு இருந்த கலவரம். இந்த பல்லவர்ன்ற வார்த்தையே இங்கே வரலன்றது ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது வந்து இந்த கருத்து நீங்கள் பெரும்பான்மையான இந்திய கோயிலில் போனீங்கனாலும் நாட்டில் பஞ்சம் இருந்தது, ராஜா எல்லாரையும் கூப்பிட்டார், மக்கள் வேலை இல்லாதவங்களாம் சிற்பம் பண்ண சொன்னார், சிற்பம் பண்ண உடனே அவங்க பஞ்சம்லாம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு அதிகம் வரும். ரெண்டு வரி கவிதை எழுதுறதுக்கே தண்டர வேண்டியிருக்கு. எப்படி வந்து பஞ்சத்தில் வேலை செய்கிறவங்களாம் சிற்பம் பண்ண, இன்றைக்கி அந்த மாதிரி ஒருத்தனாலையும் பண்ண முடியல, அந்த பல்லவ சிற்பங்கள் மாதிரி 1000 வருஷமாக யாராலையும் பண்ண முடியல. ஆனால் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இது தமிழ்நாட்டின் இந்தியாவின் நிலைமை. முக்கியமாக இவர் சொல்கிற ரெண்டு கருத்து, ஆதண்டை சக்கரவர்த்தி வரலாறு, குறும்பர் வரலாறு அப்படின்னு ரெண்டு நூல்களை சேகரிக்கிறார். இது இருக்குது இங்கே, இது ரெண்டும் ஆக்சுவலாக போன வாரம் போய் பார்த்தேன் இந்த மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில், ரெண்டுமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் கேட்டலாகில் மட்டும் இருக்காது, அந்த கீழ்திசை சுவடியில் நூலகத்தில். ஆதண்டை சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் வந்தான். இந்த ஆதண்டை சக்கரவர்த்தி யாருன்னா, இளந்திரையன்ற ஒருத்தவனுக்கு ஆத்தொண்டை இன்னும் பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இளந்திரையன் யாருன்னா, நம்ம முதல்ல அந்த பெருமாநாட்டுப்படை பாட்டோமே, அந்த பெருமாநாட்டுப்படை பாடப்பெற்ற தலைவன் இளந்திரையன். கரிகால சோழனுடைய அவன் வந்து ஒரு நாக தேவதையை அவன் காதலித்து அந்த குழந்தையாக வந்தது இந்த இளந்திரையன் என்றும், அந்த இளந்திரையன் வந்து அவன் கச்சி மாநகரில் ஆட்சி செய்து அவன் தொண்டைமானாக இருந்தான் என்பது ஒரு வரலாறு இருக்குது. அதில் இந்த ஆதண்ட சக்கரவர்த்தி. ஸோ இந்த ஆதவண்ட சக்கரவர்த்தியை பற்றி அடுத்த 100 வருடங்கள் நிறைய. இது வந்து மேக்கன்சி போட்ட ஒரு மேப். சுவாமிநாதன் சார் இது ப்ரெசன்டேஷன் உண்மையாக சுவாமிநாதன் சார் பண்ணியிருக்கணும். அவர் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கார் ஐரோப்பியர்களின் கண்களால் மாமல்லபுரம்னு. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள்லாம் ஒரு இந்த ஃபார்மிலையோ வேறு ஏதாவது ஃபார்மிலையோ கேளுங்க, அதுலேருந்து எடுத்தேன். சேட்டலைட் பிக்சர் வித்தவுட் சேட்டலைட் அப்படின்னு அதை சொல்லியிருக்கேன். மாமல்லபுரத்தில் இருக்கிற பெரிய சின்னங்களை அந்த இடத்துல காட்டியிருக்கார். இது வந்து அந்த பெரிய பாறை, அந்த இதில் தான் வந்து அர்ஜுனன் தபசு அதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே பக்கத்தில் இருக்கிற மார்ஷி லேண்ட், இது ஷோர் டெம்பிள் நினைக்கிறேன். அந்த பக்கத்தில் அந்த பஞ்சபாண்டவ ரதங்கள் இருக்க வேண்டும். மேக்கன்சி ஆனால் இன்னொரு மேப் போட்டிருக்கார். இது அதிரண சண்ட மண்டபத்தை பற்றி, அதிரண சண்டபத்தை குறிப்பிச்சு அங்கே இருக்கிற 3 சின்னங்களை பற்றி இருக்குது.
இந்த மேப்பை பார்த்து தான் எங்களுக்கு போன மாதம் ஒரு சின்ன கலக்கல்லாம் நடந்து வந்தது. இதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். காவலி லக்ஷ்மையா அப்படின்னு மேக்கன்சியோடைய ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார். இப்போ நான் சொல்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், பொறுத்துக்கொள்ளுங்கள். அவர் வந்து ஒரு தெலுங்கு நூல் எழுதுகிறார். இது ரொம்ப விவரமான நூல். மாமல்லபுரத்தை பற்றி ஒழுங்காக சொன்ன முதல் ஒரு ஒரு நூல் ஆர் ஒரு கட்டுரைன்னு சொன்னால் இதை தான் சொல்லணும். பேபிங்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னது, பல சிற்பங்களை சரியாக புரிந்து கொண்டு அதனுடைய பெயர்கள் எல்லாம் ஓரளவுக்கு சொல்லிக்கொண்டு அதை எங்கெங்கே இருக்குன்னு சொல்லியும் எழுதியிருக்கார். ஆனால் அதில் சின்ன சின்ன பெயர்கள் பிழைகளும் இருக்கின்றன. பெரும்பான்மையான இன்றைக்கி இருக்கிற இதெல்லாத்தையும் அவர் தான் சொல்கிறார். இது அர்ஜுனன் தபசுங்கிறார், இது கிருஷ்ண மண்டபங்கிறார், இது ஸ்தலசேன பெருமாள்ங்கிறார், அப்புறம் இது இதெல்லாம் பல விதத்துக்கு பேர் சொல்கிறார். ஆனால் சில வித்தியாசமான இதுவும் சொல்கிறார். ஸ்தலசேன பெருமாளை ஸ்தலசேகரன் அப்படின்னு அழைக்கிறார். ரெண்டாவது வராகசுவாமி கோயில்ங்கிறார். அதை இன்றைக்கி நம்ம ஆதிவராக பெருமாள்னு சொல்கிறோம், வராகசுவாமி கோயில்னு சொல்லியிருக்காரு. அந்த வராக பெருமாள் கோயிலில் இருக்கிற வந்து ஒரு சிலையை பார்த்து ராஜா ஹரிசேகரனின் சிலை அப்படிங்கிறார். அதையும் நம்ம பார்ப்போம். கடலில் இருக்கிற ஒரு பாறையை பார்த்து இது வருணனுக்கு கோயில் அமைத்த கோயில் அப்படிங்கிறார். அதை வருண பகவானுக்காக ஒரு பண்ணியிருக்கு, அதை எப்பவுமே அலைகள் சூழ்ந்திருக்கும் அப்படின்னு ஒரு வர்ணனை கொடுக்குறார். திரௌபதி வெண்ணெய் தாழி, திரௌபதி வெண்ணெய் உருண்டை. இன்னைக்கு வந்து பீமன் வெண்ணெய் உருண்டை, கிருஷ்ணன் வெண்ணெய் உருண்டை எல்லாமே சொல்லி கேட்போம். அதை ஒரு திரௌபதி வெண்ணெய் உருண்டை அப்படிங்கிறார். பீமன் சமையலறை அப்படிங்கிறார். பக்கத்தில் சில பாறைகளை வந்து பெருசு பெருசாக இருக்கிறது, 4 அடுக்கி இருக்கிறதா சொல்கிறார். யுதிஷ்டன் சிம்மாசனம் அப்படிங்கிற, இது யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த 4 தான் இது. திரௌபதி வெண்ணெய் தாழின்னு சொல்கிறது திருமூர்த்தி மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஒரு குளம் நினைக்கிறாரு. அவர் ராஜா ஹரிசேகரான்னு சொல்கிறது அந்த சிற்பத்தில் இருக்கிற ஒரு நிக்கிற ராஜாவும் அவருடைய ராணிகளும். அது ராஜா ஹரிசேகரர் இல்லை, அதை பற்றி பின்னாடி பேசுவோம். வருணன் கோயில்னு அவர் சொல்கிறது வந்து ஒரு மகிஷாசுரமர்த்தினிக்காக நடக்கப்பட்ட ஒரு கோயில். அந்த ஓரத்தில் ஒரு மகிஷனை வந்து சிங்கம் வந்து தாக்குவது போல் ஒரு சிற்பம் இருக்கிறது. இந்த யுதிஷ்டிரன் சிம்மாசனம் என்பது வந்து அந்த மலைக்கு மேலே அந்த அர்ஜுனன் தபஸெல்லாம் இருக்கிற மலையை நீங்கள் போய் ஏறினீங்கன்னா அது மேல் பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு சிம்மாசனம் மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே ஒரு அரண்மனை இருந்ததாக சொல்கிறார்கள். அதுதான் இருக்கும் முக்கால்வாசி. அதுக்கும் யுதிஷ்டிரனுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த காலத்தில் நீங்கள் இந்தியாவில் யார் ட்ராவலாக எழுதி பார்த்தாலும் சொன்னால் எங்கே போனாலும் ஒன்று பாண்டவரை சொல்லிவிடுவாங்க, இல்லைன்னா ராமரை சொல்லிவிடுவாங்க. நான் இப்போது ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் வந்து மகிஷாசுரமர்த்தினி மண்டபத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அந்த சிற்பங்களை பற்றி. அப்போ வந்து கேட்டுட்டு இருக்க ஒரு லேடி ஒருத்தர் இருந்தாங்க, நீங்கள் ரொம்ப நன்னா சொன்னீங்க, எங்களெல்லாம் சின்ன வயசில் இது வந்து சீதா அடுப்புங்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு. இன்னி வரைக்கும் அது ஓடிட்டுருக்கு, இன்னி வரைக்கும் அது எல்லா இடத்துலையும் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி சில கதைகள், அதை அந்த கதைகள் திரட்டினாலே ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தொகுப்பு வரும். இந்த சமயத்தில் இது கொஞ்சம் முன்னாடியே வந்த தாமஸ் டேனியல் அவருடைய நெஃப்யூ வில்லியம், இவர்கள் ரெண்டு பேரும் இந்தியா முழுக்க பயணித்து பல ஓவியங்களை, இயற்கை காட்சிகளையும் கட்டடங்களையும், இந்த மான்யூமெண்ட்ஸ் நிறைய டெம்பிள்ஸு, நேச்சுரல் சீன்ஸ், கேவ் டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பைலேஷனாக வந்து அது பப்ளிஷ் ஆயிருக்கு. இன்னைக்கு கூட அதோடைய ஒரு காப்பி நீங்கள் ஃபோர்ட் மியூசியமில் போய் பார்க்கலாம், பார்க்க விரும்புகிறவர்கள். இது அவர் கிரேட் பெனன்ஸ் பேனலில் வரைஞ்ச ஒரு ஒரு செக்ஷன். இது பென்சில் ஸ்கெட்சு. அன்றைக்கு இருந்த கிரேட் பெனன்ஸ் அவர்களுடைய கைவண்ணம். இது இருக்கிறது வந்து ஸ்தலசேன பெருமாள் நம்ம இன்னும் சொல்கிற கோயில். இந்த ஒரு கோயில் தான் பல்லவர் காலத்து கோயில் இல்லை, இது வந்து விஜயநகர் மன்னர்கள் ஆட்சியில் கட்டப்பட்ட கோயில். ஆனால் அதை ரொம்ப வருஷமாக அவங்க தெரிஞ்சுக்கல. எல்லாரும் அந்த நீட்டமாக ஒரு 4 குச்சியில் மாதிரி நிற்கிற தூணில் நிற்கிற ஒரு மண்டபம் இருக்கு இல்லையா, ஒல்லியாக இருக்கிற மண்டபம், இதுக்கு டோலோட்சவ மண்டபம்னு பேர். அந்த டோலோட்சவ மண்டபத்து மகிமையை வந்து நிறைய பேர் வந்து பிரமாதமாக பேசியிருக்காங்க. அது இந்த கோயிலே வந்து பிற்காலத்து கோயில்னு ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி அந்த டோலோட்சவ மண்டபம், அன்னைக்கு இருந்த இதை சுற்றி இன்னைக்கு இந்த மாதிரி காட்சி பார்க்கவே முடியாது. இது வந்து அடையார் ஆனந்த பவன்லேருந்து எடுத்த ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இடம் அது. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சிட்டி டெவலப் ஆயிடுச்சுங்க. 1825 வரைஞ்ச படம். இன்னைக்கு பார்க்குற அந்த கோயிலுடைய எச்சங்கள் நிறையா. இது பஸ் ஸ்டாண்டாக இருக்குது இப்போ அந்த கோயில். 7 Pagodas கேப்டன் காருடைய ஒரு புக் இருக்குது. இந்த புஸ்தகம் வந்து சில கட்டுரைகளை சேர்ந்த புஸ்தகம், ஒரு பயணக்கட்டுரைகளையும் மற்ற ஆய்வு கட்டுரைகளையும் வந்து அந்த கட்டுரை வழியில் நம்ம முதல்ல வருவோம். ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பெஞ்சமின் கை பேபிங்டன் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர். இவர் வந்து மாமல்லபுரத்தை பற்றி லக்ஷ்மையா வந்து ஒரு ப்ராப்பர் டூர் கைட் மாதிரி சொல்லி தெலுங்கில் எழுதியிருந்தார். இவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆய்வு கட்டுரையை செய்கிறார். இதுக்கு முன்னாடி இந்த ஹரிசேகரர் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, எழுத்து படிக்க முடியாதுங்கிறார் இல்லையா. இவர் வந்து சில ஓவியங்கள்லாம் வரைகிறார்.
அவர் சொல்கிறார், இவருக்கு முன்னாடி போன மூன்று பேரை சொல்கிறார், சேம்பர்ஸ், மரியா கிரகம், கோல்டிங்கம். கோல்டிங்கம் வந்து அந்த எழுத்துக்களை சில பதிவுகள்லாம் எழுதுகிறார், ஆனால் அவர் வந்து பிரமாதமான கருத்து சொல்லலை. அர்ஜுனன் தபசை பார்த்துட்டு அந்த அர்ஜுனனுக்கு வரம் கொடுக்குற கடவுள் கிருஷ்ணர்னு மட்டும் சொல்கிறார், அதை தவறாக சொல்கிறார். இந்த மண்டபத்தை, வராக மண்டபத்தை அவர் பார்க்கவே இல்லை, மகிஷாசனமர்த்தினியை அவர் பார்க்கவே இல்லை, அதை பற்றி எழுதவே இல்லை. தர்மராஜ மண்டப ரசத்தில் இருக்கிற சிற்பங்களை பற்றி அவர் எழுதவே இல்லை. இவர் போய், இது அற்புதமான படைப்புகள்லாம் இங்கே இருக்குது, இது சாதாரண இது இல்லை, இது இந்து கலைக்கு இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சின்னம், இதை பற்றி ரொம்ப ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரால் முடிந்த ஒரு சில ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கார். அந்த வரங்கள்லாம் எடுத்து மெட்ராஸ் ஜேர்னல் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற இதில் வந்து இதை பதிவு பண்ணுறார். 1928 எழுதி 30 அது பதிவாகுது. அதில் இருக்கிற சில சிற்பங்களை பற்றி அவர் நல்ல நீளமான வர்ணனை பண்ணிக்கிறார். 1828 1830 வந்துடுச்சு. இதை வந்து அர்ஜுனன் தபசு அப்படின்னு அவர் வந்து தெளிவாக குறிப்பிடுகிறார். இதுக்கு மகாபாரத காட்சின்னு பொதுவாக சொல்லாமல் அர்ஜுனன் தபசுன்னு சொல்கிறார். அது சிவன் வந்து அவர் வரம் கொடுக்குறாருன்னு சொல்கிறார். யானைகருக்கு தேவர்கள், கந்தர்வர்கள் இவங்கெல்லாம் சுற்றி வராங்கன்னு சொல்கிறாரு. மற்ற சிற்பங்கள் எல்லாத்தையும் அவர் தெளிவான விளக்கம் கொடுக்குறார். வராக மண்டபம், திருவிக்கிரம இது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் ஒன்றொன்றும் படம் காட்டி காட்டணும்னு நினச்சேன். இயலாமை ரொம்ப வந்து ஸ்லைடு இதுனால இதை பார்த்து அவர் சொல்கிறார், திஸ் இஸ் தி மோஸ்ட் அனிமேட்டட் பீஸ் ஆஃப் இந்து ஸ்கல்ச்சர் அப்படிங்கிறார். மகிஷாசுரமர்த்தினின்ற மண்டபத்தில் இருக்கிறது மகிஷாசுரமர்த்தினி வதம். இந்த ஸ்கல்ச்சர் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்தது. இதை பார்த்த ஒரு யூரோப்பியன், அது வரைக்கும் இந்துக்கள் மாதிரி ஒரு பாசிபிக் பீப்புளே கிடையாது, அவங்க ரொம்ப சாது, தைரியம் கிடையாது, வீரம் இல்லாத, கோழை இல்லாதவர்கள், அவர் கலையில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் விசித்திரமான மிருகங்களாம் போட அவர் சொன்னார். இதை பார்த்துட்டு சொன்னார், இது இந்துவால் யாராலையும் பண்ணிக்கவே முடியாது, வேற யாரும் வந்து பண்ணி போயிட்டான், கிரேக்கர் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. இவர் சொல்கிறார், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவங்க வந்து எங்கே இந்தியாவில் போனாலும் அற்புதமான சிற்பங்கள்லாம் இருக்கின்றன, இது மாதிரி ஒரு அற்புதமான சிற்பம் கிடையவே கிடையாது, இந்தியாவிலேயே மோஸ்ட் அனிமேட்டட் பீஸ் சொல்றாரு. இதை பிற்கால ஆய்வாளர்கள் பல பேர் சொல்கிறார். இவர் செய்த மாபெரும் பணி, காலின் மெக்கன்சியோடு வேலை செய்த ஒரு சமணரை அவர் வந்து சொல்றார் ஜெயின் பிராமணா அப்படிங்கிறார். அந்த சமணரின் உதவியோடு அங்கே இருக்கும் எழுத்தை ஆய்வு செய்து இது வந்து கிரந்தம் அப்படிங்கிற ஒரு எழுத்து, இந்த ஜெயின் பிராமணர் இதை படித்து விட்டார், இதை வைத்து நான் வந்து ஒரு பதிமம் எடுத்து விட்டேன், அதை நான் படிச்சிட்டேன், இது 10 ஸ்லோகங்கள் ஆனது, இது வந்து ஒரு கவிதை, இந்த கோயிலை பற்றி இல்லை, இதை பண்ணவனை பற்றி இல்லை, ஆனால் பொதுவாக சிவனை பற்றி ஒரு கவிதையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை பற்றி எழுதிட்டு அந்த கவிதையோடைய மொழிபெயர்ப்பை இங்கிலீஷில் கொடுக்குறேன். இ ஃபுல்லி டிரான்ஸ்லேட்ஸ் 10 ஸ்டான்சாஸ் அண்ட் சேஸ் தர் ஆர் 2 மோர் ஸ்டான்சாஸ் ஐ கெனாட் டிரான்ஸ்லேட். அதே மாதிரி அங்கே கணேசரத்னம் ஒரு இடத்துல பண்ணுறாரு. பண்ணிட்டு தர்மராஜ மண்டபம்ன்ற இடத்துல இதே கல்வெட்டு இருக்குது, இது கிரந்தத்தில் இருக்குது, சமஸ்கிருதத்தில் இருக்குது, சமஸ்கிருதம் தெரிந்தவர்களும் கிரந்தம் தெரிந்தவர்களும் யாருக்கும் உடனே தெரிந்துவிடும், இது சமஸ்கிருதம், இது கிரந்தம் என்று அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சில தமிழ் கல்வெட்டுகளில் இருக்கிற எழுத்துக்களையும் கொஞ்சம் குறிப்பு எடுத்துக்கிட்டு, அந்த தமிழ் கல்வெட்டை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணலை, குறிப்பு எடுத்துக்கிட்டு இது தமிழ் கல்வெட்டு, இதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணும், வர ஆதிவர சுவாமியில் இது கொஞ்சம் தூண் மறைச்சிட்ருக்கு, இது ஒரு நாள் முழுசாக எடுக்கப்பட்டால் எதையும் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சமஸ்கிருத கிரந்தத்திற்கும் இந்த தமிழ் எழுத்துக்கும் ஒரு சின்ன டேப்லெட் போடுறார். அந்த காலத்தில் இருக்கிற எழுத்து இது ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு சேவை அவர் செஞ்ச சேவை. இதுதான் அவர் எடுத்த பதி, அந்த புஸ்தகத்தில் போட்ட அதனுடைய காப்பி. அது கீழே ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி ஒரு சிற்பம் இருக்காது, நோட்டீஸ் பண்ணுங்க. இதுதான் கணேசரதம் என்று சொல்லப்படுற மனோலித் டெம்பிள். இதில் அந்த ப்ளூ ஸ்கொயர் போட்டிருக்கிற இடத்துல, ரெக்டாங்கிள் போட்டிருக்கிற இடத்துல, அது பின் சுவரில் இருக்கிற கல்வெட்டு தான் இப்போ நான் காட்டின கல்வெட்டு. அந்த நான் சமீபத்தில் நாங்கள் பிரித்தா நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கச்சே, இதை அந்த சின்ன அந்த சதுரம் மாதிரி இருக்கிறது கோயிலாக இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆனால் இப்போ நான் சமீபத்தில் போய் ஒரு மாதம் முன்னாடி இந்த நாகசாமி சார் லெக்சர் முதல் நாள் போய் பார்த்து வந்தேன், அது இந்த ஃபோட்டோ எடுத்து வந்தேன். அதில் ஏதோ இருக்குது, அது என்னென்னு அந்த லைட்டிங்னால தெரிய மாட்டேங்குது, ஒரு வேளை வடிவம் எடுத்தால் தெரியுமான்னு. தர்மராஜ மண்டபம்ன்றது இந்த குகை, இதுதான் அந்த எழுத்து. எல்லாரும் எங்களால் படிக்க முடியாது தெரியாதுன்னு சொன்ன எழுத்து இது, பல்லவ கிரந்தம் என்ற எழுத்து. தென்னிந்தியாவில் சமஸ்கிருதத்தை எழுத பல்லவர் காலத்திலிருந்து பயன்பட்ட எழுத்து இந்த பல்லவ கிரந்தம். நான் அது வரைக்கும் அதுக்கு வேணுட்டு தான் அறிமுகம் கொடுக்காம இருந்தேன். சிலதெல்லாம் வந்து முதலே சொல்லிட்டேன்னா அதனுடைய சாம் போயிடுன்றதுனால. வடக்கில் குப்தர் காலத்திலேருந்து
தேவநாகரியும் தெற்கில் பல்லவர் காலத்திலிருந்து சில பேர் அதுக்கு முன்னாடியே வந்திருக்கின்றாங்க. கிரந்தத்திலையும் நிறைய கல்வெட்டுகள், இது செப்பேடுகள் எல்லாம் இருக்குது, செம்பு செப்பேடுகள், அரச சாசன செப்பேடுகள்லாம் இருக்குது. இந்த கிரந்த எழுத்து, அந்த தேவநாகரி ரெண்டுமே பிராமி என்ற அசோகர் காலத்து எழுத்தும் அதுக்கு முன்னாடி எழுதிக்கலாம், அதுலேருந்து வந்த வரப்பட்டவைன்னு சொல்கிறாங்க. இந்த பல்லவ கிரந்த எழுத்துக்கள் தமிழ்நாட்டிலிருந்து மற்ற தேசங்களுக்கு, தெற்கிழக்கு ஆசிய தேசங்களுக்கெல்லாம் பரவி அந்த மொழிகளுக்கு எழுத்து உருவத்தை தந்தது. அதனால்தான் தாய்லாந்து பாஷையும் சரி, பர்மா பாஷையும் சரி, ஜாவா, சுமத்ரா, மலையா இந்த மாதிரி நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து கல்வெட்டெல்லாம் பல்லவ கிரந்தத்தின் வரிவிடத்தில் இருக்கும். இதனால தான் வில்லியம் சேம்பர்ஸ் முதல்ல பார்த்துட்டு அதை தாய்லாந்து கோயில் அப்படின்ட்டு, தாய்லாந்து ராஜா எங்கே ஆட்சி பண்ணுறான் அப்படி இல்லை, இந்த எழுத்து அங்கே போயிருக்கு. இதை பிற்காலத்தில் தெரிந்து கொண்டார்கள். அதை நான் இப்போ குறிப்பிடுவேன். இந்த இது வந்து கல்வெட்டு பெருமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான கோவில் கல்வெட்டு வந்து தேர் ஆக்சுவலி கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஒரு லேண்ட் கிராண்டாக இருக்கும், இதை கொடுத்துருக்கேன், இந்த நிலத்தை கொடுத்தேன், இங்கே கோயிலில் விளக்கறியறதுக்கோசரம் இத்தனை ஆடு கொடுத்தேன், அந்த ஆடுலேருந்து பால் வந்து, பால்லேருந்து தயிர் வெண்ணெய் எடுத்து விளக்கறியறதுக்கு கொடுத்துருக்கேன், இவர்களுக்கு நிலம் கொடுத்தேன், இந்த பிராமணர்களுக்கு கொடுத்தேன், இங்கே வேத பாடசாலை நடத்த கொடுத்தேன், இந்த மக்கள் வந்து உழவு செஞ்சு திருப்பி மீட்டெடுக்கிறதுக்கு நிலம் கொடுத்தேன், வெள்ள சேதத்தினால், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கும். அதில் முன்பகுதி வந்து பிரசஸ்தின்னு ஒன்று இருக்கும், அது அவரால் அது மெய்கீர்த்தின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், அந்த மண்ணுடைய சிறப்புகள் முன்னாடி இருக்கும், பின்னாடி என்ன சொல்ல வரான்றது விஷயம் இருக்கும். இது அப்படிப்பட்ட ஒரு கல்வெட்டு அல்ல. விசித்திரமாக இது வந்து சிவனை பாடும் ஒரு கல்வெட்டு, இந்த கோயிலை பற்றிய ஒரு கல்வெட்டு. இதில் சம்பவ ஸ்திதி சம்ஹார காரணம் வீத காரண பூயா அத்தியந்த காமாய ஜெகதாம் காமமர்தன, சம்பவஸ்திதி சம்ஹார காரணம் வீத காரண பூயா தத்யந்த காமாய ஜகதாம் காமமர்தன, கேட்ட மாதிரி இருக்கா? விஷ்ணும் விஷ்ணு வஷக்காரோ, கொஞ்சம் கேட்ட மாதிரி இருக்கா? சுக்லாம்பரதரம் விஷ்ணு சரஸ்வதி, அந்த பெட்டு அனுஷ்டுப்ன்ற ஒரு சந்தஸ். சமஸ்கிருதத்தில் பெரும்பான்மையான ஸ்லோகங்கள் வந்து இந்த அனுஷ்டுப் மீட்டரில் இருக்கும். இது அனுஷ்டுப்பில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கல்வெட்டு. என்ன சொல்றதுன்னா சம்பவ ஸ்திதி சம்ஹார, சம்பவம்னா பிறப்பு, ஸ்திதினா காத்தல் நிலைத்தல், சம்ஹாரம்னா அழித்தல், காரணம். இந்த மூன்றத்துக்கும் காரணமானவனை வீத காரண, காரணம் அற்றவனை சிவனை வர்ணிக்கிறார். எல்லாவற்றிற்கும் காரணமானவை ஆனால் யாருக்கு காரணம் இல்லையோ, பூயாத் அத்தியந்த காமாய, அத்தியந்த காமாயன்றது அத்தியந்த காமன் என்பது இந்த மன்னனுடைய ஒரு பட்டப்பெயர். எந்த மன்னன் என்பது சர்ச்சைக்கு பின்னாடி வரும். ஏதோ ஒரு பல்லவன், இந்த கோயிலை கட்டிய பல்லவன், அவனுடைய பெயர் அத்தியந்த காம அப்படின்னா அந்தம்னா முடிவு, அத்தியந்தம்னா முடிவை தாண்டி, காமம்னா ஆசை. இன்னைக்கு நம்ம சொல்கிற விரசமான ஆசை இல்லை, எல்லா ஆசைகளுக்கும் காமம்ன்றதா சமஸ்கிருதத்தில் அர்த்தம். அத்தியந்த காமன்னா எல்லை கடந்த ஆசை உடையவன் அப்படிங்கிறது அவனுக்கு தனக்குத்தானே கொடுத்துக்கொண்ட பட்டம். அவன் சொல்கிறான், எல்லை கடந்த ஆசை கொண்ட எனக்கு எல்லாவற்றையும் அளிப்பாய் காமனை எரித்தவனே அப்படிங்க. அமாயா சித்திரமாயோ, மாயமில்லாதவனே, சித்திரமாயனே மாயத்தில் சிறந்தவனே, அவகுணோ குணபாஜன குணம் குணத்துக்கு அப்பாற்பட்டவனே, அவகுணோ குணங்களே இல்லாதவனே, குணபாஜன குணங்களின் பாத்திரமே. எதிர்மறை எதிர்மறையாக வர்ற இந்த ஒரு அலங்காரத்திற்கு விரோத ஆபாசா அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஃபுல்லாக அந்த விரோத ஆபாசத்தில் இருக்குது, அந்த பாட்டு ஃபுல்லாக ரொம்ப பிரமாதமாகவும் 12 வரி. அதில் ஒரு இடத்துல இதை நான் மக்களின் விருப்பத்திற்காகவும் நலத்திற்காகவும் கட்டினேன் அப்படின்னு ஒரு வரி இதில் போடுறேன், கடைசியில் ஒரு வரி வரும். அதற்கு கீழே அத்தியந்த காம பல்லவேஸ்வர கிரகம் அப்படின்னு ஒரு சொற்றொடர் வைத்திருக்கிறார். அத்தியந்த காமன் என்ற பல்லவனால் பூஜிக்கப்பட்ட ஈஸ்வரனுடைய கோயில் அப்படின்னு நம்ம சொல்ற வர, அத்தியந்த காம பல்லவ ஈஸ்வர கிரகம். இதுக்கப்புறம் இன்னொரு வரி போடுறான், ஒரு சாபம் போடுறான், திக் தேஷாம் திக் தேஷாம் திக் திக் புனரபி திக்கஸ்து திக் தேஷாம் ஏஷான் ஹிருதயே வசதி கூ பதகதி விமோக்ஷகோ ருத்ர அப்படிங்க. சாபம் சாபம், மீண்டும் 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 சாபம், 6 முறை சாபம். யார் மேலே சாபம்?
கெட்ட வழியில் போக போகக்கூடியவனுக்கு விமோசனம் தரக்கூடிய சிவன் யார் இதயத்தில் இல்லையோ அவன் மேல் சாபம் அப்படிங்கிற அந்த வரி. இதுதான் அவன் ஒரு பெரிய ஒரு சிவனை புகழ்ந்துட்டு பேரை போட்டுட்டு கடைசியில் இந்த சாபத்தையும் போடுறான். இந்த சாபமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. இந்த 12 வரிகள் இருக்கு இல்லையா, இந்த 12 வரிகள் இருக்கிற இந்த கோயில் சிற்பத்தை இவர் இந்த பேபிங்டன் பண்ணும்பொழுது கர்னல் ஹேவிலாண்ட்னு ஒருத்தர் மெட்ராஸ்லேருந்து அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். இந்த மாதிரி நான் வந்து சாலுவன் குப்பம்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது புலிக்கொகைன்னு சொல்கிற இடம், அங்கே இருக்கிற ஒரு மண்டபத்தில் ஒரு கல்வெட்டு நான் எடுத்தேன், அந்த கல்வெட்டை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி ரெண்டு சுவரில் ரெண்டு கல்வெட்டு இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறேன். ஆனால் பேபிங்டன் பதிச்சிருக்கிறது 3 கல்வெட்டு, 3 பிரதிகளை பதிச்சிருக்கார். ரெண்டில் ஒன்றை பார்த்துட்டு, ஒன்று வந்து நாகரியில் இருக்குது, நாகரி எழுத்தில் இருக்குது, அதாவது தேவநாகரின்னு வடக்கில் சமஸ்கிருத எழுத்தில் இருக்குது, இன்னொன்று இங்கே பார்த்துருக்கிற கணேசரதத்தில் பார்த்துருக்கிற பல்லவ கிரந்தத்தில் இருக்குது. அந்த இதில் இருக்கிற 3 ஸ்லோகங்கள் இதில் இருக்குது, ஒன்று மட்டும் இல்லை ஆனால் வேற ஆர்டரில் இருக்குது. அதாவது 7வது, 8வது, 9வது ஸ்லோகம் இங்கே 1வது, 2வது, 3வது ஸ்லோகமாக இருக்குது, அதுக்கப்புறம் வர 2 ஸ்லோகங்கள் அதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறார். அதை தவிர வேறு ஸ்லோகமும் இருக்குது. இதில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, இப்போ நீங்கள் அனுஷ்டுப் கேட்டீங்க இல்லையா, இதில் எழுதியிருக்கார், இஹ கிரி தனையா குஹ கண சகிதோ நியத்த கிருத்த நியத் முதல்ல சொல்லுங்க, அதிரண சண்ட பதிரவனி புஜாம் அதிரண சண்டேஸ்வரமிதம் அகரோ இஹ கிரி தனையா குஹ கண சகிதோ நியத்த கிருத்தரதி பவது பசுபதி. இது வந்து வைத்தாலிகா அப்படிங்கிற ஒரு சந்தஸில் இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, அதிரண சண்டன் என்பவன் தன்னை சொல்லிக் கொள்கிறார், அதிரண சண்டேஸ்வரம் என்ற இந்த கோயிலை செய்தான், அகரோத் இதம் அகரோத் இதை செய்தான். இஹ கிரி தனையா இங்கே கிரிமகள் மலைமகள் குஹ கண சகிதோ, குஹன்னா முருகன், கணம்னா கணங்கள், சகிதக இவர்கள் எல்லாத்தோடும் சேர்ந்து இருப்பவர், சகிதமாக இருப்பவர் சிவன். இங்கே சிவன் நியத்த கிருத்தரத்தி என்றும் பிரியமுடதை செய்யட்டும், பவத்து பசுபதி நிலைக்கட்டும் பசுபதி அப்படின்னு அந்த கவிதை சொல்லுவோம். தான் இந்த கோயிலை கட்டினேன் என்று சொல்லி சிவன் இங்கு இருக்கட்டும்னு சொல்லி நியத்த கிருத்த கிரிதனையா குஹ கண சகித அப்படின்னு எழுதுறான். இந்த ஒரு அந்த ஃப்ரேஸுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த பியூட்டிஃபுல் ஃப்ரேஸை வந்து இதில் போட்டிருக்கு. இது ரெண்டுத்துலேயும் கிட்டத்தட்ட காப்பி மாதிரி இருக்கு. இதில் இருக்கிற அதே ஸ்லோகங்கள் அதில் நாகரி மொழியில் இருக்கு, நாகரி லிபியில் இருக்கு. அதை தவிர இதில் வந்து சங்கீதத்தை பற்றி ஒரு வரி ஒன்று வருது, அது அப்புறம் பார்ப்போம். பேபிங்டன் வந்து மகாமலைப்பூர் என்பதால், பெரிய மலை இருப்பதால் அது மகாமலைப்பூர்னு பேர் வந்திருக்கும் ஒரு யுகத்தை சொல்கிறார். அதில் ஜெயின பிராமணத்தை பற்றி சொன்னேன், இதை பற்றி சொன்னேன். எல்லிஸ் என்பவர் வந்து கடலில் இருக்கிற கோயில்களை பற்றி தேடுவதற்காக சில சவுண்டிங்லாம் எடுத்தார். மேக்கன்சியும் எல்லிஸும் அதை தேடி தேடி பார்த்தாங்க, அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. இது வந்து சும்மா இங்கே இருக்கிற பிராமணர்கள் செய்த புனைக்கதையாக இருக்கணும், இது வந்து உண்மை எதுவும் இல்லை அப்படிங்கிறார். அவர் வந்து ஒரு இது ஆக்சுவலாகவே பல்லவர்களை பற்றி அவர் அந்த கல்வெட்டு படித்தாலும் அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, பிராமணர்கள் எங்கே போனாலும் அவங்களுக்கு தெரியும் ஒரு கோயிலை நிறுவிட்டால் அங்கே வந்து மக்கள் வந்துடுவாங்கன்ட்டு. அதனால் பிராமணர்கள் அப்பப்போ வந்து சில ஸ்தபதிகளையும் சில சிற்பிகளையும் கூட்டு ஒரு கோயிலை கட்டிடுவாங்க, அது கட்டினா ஊர் மக்கள்லாம் வந்து கூட்டிடுவாங்க, இவங்களுக்கு பழப்பம் நடத்தும், அந்த மாதிரி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு அவர் மகாபலிபுரத்துக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறார். அவர் கட்டுரையில் ரொம்ப அபத்தமாக இருக்கக்கூடியது இது ஒன்று தான், ரொம்ப மிகவும் அபத்தமாக இருக்கக்கூடியது இது ஒன்று தான். நியூ போல்ட்னு பின்னாடி ஒருத்தர் எழுதுறார் 1846ல. இவர் வந்து ஃபஸ்ட்டு ஜியலாஜிக்கல் நோட்ஸ் எழுதுறார். இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, என்னால் நான் போட்டேன். குவாட்டர்னரி கிரனைட் இஸ் வாட் த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோன்ஸ் ஆர் மேட் ஆஃப், ஃபெல்ஸ்பார், குவாட்ஸ், மைக்கா அண்ட் ஹார்ன் பிளெண்ட் அப்படின்னு அந்த கல்லுக்கு இருக்கிற ஜியலாஜிக்கல் காம்போசிஷனை பற்றி எழுதுறாரு. இது ரொம்ப கடினமான கல், இது எளிதாக வந்து செதுக்கக்கூடியது அல்ல. ஈஜிப்டில் இருக்கிற ஃபேரோக்கள் செய்த அந்த பிரமிடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைம் ஸ்டோனில் பண்ணப்பட்டது. அதை வந்து வெங்கலத்தால் இருக்கிற செம்பில் இருக்கிற உளிகளால் அதை வந்து செதுக்க முடியும், இதை முடியாது. இதுக்கு ஸ்டீலுங்கிறார், அயர்ன் சொல்லலை, ஸ்டீல், இந்தியன் ஸ்டீல் உளிகளால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்தியன் ஸ்டீல் ஹேஸ் பீன் ஃபேமஸ் த்ரூ ஆன்டிக்விட்டி, லைக் த ஸ்டீல் தட் போரஸ் கேவ் டு அலெக்சாண்டர் அப்படின்னு ஒரு குறிப்பை ஒன்று கோட் பண்ணுறார், கிஃப்டட் பை போரஸ் டு இட் இஸ் ஃபேமஸ்லி ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படிங்கிறார். இந்த மாதிரி சில குறிப்புகள்லாம் வுட் ஸ்டீல்லாம் 7th century மேலே தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், போரஸ்ட் அலெக்சாண்டர்னு ஒரு குறிப்பு சொல்கிறார். ஸோ இதை வந்து சொல்கிறார், சிற்பிகளை பற்றி எனக்கு தெரிந்த அந்த இதில் குறிப்பிட்ட ரெண்டு பேரில் இவர் ஒருத்தர்.
எல்லாமே வந்து யார் பண்ணான்றது மன்னர்களை மட்டும் சொல்கிறார்கள், சிற்பிகளும் செய்தார்கள் என்ற வந்து குறிப்புகளில் வந்து ரெண்டு வெள்ளைக்காரர்கள் சொல்கிறார். இவர் ஒருத்தர், பின்னாடி ஒருத்தர், ஒருவர் பார்ப்போம். சார்ல்ஸ் கபின்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு 52 மாமல்லை ஒரு துறைமுகம். இது வேறு ஒரு பார்வை. மாமல்லபுரம் என்றது சிற்ப ஆலயங்களாக கோயில் இடங்களாக இருக்கும் மட்டும் பார்க்காம அது ஒரு துறைமுகம் அப்படின்றதுல வந்து இதில் பார்க்குறாரு. அங்கே வந்து அவர் என்ன சொல்கிறாரு, சில பேர் அது ரொம்ப பாறைகளாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, அது துறைமுகம் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் நிறைய ஷிப்பிங் ஆளுங்களாம் கேப்டன்ஸ்லாம் கேட்டேன், இறக்கலாம் சொல்கிறாங்க, இங்கே போகலாம் சொல்கிறாங்க. கிழக்கில் இன்ஃபேக்ட் இந்த கிழக்கு கடற்கரையில் எந்த பக்கமுமே வந்து உருப்படியான ஒரு ஹார்பர் இந்தியாவில் கிடையாது. பெரும்பான்மையான ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கிற துறைமுகங்கள்லாம் வந்து நதி வாயில்கள் தான். இந்த நதி வாயில்கள்னால வந்து பாலாறு நதி வாயிலாக இருக்கிறது தான் வந்து துறைமுகமாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நரசிம்ம சார் உட்பட. ஆனால் அவர் வந்து இல்லை, இங்கே வரலாம், கப்பல் வரலாம், இது நிச்சயமாக துறைமுகமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறார். இதை பற்றி பின்னாடி சிவல்னு சொல்கிறார். அங்கே இருக்கிற ஒரு அமைப்பு வந்து ஷோர் டெம்பிள் முன்னாடி இருக்கிற ஒரு கட்டமைப்பு வந்து வேண்டுமென்றே இது இது வர்றதுக்கு பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆழ்வாருடைய பாடல்லையும் கடல் மலைகளில் மலையில் வந்து மணிகளை தாங்கி வந்த கப்பல்களை தாண்டி நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அதுலேயும் சொன்ன மாதிரி இருக்குது. பால்ஃபோர் என்பவர் மெட்ராஸ் மியூசியம் ஸ்டார்ட் பண்ணவர் அவர் தான். அவர் வந்து இந்த பிடாரி ரதங்கக்கிட்ட கல்லெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த குவாரி வேலையெல்லாம் நடக்குது, இந்த குவாரி வேலையை தடுக்க வேண்டும் என்று கவர்னருக்கு ஒரு மனு கொடுக்குறார். ரொம்ப சமீப காலத்து ஒரு இது மாதிரி நடக்கும் நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து லக்ஷ்மையா சொல்கிறார், பிடாரி ரதத்தை குறிக்கும்போது இங்கிருந்து தான் வந்து திருவல்லிக்கேணி கோயிலில் இருக்கிற மடப்பள்ளியை கட்டுவதற்கு கல் எடுத்து கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிறார். அவர் 1803 எழுதுகிறார், 1854 இவர் குவாரி தடுப்பு மனு கொடுக்குறார். மிக கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, எப்படி அதை குவாரி பண்ணிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பக்கிங்ஹாம் கேனலில் படங்களை வச்சு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் நோட் ஐ வாண்டட் இன்ட்ரடியூஸ் பிசைட்ஸ் ஜஸ்ட் த மினிட். நம்ம வந்து ஒரு வரலாற்று பார்வை பார்க்கும்பொழுது மற்ற என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒன்று தெரிஞ்சா வில் கெட் அ பிட் ஆஃப் அ கான்டெக்ஸ்ட். முதல்ல வந்த சில இந்தியர்கள் வந்து நான் சொன்ன இல்லையா, ஆர்வத்தோடு இருந்தாங்க இந்தியாவை பற்றி கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த விஷயம்லாம். அதை நம்ம நிறைய பேர் இப்போ மறந்து போயிடுறோம். அந்த மாதிரி சில பேர் இருந்தது ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன சில குறிப்புகள்லாம், அந்த மேக்கன்சி மாதிரி ஒருத்தர் இருந்தார்னு சொல்கிறது எனக்கு முதல் முதல்ல கேட்கறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. 1850s ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் மாறிடுச்சு. இது ஆரம்பிக்கிற பார்த்த 1820s வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்ததுக்கும், அப்போ வந்து பிரிட்டிஷ் ரூல் வந்து மெட்ராஸ்லேயும் கல்கட்டாலையும் மட்டும்தான் இருந்தது. 1757 பிடிச்சிட்டாங்க நடத்தி. பாம்பேயில் ஒரு பிரசிடென்சி இருந்தது, ஒரு முகல் இருந்தார். ஃப்ரெஞ்ச் வேர் பிக் ரைவல்ஸ், ஜெர்மன்ஸ் வேர் ரைவல்ஸ் டு தர். அமெரிக்கா வாஸ் அன் அப் அண்ட் கமிங் பவர், ரஷ்யா வாஸ் அன் அப் அண்ட் கமிங் பவர், சைனா வாஸ் ஸ்டில் அ பிக் அன்னோன். 1850s இங்கே மராட்டையர்கள் இருந்தார்கள், சீக்கியர்கள் இருந்தார்கள், அவர்கள்லாம் பெரிய ஆபத்து இவர்களுக்கு. 1799 வரைக்கும் திப்பு சுல்தான் ஒரு பெரிய ராஜ்யத்தை இங்கே வச்சுருந்தான். 1799 திப்பு சுல்தானை தோற்கடிக்கிறார்கள். 1820s சீக்கியர்களை, 1820s லேட்டர் 1830s ஐ திங்க் மராட்டியர்களையும் தோற்கடிச்சிடறாங்க. ஒரு 30 பிரிட்டன் பிகம்ஸ் தி அன்கொஸ்டின் சூப்பர் பவர். 1857 முகலாய ஆட்சியும் அது ஏற்கனவே தள்ளாடி கொண்டிருக்கிற ஆட்சி அதையும் முடிந்து விடுது. இந்தியாவை வந்து ஒரு முழு கட்டுப்பாடுக்குள்ளே அவங்களால் கொண்டு வர முடியுது. தே ஆர் தி அன்டிஸ்பியூட்டட் சூப்பர் பவர் ஆஃப் தி வேர்ல்டு. அன்றைய காலகட்டத்தில் நப்போலியன் விழுந்து விடுகிறான், ஜெர்மனி இன்னும் விழுந்து வளர பார்த்து கொண்டிருக்கிறது, ஸ்பெயின் போர்ச்சுகல்லாம் நினைவு சென்ற சூப்பர் பவர்கள். இப்படி இருக்கு அவங்க அந்த சமயத்தில். தே ஆர் சீயிங் த கிரேட்டஸ்ட் சேஞ்ச் மேன்கைண்ட் ஹஸ் சீன். தேர் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், ரயில் ஒன்று வருது, ஸ்டீம்ஷிப் வருது, டெலகிராஃப் வருது, எல்லாம் வந்த 10-15 இந்தியாவில் வந்துடுது. அவர்களுடைய சாதனைகள்லாம் நமக்கு ஒரு பிரமிப்பூட்டும் விஷயமாக இருக்கிறது. டார்வின் ஒரு புதிய ஒரு உலகத்தையே ஒரு உலுக்கி போடுற ஒரு கொள்கை பரிமாணத்தை சொல்கிறார். டிக்கன்ஸ் அந்த காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளராக இருக்கிறார். அவர்கள் அடிமைத்தனத்தை அழிக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற பிரம்மாண்டமான சமூக மாற்றம் இந்தியாவில் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த பிரிட்டிஷ் எம்பையர் அவர்கள் போரிடாமல் அழிக்கிறார்கள். ஒரு கட்டளையால் அழிக்கிறார்கள், அரச கட்டளையால் அழிக்கிறார்கள். ஆனால் அரச கட்டளையால் அடிமைத்தனம் வந்து 200 கூட யாராவது அழிச்சிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி முளைக்கும், அதுதான் விஷயம். சதி முறையை வந்து ஒரு வழியாக ஒழித்து விடுகிறார்கள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போய் பிரிட்டிஷ் ராஜ் வருது. அந்த எந்த இம்பேக்டும் இந்த மாமல்லபுரத்து இதில் நம்ம பார்க்கல, அந்த தொடர் ரிசீஸில். இந்த டைமில் வந்து மெக்காலே வந்து இந்தியாவை பற்றி நீங்கள் புகழ்ந்ததெல்லாம் போகிறோம், இவங்கெல்லாம் ஒன்றும் தெரில, இன்னும் பால் கடல் வெண்ணெய் கடல்லாம் பேசி வளரிட்டுருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. சமஸ்கிருதத்தில் இருக்கிற நூல்கள்லாம் ஒரு ஐரோப்பிய புக் ஷெல்ஃபில் ஒரு ஷெல்ஃபு கூட சமமாகாது, அதை தூக்கி போடு அப்படிங்கிறார். அதை எதிர்க்கிறார்கள் இந்த ஆரியன்டலிஸ்ட்லாம் அதை எதிர்க்கிறாங்க. ஐயோ, அந்த மக்களுக்கு
இந்த மொழி மேலே இருக்கிற பற்று, இந்த கலாச்சாரம் மேலே இருக்கிற கற்றெல்லாம் போய்டும், அழிக்காதீங்க. அவங்க அதை கேட்கல, அதை ரிட்யூஸ் பண்ணுறாரு. பிரசிடென்சி காலேஜஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட், தி பிரசிடென்சிஸ் ஆர் ப்ராப்பர்லி எஸ்டாப்ளிஷ்ட். அதை தவிர வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆய்வை வந்து ஒரு ஒரு தீமேட்டிக்காக ஒரு ஃபார்மேட் கொண்டு வராங்க. தி டிஸ்கவரி ஆஃப் த டிராவிடியன் லாங்குவேஜஸ் விச் ஆக்சுவலி ஹேப்பன் அண்டர் எல்லிஸ் இஸ் ப்ராட் அவுட் அகெயின் பை கால்வெல் 1856 ஒரு புத்தகம் கொண்டு வரார். இது எல்லாம் ஒரு பிரம்மாண்டமான சமூக மாற்றங்களும் அரசியல் மாற்றங்களும் இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த காலத்தில் ஃபெர்கூசன் ஒருத்தர் வரார். ஃபெர்கூசன் முக்கியமானவர் ஏன்னா இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சரை பற்றி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ செய்தவர் தான். அவர் வந்து இந்திய கோயில்கள் முதல்ல பார்த்தா அவருக்கு ஒன்றும் இதே இல்லை, இதுலன்னு ஒரு ஆர்கிடெக்சரே இல்லை, எல்லாம் கொசமச்ச கொசமச்சான் இருக்குது அப்படின்ற ஒரு 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 இதோட வரார். ஏன்னா அதனுடைய வரலாற்று பின் புலங்கள் அவருக்கு தெரியல. அப்போ இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு தெரியும். ஆனால் பஞ்சபாண்டவ ரதத்தை பார்த்தா அவர் ரொம்ப பிரமிச்சு போகிறார். ஒரு சில குகைகள், அஜந்தாவில் இருக்கிற குகைகள், எலிஃபெண்டாக இருக்கிற குகைகள்லாம் பார்த்தா அவர் ரொம்ப பிரமிச்சு போகிறார். இதெல்லாம் வந்து சாதாரண படைப்பில் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறார். நாகர வேசர திராவிட என்று கோயில்களை விமானமாக ஐரோப்பியர்களுக்கும் இங்கிலீஷ்லையும் முத முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். இப்படி அந்த இது இருக்குது, அங்கே ஆர்கிடெக்சர் எலிமெண்ட்ஸ் வந்து விமானங்கள் இருக்குதுன்னு. கூரம் காப்பர் பிளேட் இன்ஸ்பெக்ஷன், பரமேஸ்வர பல்லவனுடைய கூப்புரம் காப்பர் பிளேட் இன்ஸ்பெக்ஷனை வச்சுட்டு பரமேஸ்வர பல்லவன் தனதான் வாத்தாபி கொண்ட நரசிம்மவர்மனுக்கு பின்னாடி வருபவன், வாத்தாபியை நரசிம்மவர்ம பல்லவன் அடித்ததுக்கு பின் அங்கு இருக்கிற சாளுக்கியர்கள் இங்கே வந்து காஞ்சியை பிடிக்கிறார்கள், பரமேஸ்வரன் அங்கேருந்து ஓடுகிறான், வேற ஒரு இடத்துல திருச்சி பக்கத்தில் ஒரு போர் நடத்தி திருப்பி அவன் போய் அங்கே வாத்தாபியை தோற்கடித்துட்டு வருகிறான். அவனுக்கு பின்னாடி ஏதோ நடக்கிறது அப்படிங்கிறது வந்து அப்போ தான் அவர்களுக்கு தெரிய வருகிறது. வாத்தாபி கொண்ட நரசிம்மவர்மன் அப்படிங்கிறது வந்து திருக்கழுக்குன்றத்தில் ஒரு கல்வெட்டில் இருக்குது, பாதாமியில் ஒரு கல்வெட்டில் இருக்குது. இது ரெண்டும் நடுவில் வந்து மாமல்லபுரத்துக்கு அப்பாற்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட சில விஷயங்கள், அதை அவங்க ஓரளவுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிடறாங்க. ஐ மேட் டைம் ஜம்ப் இந்த இடத்துல பண்ண வேண்டியிருந்தது, பட் ஐ டன் தட். இதை இவர் ஸ்லாகிச்சு இந்த விமான வரியா இந்த இதை சொல்றார். இந்த பஞ்சபாண்டவ ரதங்களையும் இந்த ரதங்களை சொன்னா ஒரு பீரியாடிக் டேபிள் ஆர் தி ஆல்பபெட் ஆஃப் டிராவிடியன் ஆர்கிடெக்சர் இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கோயிலும், இது ஒவ்வொன்றும் கோயில்கள் தான், இது ரதங்களே இல்லை. இந்த ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு கூரை விதத்தில் இருக்குது. பின்னாடி வரவங்க சொல்கிறாங்க அந்த திரௌபதி ரதம் பார்க்குறத ஒரு சாதாரண குடிசை மாதிரி இருக்குன்னு முதல்ல சில பேர் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, சில்லையில் தில்லையில் இருக்க சிற்றம்பலமே அப்படி தான் இருக்குது, பொன்கூரையில் இருக்கே தவிர எல்லா நாட்டிய சபைகளும் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி கேரளாவில் பார்த்தீங்கன்னா சில கோயில்களுடைய கூரைகள் இப்படி தான் இருக்கும், அந்த அமைப்பு ரொம்ப பிரபலமானது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பீமரதம் பார்த்தீங்கன்னா விஹாரம் மாதிரி இருக்குது, புத்த விஹாரம் மாதிரி இருக்குது, முதல்ல விஹாரம் தான் சொல்கிறாங்க இது சில பேர். இல்லை இல்லை, இதுவும் ஒரு விதத்து கட்டுமான அமைப்பு. இந்த கடைசியில் இருக்கிற சகாதேவ ரதத்தை பார்த்தீங்கன்னா தூங்கானை மாடம்னு தமிழ்லையும் கஜப்பிரஷ்ட விமானம்னு சமஸ்கிருதத்துலையும் சொல்கிறாங்க. அது பக்கத்தில் ஒரு யானை படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், அந்த யானை படுத்துட்டு இருந்தால் அது முதுகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விமானம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை காட்டுறது. இந்த மற்ற ரெண்டும் எட்டு முகம் கொண்ட விமானம், அந்த விமானம்ன்றது கோயிலில் உச்சியில் இருக்கிறது. இது வந்து திராவிட விமானங்கள், அர்ஜுன ரதமும் தர்மராஜ ரதமும் இருக்கின்றன. இதை தவிர பிடாரி ரதங்கள்னு அந்த பாண்டிச்சேரிக்கு போகிற ரோட்டில் மாமல்லபுரத்தை தாண்டி போகிறச்சே அந்த இடத்துல மூணு ரதங்கள் இருக்குது. பிடாரி ரதங்கள் படைய வளையங்குடை ரதங்கள் ரெண்டு இருக்குது. அந்த ரதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாலு முகம் கொண்ட விமானங்கள் கொண்டவை, இதுவும் வந்து இங்கே இருக்கிறது. இதை வந்து அதனால் மகாபலிபுரத்தை வந்து ஆர்கிடெக்சரல் இம்பார்ட்டன்ஸை வந்து ரொம்ப புரிஞ்சுட்டு அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறார். இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரத்துக்கு அது ஒரு முக்கியமாக இருக்கு. சாரி, இந்த ஸ்லைடு கொஞ்சம் மாறி வந்தது. நான் அந்த கப்பின் ஸ்லைடுக்கு அப்புறம் இதை கான்டெக்ஸ்ட் கோசரம் கொண்டிருந்தேன். 1967 டிஎம் சுப்பிரமணியம்ன்றவர் வந்து மல்லை வந்து ஒரு துறைமுகமாக இருக்கவே முடியாது, அங்கே பாறைகள் இருக்கிறது, எந்த கப்பலும் வர முடியாது, நீர்ப்பெயற்றுங்கிறது வந்து முக்கால்வாசி இதாக இருக்க முடியாது, மல்லையாக இருக்க முடியாது, சதுரங்கப்பட்டினமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. சில பேர் வயலூர்னு சொல்கிறாங்க, வயலூர்னு சொல்கிறாங்க, வசவ சமுத்திரம்னு சொல்கிறாங்க, பாலாறு சேரும் இடத்துல வந்து வயலூர்னு ஒரு இடம் இருக்குது, அந்த ஊராக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது வந்து இவருடைய ஒரு கருத்தாக இவர் சொல்கிறார். அதை அதை அதோட போனோம்னு சொன்ன ஸ்லைடு மாறி வந்துச்சு, மை மிஸ்டேக், சாரி. 1872 அலெக்சாண்டர் ஹண்டர், இவர் வந்து ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து மெட்ராஸ் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்னு சொல்கிறோம், நம்ம எக்மோரில் இருக்குது, இன்றைக்கி கவின்கலை கல்லூரினு சொல்கிறோம், அதனுடைய முதல்வராக இருந்தவர். இவர் வந்து ஒரு சில பணிகள்லாம் செய்கிறார், அங்கே நிறைய மண் எடுக்கிறதுக்கெல்லாம் வசதி செய்கிறார். இவருக்கு வச்சா அந்த கவர்னர் நேப்பியர்னு ஒருத்தர் வரார். இந்த கவர்னர் நேப்பியர் வந்து என்ன செய்கிறார், அந்த அர்ஜுனன் தபஸ் வந்து ஓரளவுக்கு புதஞ்சிருக்கு, அதுலேருந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூடி இருந்த சில எல்லாத்தையும் எடுக்க சொல்கிறார். அதெல்லாம் எடுக்கப்படுகின்றது.
அந்த மண்ணெல்லாம் எடுக்கப்பட்ட அப்புறமா ஏற்கனவே ஒரு வாட்டி மெக்கன்சி காலத்தில் இதை பண்ணப்பட்டதுன்னு அவர் குறிப்பை பார்த்து அதை தாண்டி அந்த இடத்துல சில செடிகள் மரங்கள்லாம் நடுறார். அந்த சாலவன் டைகர் கேவில் இருக்குது, அதெல்லாம் இவர் தான் செய்கிறார், அழகாக ஹண்டர் செய்கிறார். ஆனால் இவர் ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு கருத்து சொல்கிறார், எல்லாமே புத்திஸ்ட் மானுமெண்ட்ஸ் அப்படிங்கிறார். இதை வேறு யாரும் அதை ஏற்றுக்கிறதில்ல, ஆனால் அவர் வந்து ஒரு இந்த கருத்தை சொல்கிறார். இதற்கு பின்னாடி அலெக்சாண்டர் ரியா என்று ஒருத்தர் வர்றார். இவர் வந்து பல்லவ ஆர்கிடெக்சர்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இதில் வந்து முதல் முதலையாக அன்னைக்கு யார் என்ன கேள்வி கேட்டாலும் சோழர் கோயில்னு சொல்லுவாங்க, ஏதாவது பழைய கோயில் சோழர் காலத்து கோயில் அப்படின்வாங்க. எதை என்ன கேட்டாலும் சோழர் காலத்து கோயில் தான் அவங்களுக்கு. இன்றைக்கும் நிறைய பேர் கேட்டிங்கன்னா சோழர் காலத்து கோயில் அப்படின்வாங்க பழசுன்னு சொல்கிறதுக்கு. அவர் சொல்கிறார் பல்லவர்கள்னு ஒரு வம்சம் இருந்தாருக்குன்னு கிளியராக தெரியுது, இந்த பல்லவன்றது தனிப்பெயர் இல்லை, அந்த பல்லவ வம்சம் சோழ வம்சத்துக்கு முன்னாடி வந்த வம்சம். இன்றைக்கி சில பேர் வந்து அந்த குறும்பர் வரலாறு ஆதோண்டை வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே குறும்பர்கள்னு ஒரு சமண மதத்தில் இருந்தவங்க இருந்தாங்க, இந்த சோழர்கள் போய் அவர்களை தோற்கடித்து விட்டு அங்கே வந்து தங்களுடைய ராஜ்யத்தை பண்ணார்கள், அந்த குறும்பர்கள் காட்டு மிராண்டிகளாக இருந்தார்கள், காட்டுவாசிகளாக இருந்தார்கள், நாகரிகம் இல்லாதவர்கள் இருந்தார்கள் சொல்கிற கருத்தெல்லாம் தவறு. அங்கே பல்லவர்கள் இருந்தார்கள், அந்த பல்லவர்கள் சோழர்களுக்கு முன்னாடியே கோயில் கட்டியிருக்கிறார்கள். அந்த கோயில்கள் சாதாரணப்பட்டவையில் நிச்சயமாக சோழர் கோயிலோட ஓரளவுக்கு அம்சங்கள் பல கலை அம்சங்கள் சிறப்பாகவே இருக்கிறது, சோழர் கோயில்கள் இதை பின்பற்றி வருகின்றன கூட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். அவரும் ஆனால் திரிலோச்சன பல்லவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடிட்டு ஏதோ இது பண்ணிட்டு இருக்க. பல்லவர் கோயில் காஞ்சிபுரத்தில் இன்னும் 6 பல்லவர் கோயில் இருக்குன்னு சொல்லி அதை பற்றி வந்து விரிவான இதெல்லாம் எழுதுறார். இதில் நிறைய நான் படங்கள் காட்டணும்னு நினச்சேன், பவர் பாயிண்ட் பிரச்சனைனால சிலதெல்லாம் காட்ட முடியல. அன்னைக்கு அவர்கள் பார்க்கும்பொழுது தர்மராஜனத்தின் நிலைமை ரியாவுடைய ஃபோட்டோகிராஃபிலாம் ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில், அன்று பார்த்த நிலைமை மகிஷாசுரமர்த்தினி மண்டபமும் அதற்கு மேலே இருக்கிற வடக்கணேஸ்வர கோயிலும் ஒரு ஆனந்தகுமார சுவாமி அப்படின்னு பின்னாடி ஒருத்தர் வர்றார். 1913 இவர் இலங்கையை சேர்ந்தவர். இவர் ஒரு கிராண்ட் ட்ரீட்டைஸ் ஆன் இந்தியன் ஆர்ட் எழுதுகிறார். இதில் வந்து அவர் என்ன சொல்கிறார், இலங்கையில் இருக்கிற இஷுரு முனி அப்படிங்கிற ஒரு குகை இருக்குது, ஒரு சிற்பங்கள் இருக்குது, அந்த சிற்பங்களில் வந்து இந்த அர்ஜுனன் தபசு சிற்பங்களுக்கு ஒரு முன்னோடியாக விளங்குகின்றன அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். பிற்காலத்தில் மைக்கேல் ராபே என்பவரும் இந்த கருத்தை பின்பற்றார். வேற யாரும் இதை வந்து இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதாக தெரியல. ஆனால் இவர் வந்து அந்த கலை அம்சங்களை பற்றி ரொம்ப விரிவான ஒரு இது பண்ணியிருக்கிறார். இதில் எனக்கு இப்போ நான் இப்போ பேசும்போது எனக்கு சிலதெல்லாம் தெரியுது, எல்லாமே வந்து நீள்நீளமாக பேசப்பட வேண்டிய விஷயம், எல்லாத்தையும் நான் சுருக்கு சுருக்கி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த அவர்கள் என்ன கலையாக்கம் செய்தார்கள் என்ன சொல்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு மணி நேரம் குறைஞ்சபட்சம் பேச வேண்டியது எல்லாத்தையும் 3 நிமிஷத்துக்கு சொல்ல வேண்டியது. ராபர்ட் சுவெல்னு ஒருத்தர் வந்து விஜயநகரத்தை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதுகிறார். இவரும் இங்கே வர்றார். இவர் வந்து ஃபுல் ஷோட வந்து எழுதுகிறார். இந்த சிங்கம நாயுடு கதையெல்லாம் நம்ம சொன்னி முதல்ல கேட்டோம் இல்லையா, சிங்கம நாயுடுன்னு ஒருத்தர் பண்ணாருன்னு சொல்லி, அந்த சிங்கம நாயுடுங்கிறது ஏதோ ஒரு சிம்ம நாயக்கராக, ராஜசிம்ம நாயக்கர் மாதிரி ஏதோ நாயக்கராக இருந்திருக்கணும், யாரும் தெரியல. அவர் அது வந்து விஜயநகரம்ன்ற ஒரு பரம்பரை இருந்ததே சரியாக தெரியாமல் இருந்ததுன்றது வந்து இவர் எழுதின புஸ்தகத்தில் தான் அப்போ தெரியுது. கிருஷ்ணதேவராயரை பற்றி சில கதைகள்லாம் சொல்கிறாங்களே தவிர அப்போ வந்து அவர் இந்த வம்சாவளி என்ன, இந்த சரித்திரம் என்னன்றது அவர்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. அந்த காலத்தில் மாமல்லபுரம் எதுவும் தெரியாத மாதிரியே பிரகதீஸ்வரர் கோயிலை யார் கட்டினீங்கன்னு கேட்டிங்கன்னா கரிகால சோழன் கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, ஆஸ் லேட் அஸ் 1900. ஸோ விஜயநகரை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருந்தது. அவர்கள் யார் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும், விஜயநகர் என்பது ஒரு ஊர், ஆனால் அந்த விஜயநகர் சாம்ராஜ்யம் நடந்தது 4 வேறு வம்சங்கள் நடத்தியது, எல்லாம் உறவு கொண்ட வம்சம்தான், 4 வேறு வம்சங்கள் அந்த ஆட்சி நடந்தது ஒரு 250 வருட காலத்தில், இன்னும் ஒரு 300 வருஷம் கூட இருக்கு. சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு என்ற 4 வம்சங்கள் அங்கே ஆட்சி செய்தது. இந்த தகவல்களை தொகுப்பதற்கு கல்வெட்டுலாம் இருக்கு, அந்த கல்வெட்டு படிக்கிறதுக்கு பிறவே வந்து போயிட்டாங்க. அந்த ஊர் வந்து ஒரு பாழடைந்த ஊராக இடிக்கவே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், அது ஒரு கிராமமாக இருக்கும், அது நிறைய வயல் காட்டும் வாழை தோப்புகளும் இருக்கும், கோயில்கள் மட்டும் நிறைய பாறைகள் மட்டும் அங்கே இருக்கும். இதை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதுகிறார். ஹுல்ஷோட போகிறார். ஹுல்ஷ் ரொம்ப முக்கியமானவர் இந்த வரலாற்றில். சவுத் இந்தியன் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்த தொல்லியல் துறை, இந்திய தொல்லியல் துறை ஒரு பெரிய ஒரு பணியை செய்கிறது. எல்லா கல்வெட்டையும் பதிவெடுங்கள், எல்லா செப்பேடுகளையும் பதிவெடுங்கள், எது இருந்தாலும் ஆவணப்படுத்துங்கள் அப்படிங்கிறது. இது வந்து உவேசா வருவதற்கு 20 வருஷம் முன்னாடின்னு நான் நினைவுப்படுத்துகிறேன்.
ஏன்னா இதை பேசும்போது சாதாரணமாக அந்த இதுவும் நம்ம ஒத்துவிட பார்க்கணும். மாமல்லபுரத்தில் அவர் போய் கல்வெட்டுகள் பதிவெடுக்கிறார், காஞ்சி கைலாசநாதர் பேரும் மற்ற கோயில்களையும் பதிவெடுக்கிறார், தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயிலில் இருக்கிற முழு கல்வெட்டுகளை எல்லாத்தையும் பதிவெடுக்கிறார். அவர் பதிவெடுக்கிற காலத்தில் தான் தெரியுது ராஜராஜன் ஒரு மன்னன் இருந்தான், அவன் தான் இந்த கோயிலை கட்டினான். அவனுடைய கல்வெட்டுகள் மாமல்லபுரத்திலும் பல்வேறு கோயில்களும் இருக்கின்றன, அதெல்லாம் அந்த டைமில் தான் தெரிய வருது. சோழர் இன்ஸ்டியூஷன் இங்கே இருக்கிற தமிழ் கல்வெட்டுன்னு படித்தாங்க, யாருன்னு தெரியல. அதெல்லாத்தையும் வந்து இவர்களுடைய மெய்கீர்த்தி இது, இவருடைய பிரசஸ்தி இது, செப்பேடுகள் என்னென்ன ஒன்றுனா வெளியில் வருது. ஒரு சின்ன கம்யூனிட்டியை தாண்டி ஒரு கொஞ்சம் ஸ்லைட்லி பிகர் கம்யூனிட்டிக்கு இதெல்லாம் வர்றது அந்த பீரியடில். ஆனால் இவருக்கும் அந்த பல்லவர்களை பற்றி ஒரு குழப்பம் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வந்து கைலாசநாதர் கோயிலை ராஜசிம்ம பல்லவன் கட்டினான்னு சொல்கிறோம், அன்றைக்கி அவர் சிம்ம விஷ்ணு பல்லவன் கட்டினான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவன் ராஜசிம்மன் பேர் அதில் இருந்தாலும் அந்த ராஜசிம்மன் சிம்ம விஷ்ணுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார். இங்கே அதிரண சண்ட மண்டபத்தில் இந்த இடத்துல ஒரு சோழர் கல்வெட்டு இருக்குது தரையில். நாங்கள் சொன்னோம் இல்லையா, சைடில் ரெண்டு இடத்துலையும் நாகரியும் கிரந்தம் கல்வெட்டும் ராஜசிம்மனுடைய கல்வெட்டு இருக்குன்னு. இங்கே கீழே இந்த சோழர் கல்வெட்டு இருக்குது. திருமகள் போல பெருநில செல்லியும் தனக்கே உரிய பூண்டைமை மனக்கொல காந்தலூர் சால் கலங்கா சாலை கலமல தருளி வெங்கை நாடியும் கங்கை பாடியும். இதை ஆர்கியாலஜிஸ்ட் சில பேர்லாம் வந்திருக்காங்க, அவ்வளோதான் தாண்டவமாட ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க கேட்டால் புல்லரிக்க ஆரம்பிச்சிரும். இந்த ஃப்ரேஸ் கேட்டாலே ராஜராஜன்னு நம்ம வெங்கடேஷ் மாதிரி சில பேர்லாம் சொல்ல, பொன்னியின் செல்வன் சில பேர்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் போய் ராஜான் எங்கே இருக்குன்னு ரெண்டு வாட்டி இருக்குன்னு பார்ப்போம், அதில் எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. இதெல்லாம் படிக்க தெரிஞ்சிட இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் செல்வின்ற வார்த்தை வரும், அங்கே தெரியுதா? அது ஆரம்பிக்குது அந்த இடத்துல, மற்ற இடத்துல கொஞ்சம் தேஞ்சு போனதெல்லாம் போட்டிருக்கு. திருமகள் போல பெருநில செல்வி அங்கே எழுதியிருக்கிறார். இதில் நான் ராஜராஜனை பற்றி ஒரு குறிப்பிட சொல்ல விரும்புகிறேன். அவன் பின்னாடி செவர் இருக்கு, அவன் செவத்தில் எழுதிட்டான், எழுதலை. பல்லவர்களை போல அஞ்சு மடங்கு பெரிய சாம்ராஜ்யத்தை பிடிச்சவன். பல்லவர்கள் வந்து வட தமிழ்நாட்டிலையும் தென் ஆந்திராவிலையும் தான், அவங்க காவேரி கடையிலேருந்து வடபண்ணை கரையார் வரைக்கும் தான் அவங்களுடைய சாம்ராஜ்யம் பெரும்பான்மையாக இருந்தது. ராஜராஜ சோழன் வந்து நேராக ஒரிசா வரைக்கும் போயிட்டான், ஆந்திராலாம் பிடிச்சிட்டான், கர்நாடகாலாம் பிடிச்சிட்டான், கேரளாலாம் பாதி பிடிச்சிட்டான், எல்லாம் பிடிச்சிட்டு இந்த கோயிலில் அவனுடைய கல்வெட்டு தரையில் எழுதியிருக்கு. சோழ டெம்பிளில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சோழர் கல்வெட்டெல்லாம் தரையில் இருக்கு. அவங்க கல்வெட்டு அவங்க பல்லவர்களுக்கு அவனுக்கு கொடுத்த மரியாதை. நம்மளை நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்தியன்ஸ் ஹேவ் நோ சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழ நாட் ஹேவ் அ சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஒரு இடத்துல ஒரு கோயில் கல்வெட்டுக்கு சொல்கிறான், இது நம்ம இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம், திருப்பணின்னு சொல்லிட்டு எல்லா கோயில்லையும் வந்து இருக்கிற கல்வெட்டெல்லாத்தையும் மூடிட்டுருக்கோம். பத்ரி சொன்னார், ஏன் இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு, எது வந்து கொடுத்துருக்கேன், இதே மறைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா என்னவோ ஆடு கொடுத்தான்னு இருக்கு, இந்த கல்வெட்டு யாருக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒன்றுட்டே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட் பிளாஸ்டிங் இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஒரு இடத்துல செம்பியன் மாதேவி சொல்கிறா, இந்த கோயில் நம்ம இறக்கிட்டு திருப்பி கட்டணும், அது பழன நிலைமையில் இருக்குது, அந்த கல்வெட்டு பிரதி எடுத்து விட்டு மீண்டும் அந்த கல்வெட்டை பொறிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். பட் சம்வேர் இன் டைம் பெர்ஹாப்ஸ் வி ஹவ் லாஸ்ட் தட் சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் இந்த நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருந்துருக்கு. வெள்ளக்காரன் வந்து ஒரு பெரிய ஒரு வெள்ளக்காரன்னு சொல்ல முடியாது, வெள்ளைக்காரர் பலர் அவர்களுக்கு உதவிய இந்தியர்கள் பலர் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபார்மேஷன் வருது, ஒரு முதல் கான்ட்ரவர்சியும் ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சியும் வருது. இந்த அர்ஜுனன் தபஸ்ன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த சிற்பத்தை ஜுவோ தோப்ரே அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட்ரி வாத்தியார் பாண்டிச்சேரியில் இருக்கவர், இதே ஒரு வாட்டி இந்த விக்டர் தோலபியூன்ற ஒரு இன்னொரு பிரெஞ்சு நாட்டாளர்கிட்ட பேசி நிற்கும் பொழுது அவருக்கு இந்திய சரித்திரம் ஓரளவுக்கு நல்லா தெரிந்தவர். உடனே சொல்றாரு, ஓ கங்காவதாரணம் அப்படிங்கிறார். நீ சொல்றது கங்கை இக்கடை இறங்குறதா அப்படிங்கிறார். வர்ணிச்ச ஒண்ணு கங்கை இக்கடை வர்றிக்கிறதா, அவர் ஓவியமும் பார்த்துருக்கார் போல. பார்த்தா இந்த இதில் தெரிஞ்ச நம்மளுக்கு தெரியும், அர்ஜுனன் தபஸ் நம்ம பார்க்குற சிற்பங்களில் நடுவில் ஒரு பிளவு இருக்கிறது. அந்த பிளவில் வந்து இயற்கையாக தண்ணீர் வரக்கூடிய ஒரு பிளவு, அதற்கு மேலே ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி அமைக்கிறதுக்கு ஒரு கல்லை நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த கல் தண்ணீரை தடுத்து குளமாக்கி மழை பெய்யும் காலத்தில் அதிகமாக வந்து அங்கே இயங்கு சிற்பமாக அங்கே வந்து நதி போல் பாயும் ஒரு சிற்பம் அது நின்றிருக்கிறது. இதை வச்சு கங்கை வருகிறது அப்படிங்கிறார். ரெண்டாவது, கங்கை வர்றதுக்கு தானே எல்லாரும் தேவர்கள் வந்து சாட்சி செய்கிறார்கள், வித்யாதரர்களும் முனிவர்களும் கிண்ணரர்களும் கிம்புருஷர்களும் எல்லாரும் வந்து அதை பார்த்து கணங்களும் வந்து சாட்சி வந்து பார்க்கறது எதுக்கு வருது, கங்கைக்கு தானே வந்து சாட்சியாக பார்க்குறாங்க. அர்ஜுனன் தபஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி நியாயம் இது? அர்ஜுனன் வந்து தவச இருந்து இருக்கிறச்ச ஒரு பன்றியோட அவனுக்கு தவத்தை கலைக்குது, அந்த பன்றி தவம் கலைக்கிறத சிவன் வந்து ஒரு வேடனை வந்து அவனோட சண்டை போடுறார். அந்த சண்டை போடும்பொழுது வந்து
அப்போதான் தெரியுது வந்து அது சிவன் அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் உன்னே இருந்து வேடனாக இருந்து பார்வதியோடு சேர்ந்து இருக்கும்போது வரம் கொடுத்து தான் அவனுக்கு பசுபதம் கொடுத்தார். இங்கே பார்வதியும் கிடையாது, இங்கே இத்தனை காட்சிகள்லாம் இருக்குது. இங்கே கோடிட்ட இதை பாருங்கள், சிவன் இங்கே இருந்து சிவன் அர்ஜுனனுக்கு பரிசு கொடுத்துருந்தால் அங்கே இருக்கிறவர்கள் வந்து சிவனுக்கு முதுகு காட்டி அந்த பக்கம் கங்கையை நோக்கி இருப்பார்களா, அதனால் இது கங்கை சிற்பம்தான் அப்படிங்கிற இந்த விக்டர் கோலோபியுங்கிறவர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார். அதற்கு இன்னொன்றும் சொல்கிறார், மைனர் பெனான்ஸ்னு இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல ஒன்று இருக்குது, இன்னொரு பெனான்ஸ் பேனல். இது முறைச்சியாக சில பேர் சொல்கிறார்கள். அந்த பேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சென்ட்ரலாக இருக்கிற நடுவில் இருக்கிற மையப்பகுதியாக இருக்கக்கூடிய கங்கை விடும் காட்சியை நோக்கி தான் போகிறார்கள். சிவனும் அர்ஜுனனுக்கு அபம் கொடுத்த இதாக இருந்ததுன்னா அது ஓரத்தில் இருக்குது. அதனால் இது அர்ஜுனன் தபஸ் இல்லை, அந்த முனிவன் அர்ஜுனனும் இல்லை, இது பகீரத தபம், பகீரத பிரயத்தனத்துடைய சிற்பம் அப்படிங்கிறார். இது ஒரு கேள்வி வரும், பகீரத பிரயத்தனமாக இருந்தால் அவர் தலையிலேருந்து வரணும், அவர் தலை முடியிலேருந்து கீழே கங்கை இறங்கி வரணும், இவர் உரத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. ரெக்கார்டு பகீரத பிரயத்தனமாக இருந்தால் இவர் இது கையில் வேல் மாதிரி ஒரு வச்சுட்டுருக்காரு, இவருக்கு அஸ்திரம் கொடுக்கறதுக்கு அதில் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற கேள்வி வரும். அப்படி இருந்தால் பகீரத பிரயத்தனம் இருந்தால் மட்டும் அது உரமாக இருக்கிறது என்ன நியாயம், சிவபெருமானுக்கு முக்கியமாக கங்கை முக்கியமாக, இந்த கேள்வி வரும். இந்த கான்ட்ரவர்சி இன்னி வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு கான்ட்ரவர்சி, அன்ஃபினிஷ்ட், அன்ஃபார்ச்சுனேட்லி லைக் மை பவர் பாயிண்ட். இதில் போட முடியாமல் நான் பண்ண தவிப்பு, எதை விடுறது எதை சேர்க்கறதுன்னு நான் இன்னும் நிறைய படங்கள் போட்டு காட்டணும்னு நினச்சிருந்தேன். இந்த சில இடத்துல இந்த ஃபெர்கூசன் சொல்லும்போது வரணும், இதுவும் இந்த பவர் கொஞ்சம் ஸ்லைட் மாறிடுச்சு. தமிழ்நாட்டு மன்னர்களுடைய ஒரு வரலாறு தெரிஞ்சப்புறமா தான் இந்த கோயில்களை ஒழுங்காக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு நாம் சொல்ல மன்னர் வரலாறு வரிசை எப்படின்னு கால வரிசைன்னு பார்த்தீங்கன்னா, சங்ககாலம்னு முன்னூக்கி பூக்கி மூ 300லேருந்து கிபி 300 வரைக்கும் ஒரு 250 ஆண்டுகள் களப்பிரர் ஆட்சி, பின்னாடி இங்கு காஞ்சியில் பல்லவர்கள் ஆட்சி, மதுரையில் பாண்டியர்கள் களப்பிரர்களை வீழ்த்தி அவர்கள் ஆட்சி வந்ததாகவும், 870 ஒரு போரில் திருப்பியம் போரில் பல்லவர்களில் இருக்கிற பல்லவர்கள் கடைசி பல்லவனை நிருபதுங்க பல்லவனை அபராஜித பல்லவனை ஆதித்ய சோழன் என்பவன் தோற்கடித்து சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவுகிறான் அப்படிங்கிற ஒரு வரலாறு வருகிறது. சோழர்களுடைய ஆட்சி அதுக்கு அப்புறம் வருது. அப்புறம் அவர் பாண்டியர்களை கொண்டு விட்டு அதையும் எடுத்து மதுரையும் எடுத்து தமிழகத்தை முழுத்தியும் எடுத்துக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் துணியும் சோழர் வீழ்ச்சி வந்து இந்த ஒரு வரலாறு நம் கோயில்களிலும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு நான் சொல்ல வரேன், இதற்கு பின்னாடி வந்தவர்கள் அந்த மதுரை ஆட்சியும் வீழ்ந்தப்புறமா சுல்தான் ஆட்சி வருகிறது. சுல்தான் ஆட்சியை வீற்றுவதற்கு விஜயநகர் ஆட்சியும் விஜயநகரருடைய நாயக்கர்களாக ரீஜனல் கவர்னர்ஸாக நாயக்கர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். மதுரை செஞ்சி அந்த மாதிரி சில தஞ்சாவூர் சில இடங்களில் நியமிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய ஆட்சி வருகிறது. அதற்கு பின்னாடி மராட்டாஸ் ஆர்காட் நவாபுரர் அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி வருகிறது. அந்த விஜயநகர் மன்னர்கள் அதற்கு முன்னாடி இருந்த பல்லவ சோழர் கோயில்களை மிகவும் பிரம்மாண்டமாக்கினார்கள். அதனால் அப்புறம் பின்னாடி நிறைய சன்னதிகளும் மற்ற சின்ன சின்ன கர்ப்பகிரகங்களும் வந்ததுனால ஃபெர்கூசனுடைய குழப்பம் இந்த ஒரு காலவரிசை வந்தப்புறமா தான் தெரியுது. அந்த கோயில்கள் பெரிதாக்கப்பட்டன, மூலத்தில் அந்த கோயில்கள் அப்படி இல்லை, அது பெரிதாக்கப்பட்டதுனால. அதாவது ஒரு பழைய கோயில் ஒன்று இருக்கும், அதை பல்லவர்களோ பாண்டியர்களோ இல்லை முற்காலத்து சோழர்களோ ஒரு அமைப்பு கொண்டு வந்திருப்பார்கள், அது கர்ப்பகிரகத்தோடு இருந்திருக்கும், அதற்கு ஒரு அர்த்த மண்டபம் இருந்திருக்கலாம், அதுக்கு பின்னாடி அது சோழர் காலத்திலேயோ இல்லை வேற ஒரு பின்னாடி வந்தவர்களாலேயோ ஒரு மகாமண்டபமோ ஏதோ கட்டப்பட்டிருக்கலாம், அதுக்கு பின்னாடி கோபுரங்கள் நாயக்கர் காலத்தில் பெருமாக வந்து அதை சுற்றி இருக்கிற பல சன்னதிகளும் பிரம்மாண்டமும் அது வருகிறது அப்படிங்கிற விஷயம் தெரியலன்னா வெளியிலேருந்து வந்து பார்க்குறவனுக்கும் நமக்கும் அந்த கோயில்களுடைய கட்டமைப்பை பற்றி ஒரு ஃபீலிங்கே வராது, எல்லாம் கொச்ச கொச்சான ஒரு ஆர்டரே இல்லாத மாதிரி தான் இருக்கும். இந்த கோலோபியுக்கு சொன்ன துப்ரே, இவர் வந்து மகாபலிபுரத்துக்கு ஒரு முழு அமைப்பை கொடுக்கிறார். பல்லவ ஆன்டிக்விட்டிஸ்னு ஒரு புஸ்தகத்தை எழுதுறார், இது ஃப்ரெஞ்சில் எழுதுறார், இதை சாமிநாத தீட்சிதர் ஒருத்தர் வந்து டிரான்ஸ்லேட் பண்றார், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்றாரு. துப்ரே வந்து மிகவும் முக்கியமாக மண்டக்கப்பட்டுன்னு ஒரு ஊரில் இருக்கிற ஒரு குகை கோயிலில் இருக்கிற ஒரு கல்வெட்ட படிவத்தை எழுதி அதை கோபிநாத ராவ் ஒருத்தருக்கு அனுப்பி அவர் அதை படித்து அந்த கல்வெட்டோடைய முக்கியத்தை தெளிவுபடுத்துறார். அதுக்கப்புறம் பல்லவ வம்சத்தை ஒரு கால வரிசையாக துப்ரே தான் முதல் முதல்ல கொடுக்குறார். அவர் கொடுத்த பின் மகாபலிபுரத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு முழு ஒரு பிளான் அவருக்கு கிடைக்கிறது. அதை வச்சு அவர் வந்து அதை வச்சு ஒரு தொகுப்பு செய்கிறார். நான் இது வரைக்கும் நான் வந்து ஒரு நேராக அதை மகாபலிபுரத்தை என்ன இருக்குதுன்னு ஒரு ஜென்ரல் டூராக போகாமல்
அதில் ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு இதுவும் காட்டாததற்கு விஷயம் அதுதான். இந்த ஒரு அவர்கள் பட்ட கன்ஃபியூஷன் நம்மளும் கொஞ்சம் படுவோமே அப்படிங்கிறதுக்கோசரமும் அந்த தெளிவு வர்றதுக்கு என்ன ஆச்சுங்கிறதுக்கோசரமும் செஞ்சது. சிம்மவர்மன் ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் மன்னனாரார். அவனுக்கு பின்னாடி சிம்ம விஷ்ணு, அவனுக்கு பின்னாடி மகேந்திரன், விசித்திர சித்திரன் என்று அழைக்கப்படுபவன், அவனுக்கு பின்னாடி தான் நரசிம்மன், வாதாபி கொண்ட நரசிம்மவர்மன், பின்னாடி பரமேஸ்வர பல்லவன், அதற்கு பின்னாடி ராஜசிம்ம பல்லவன், இப்படிங்கிற ஒரு வரிசையை அவர் அமைக்கிறார். மண்டகப்பட்டில் இந்த மண்டகப்பட்டில் இருக்கிற இந்த குகை கோயில் ரொம்ப எளிமையான குகை கோயில். இதை எடுத்திருக்கிற கல்வெட்டு அதை எடுத்து சொல்கிறார். அதை அந்த பிரஜை அமைச்சுன்னா இது ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு கிரந்தத்தில் இருக்குது. ஏதத் அனிஷ்டகம் அத்ருமம் அலோகம் அசுதம் விசித்திர சித்தேன நிர்மாபிதன் பெயர் பிரம்மேஸ்வர விஷ்ணு லட்சிதாயதனம் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு. அனிஷ்டகம் செங்கல் இல்லாமல், அத்ருமம் மரம் இல்லாமல், அசுதம் சுதை இல்லாமல், அலோகம் இரும்பு மெட்டல் எதுவும் இல்லாமல் இந்த கோயிலை விசித்திர சித்தேன விசித்திர சித்தன் என்ற நிருபேன ராஜா பிரம்மா பிரம்மேஸ்வர விஷ்ணு பிரம்மா ஈஸ்வரன் விஷ்ணு மூவருக்கும் லட்சிதாயத்தனம் என்ற கோயிலை நிறுவித்தான். அதுதான் இந்த கல்வெட்டு சொல்கிறது. இது எவ்வளோ முக்கியமான கல்வெட்டு, எவ்வளோ பின்னாடி கிடைக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. 1915 கிடைக்குது. 1915 இந்த கிடைக்கிற கல்வெட்டில் இதற்கு முன்னாடி செங்கல்களாலும் மற்ற இதழாலும் கோயில்கள் கட்டியிருந்தார்கள். இது மகேந்திரன் காலத்தில் தான் அவன் வந்து கிரனைட்டில் இருக்கிற பாறைகளை குடைவரைந்து குடைவரைகள் கோயிலை அமைத்தான். அவனுடைய கல்வெட்டு எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த கோயில்களுக்கெல்லாம் வந்து இந்த குடைவரை கோயில்களாக இருக்கின்றன. அதற்கு பின்னாடி தான் மாமல்லபுரம் வந்திருக்க வேண்டும். அந்த மாமல்லபுரத்தில் இருக்கிற சில கோயில்கள்லாம் குடைவரை கோயில்களாக கேவ் டெம்பிள்ஸாக இருக்கின்றன. சிலதெல்லாம் மோனோலித்தம் பஞ்சபாண்டவர் ரதம் பார்க்குறங்க ஒற்றைக்கல் கோயில்களாக இருக்கின்றன. அதாவது ஒரு பாறையை போய் தேடி கட் பண்ணி அந்த கோயிலாக இருக்கிறது பதிலாக இருக்கிற பாறையை முழுக்காக செதுக்கிறான். அதற்கு பின்னாடி ஒரு அடுத்த கட்டம் வருகிறது. அது என்ன செய்கிறான், அந்த பாறையை கட் பண்ணி அதை அடுக்கி செங்கல் அடுக்கிற மாதிரி பாறையை கட் பண்ணி கோயில் பண்ணலாம். அதாவது கன்ஸ்ட்ரக்டட் ஸ்டோன் டெம்பிள்ஸ் அப்படிங்கிற அடுத்த நிலைமையை கொண்டு வரலாம் அப்படின்றது மூணாவது கட்டம் வருகிறது அப்படிங்கிறத அதுக்கடுத்தது சொல். இந்த ஒரு ஆர்டரை வந்து முதல் முதல்ல நமக்கு தொகுத்து கொடுக்குறவர் இந்த பிரெஞ்சுக்காரர் ஜோவா துப்ரேல் என்பவர். இவர் கொடுத்ததில் இது வந்து ஒரு டீட்டெயில் இது பண்ணுறார், ஸ்டடி ஒன் பண்ணுறார். எழுத்துக்களை சொல்கிறார், எழுத்துக்கள்லையும் வித்தியாசம் தெரிகிறது. வெவ்வேறு காலகட்டங்களில் அந்த எழுத்து வெவ்வேறு உருவத்தில் இருந்தது. தர்மராஜ ரதத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற எழுத்து இது, இந்த பல்லவ கிரந்த எழுத்து. கீழே அதிரண சண்டமத்தில் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் ஒன்றும் வளைவு அலங்காரமாக இருக்கிற எழுத்து. கைலாசநாதர் கோயிலையும் இந்த மாதிரி எழுத்து தான் இருக்குது. அதனால் அந்த எழுத்து மண்டகப்பட்டில் இருக்கிற எழுத்து ஒரு முன்காலத்து எழுத்து, இது கொஞ்சம் பின்னாடி வந்தது, இது பின்னாடி வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கால அட்டவணையும் கால வரிசையும் கொடுக்குறார். இந்த ஹிஸ்டாரிக்கல் சீக்வன்ஸ் ஒன்று கொடுக்குறார். கைலாசநாதர் கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைலாசநாதரில் இருக்கிற ஒரு செக்மெண்ட், அங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். பின்னாடி சிற்பம் இருக்கும், முன்னாடி இந்த அமர்ந்திருக்கிற தூண்கள் இருக்கும், சிங்கங்கள் உட்கார்ந்து இருக்கிற தூண்கள் இருக்கும். அதுக்கு கீழ் அந்த சின்ன இதில் வந்து மூணு கல்வெட்டு இருக்கும். எல்லாமே ஒரே வார்த்தை, சில வார்த்தைகள் இருக்கும். அது ராஜசிம்மனுடைய பட்டப்பெயர்கள் இருக்கின்றன. ஒன்று நாகரியிலும், இன்னொன்று கிரந்த கல்வெட்டிலும், அலங்கார ஓவிய நாகரியிலும் இந்த கல்வெட்டுகள் இருக்கின்றன. இதுதான் அந்த எழுத்துக்களின் அமைப்பு. இதெல்லாம் ஒரே காலத்தவை, ஆனால் முதல்ல அவங்களுக்கு அது தெரியல. கல்வெட்டு அந்த இரண்டாவது இந்த எழுத்து வடிவத்தை தவிர இந்த சிலைவடி இருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா நரசிம்மவர்மன் தான் மகாமல்லபுரத்தை கட்டியிருக்க வேண்டும். அவன் மகாமல்லன்னு பேர், அதனால் மாமல்லபுரம்னு அந்த ஊருக்கு பேர் வந்திருக்கிறது. அந்த ஊர் அவன் கட்டும் பொழுது, தர்மராஜரதத்தை கட்டும் பொழுது கீழ்த்தலத்தை கட்டிவிட்டான். அடுத்த தலத்தை அவன் கட்டி முடிக்கிறது இறந்து இருக்க வேண்டும். அதற்கு பின்னாடி சாளுக்கியர்கள் இங்கு போர் எடுத்து வருவதால் அந்த கோயில் பணி தொடராமல் நின்று விட்டது. அந்த பணி நின்று விட்டதால் அது பிற்காலத்தில் அந்த போரெல்லாம் முடிந்தப்புறமா ஒரு சில வருடங்களுக்கு பின்னாடி தான் தொடர்கிறார்கள். அந்த தொடரும் பொழுது சிற்பிகள் வேறுபட்ட சிற்பிகள் வருகிறார்கள். அவர்களுடைய கைவண்ணம் வேற, மன்னரின் விருப்பமும் வேற. பரமேஸ்வரன் காலத்தில் இதை பண்ணியிருக்க வேண்டும். இங்கே இருக்கிறது வந்து கீழ்த்தலத்தில் இருக்கிற இடது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு சிலைகளும், தர்மராஜரத்தில் இருக்கிற கீழ்த்தலத்தில் இருக்கிற சிற்பங்கள், வலது பக்கத்தில் இருக்கிறது இரண்டாம் தளத்தில் இருக்கக்கூடிய சிற்பம், இதனுடைய பக்கம் இது கொஞ்சம் நேராக ஸ்டிஃபாக சமபங்கத்தில் இருக்குது. சிற்பங்கள் அதில் ஒரு அழகு இருக்கும்,
அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய போஸும் போஸ்டரும் காம்போசிஷனுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதை வைத்துக்கொண்டு இது காலத்தில் பிற்பட்டவை, இது வெவ்வேறு மன்னர்களால் வெவ்வேறு சிற்பிகளால் வெவ்வேறு காலங்களில் அடுத்தடுத்த தலைமுறைகள் கட்டப்பட்டன அப்படின்னு ஒரு சிற்பங்கள் அடிமைப்பில் சொல்கிறார். இது கீழே அது மேலே. ரெண்டாவது தூண்களுடைய வெவ்வேறு வேரியேஷனை சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லெஃப்டில் கீழே இருக்கிறது வந்து தர்மராஜ மண்டபம் என்ற ஒரு பழைய மண்டபம். இதுதான் மாமல்லபுரத்தில் இருக்கிற மிக பழைய குடைவரை கோயிலாக இருக்கும் இருக்கப்படுகிறது. மண்டகப்பட்டில் இருக்கிற தூண்களை போல் ரொம்ப ரொம்ப பட்டப்பட்டையாக கீழே ஒரு நாலு முகம், நடுவில் எட்டு முகம், திருப்பி மேலே ஒரு நாலு முகம், நாலு பட்டை அப்படி இருக்கிற ஒரு தூண்கள் இருக்கின்றது. அடுத்த கட்டமாக கொஞ்சம் வட்டமான தூண்கள் வருகின்றன. அதில் கீழே சிங்கம் வைத்த தூண்கள் வருகின்றன. உட்கார்ந்து இருக்கிற சிங்கங்கள் சிங்கங்கள் இருக்கிற தூண்கள் வருகின்றன அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வச்சு காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா தாவிக்கு நின்று கொண்டிருக்கிற தூண்கள் இருக்கின்றன. அதிரண்ட சண்டத்திலையும் இந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லி தாவி நிற்கும் தூண்கள் இருப்பவை எல்லாம், அதாவது இந்த முதல்ல இருக்கிறதெல்லாம் நரசிம்மன் காலத்தில் செய்யப்பட்டவை, பிற்காலத்தில் உட்கார்ந்து சிறு நரசிம்மன் காலத்திலையும் பரமேஸ்வர பரமன் காலத்திலையும் வந்திருக்க வேண்டிய அந்த நின்று கொண்டிருக்கிற சிங்கங்கள் எல்லாம் தூண் இருந்தால் அதெல்லாம் ராஜசிம்மன் காலத்தவை அப்படிங்கிற ஒரு கணிப்புக்கு வந்து தூண்களால் சிற்பங்களால் எழுத்துக்களால் ஒரு வகைப்படுத்தி. நாலாவது துவாரபாலகர்கள். துவாரபாலகர்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மகிஷாசுரமர்த்தினி மண்டபத்தில் இருக்கிற துவாரபாலகர்கள், அவர்களுடைய வடிவம் இப்படி இருக்கிறது. திருமூர்த்தி மண்டபத்தில் இருக்கிற துவாரபாலகர்கள் கொஞ்சம் வேறு மாதிரி சிறப்பாக வெவ்வேறு போஸ்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறது. இப்படி வந்து சில ஒரு அந்த வேறுபட்ட வேற்றுமைகளை வைத்து அதுக்கு ஒரு கருத்தாக்கம் செய்கிறார். இங்கே இருக்கிற ஷோர் டெம்பிள்ஸுக்கு சத்திரிய சிம்மேஸ்வரம் ராஜசிம்மேஸ்வரம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு இது வந்து ராஜசிம்மனால் செய்யப்பட்டவை, அதனால் கன்ஸ்ட்ரக்டட் டெம்பிள்ஸ் எல்லாமே இதில் ஒன்று தான் இருக்குது. முகுந்த நாயனார் இன்னொரு கோயில் இருக்குது, அந்த அப்புறம் உலகணேஸ்வரர் கோயிலே அவனுடைய கல்வெட்டு இல்லை, ஆனால் அதெல்லாம் செய்திருக்க வேண்டும். இதற்கு பின்னாடி கட்டுமான கோயில்களை அவன் தலைநகரான காஞ்சிபுரத்திலேயே தொடங்கிவிட்டான். கைலாசநாதர் கோயிலை அப்படி செய்தான். அதற்கு பின்னாடி பனமலையின் ஒரு இடத்துல தாளகிரீஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது, அதையும் அவன் கட்டினான் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். 24 ஆர் கோபாலன், எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் ஒருத்தர் வருகிறார். அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். இவர் வந்து என்ன சொல்கிறார், அந்த ஆதிவராக மண்டபத்தில் இருக்கிற ரெண்டு சிற்பத்தை எடுக்கிறார். இதுதான் முதல்ல இருக்கிற அந்த வலது பக்கத்தில் இருக்கிற சிற்பத்தை தான் முதல்ல நம்ம பார்த்தோம். ஹரிசேகரன் அந்த இவர் சொன்னார், லக்ஷ்மையா சொன்ன சிற்பம். இந்த சிற்பத்துக்கு மேலே ரெண்டு இடத்துல கொஞ்சம் தேடி பார்த்தா அங்கே அவருக்கு எழுத்து தெரியுது. இதை தெரிந்த ஒரு 120 வருஷத்துக்கு அப்புறம் அவர் போய் பார்க்குறார். ஒருத்தர் மேலே தலைக்கு மேலே சிம்மவிண்ணு போற்றாதிராஜன் எழுதியிருக்கிறது, இன்னொருத்தன் அந்த சிலைக்கு மேலே மகேந்திரவர்ம போற்றாதிராஜன் எழுதியிருக்கிறது. இதிலிருந்து இது சிம்ம விஷ்ணு மன்னனாகவும் இது மகேந்திரவர்மன் மன்னனாகவும் இருக்க வேண்டும். இந்த கோயில் அதனால் வந்து இவர்களுடைய இரண்டாம் ராஜாவுடைய மகனாகிய நரசிம்மவர்மனால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவன் தந்தைக்கும் அவனுடைய தந்தையின் தந்தைக்கும் கௌரவிக்கும்படி அவன் இந்த கோயிலை அமைத்து அவருடைய சிலைகளை இங்கே வைத்திருக்கிறான் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். இந்த ஆதிவராக மண்டபம் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு நீர் பெயற்று, கங்கா அவதாரம்லாம் நல்ல புனிதம்லாம் வருமானு தெரியாது. 1933 டி என் ராமச்சந்திரன் ஒரு கருத்துரை சொல்கிறார், த ராயல் ஆர்டிஸ்ட் மகேந்திரவர்மன் அப்படின்னு சொல்கிறார். மகேந்திரவர்மனை பற்றி மாமண்டூர் கல்வெட்டெல்லாம் அப்போ ஓரளவுக்கு தெரியப்படுகிறது. அவருடைய பல்வேறு அவர் எழுதின மட்டவிலாச பிரகாசனம்ன்ற ஒரு இதுவும் இது கிடைக்கிறது. அவர் வந்து ஒரு பெரிய புலவன் என்று தெரிய வருகிறது. அவன் கல்வெட்டுகள் திருச்சியில் இருக்கிற ஒரு கோயிலில் இருக்கிற சில கல்வெட்டுகள்லாம் படிக்கப்படுகிறது. அதில் அவன் வந்து சித்திரக்கார புலி அப்படிங்கிற பெயர் வைத்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதை தவிர வந்து பல பட்ட பெயர்களை அவன் வைத்திருக்கிறான். அவன் ஒரு பெரிய ஒரு ஆர்வம் உள்ளவன், கலை பல கலைகளில் ஆர்வம் உள்ளவன்றது தெளிவாக தெரிகிறது. அவர் என்ன சொல்கிறார், இந்த முதற்கட்டு சிற்பங்கள் மான்யூமெண்ட்ஸ் நிறைய வந்து மகேந்திரவர்மனால் செய்யப்பட்டவை அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்கிறார். அவர் வந்து இந்த மூணு சிற்பங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். வராக மண்டபத்தில் இருக்கிற வராகன் திருவிக்ரமன், நரசிம்மர் அங்கே பெருசாக இல்லை, ஆனால் சாளுக்கிய தேசத்திலும் குப்தர் கோயில்களிலும் இந்த மூன்றும் அடிக்கடி பார்க்கலாம். வராகன், நரசிம்மன், திருவிக்ரமன், இது மூன்றும் அந்த மன்னர்களின் சிறப்பை குறிக்கிறது, அவர்களுடைய ஆக்கப்பூர்வத்தை குறிக்கிறது. வராகமன் வந்து மீண்டு எழும் கதை, அதாவது கீழே இருக்கிற
பூமாதேவியை மேலே எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு ஒரு பரிசுத்தம் பண்ணும் ஒரு செயல். அதை மன்னன் முதல்ல செய்கிறான். அதற்கப்புறம் நரசிம்மன் தன்னுடைய நரசிம்ம அவதாரம், பலத்தை காட்டும் அவதாரமாக ஒரு சித்தரிப்பு. கடைசியில் திருவிக்ரம அவதாரம், அது வந்து ஆட்சி கொள்ளும் அவதாரம், ஒரு கான்குவஸ்டை காட்டும் ஒரு அவதாரம். இந்த மூன்று சிற்பங்களையும் இப்படி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த மற்ற எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குறார். விஷ்ணுவும் சிவனையும் ஹரிஹரனாக போட்டு காட்டுவது, சிலைகள் காட்டுவது ரொம்ப பரவலாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஆட்சி திறமையையும் தங்கள் பவர் ப்ரொஜெக்ஷனாக ஒருவருடைய ஒரு திறனை, ஒரு திறனை வல்லுமையை காட்டுவதற்காக செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் கருத்து சொல்கிறார். முதல் முதல்ல சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இருக்கிற மண்டகப்பட்டிலையும் இருக்கட்டும், இந்த தர்மராஜ மண்டபம்ன்ற இதுலேயும் உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகங்களில் சிலைகள் இருக்காது, வெறும் சுவர்களாக இருக்கும். இந்த ஆதிவராக மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதுல ஒரு சுதையால் ஒரு சிற்பம் இருக்குது. அங்கே வராகமூர்த்தி வந்து சுதையால் இருக்கிறார். பின்னாடி வந்து சோமஸ்கந்தர்கள் வந்து அந்த பின்சுவரில் செவுத்துலேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் லிங்கங்களும் வருகின்றன. இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு வரையே, அதுக்கு முன்னாடி வந்து கல்கள் வந்து நடுக்கற்களாக மரணத்தை குறிப்பதற்காக, இறந்தவர்களை குறிப்பதற்காக நினைவு சின்னங்களாக பயன்படுத்தப்பட்டிருந்ததால், அதற்கு முன்னாடி பல்லவர்களுக்கு முன்னாடி ஏன் மன்னர்கள் கருங்கலில் கோயில் கட்ட வேண்டும்னு கேள்வி கேட்கும் இல்லையா, இதற்கு வந்து விளக்கம் கொடுக்குறார். ஏன் அவன் சொல்கிறான் செங்கல்ல கட்டணும், இதை கட்டணும், அப்படின்னா கட்ட வேண்டியதானே, கல்லில் கட்ட வேண்டியதானே, அதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் இருந்த கோயில் நின்றுருக்கும் இல்லையா, அதுக்கு அவர் சொல்கிறாரு. அதற்கு முன்னாடி அதுக்கு வந்து ஈமச்சடங்குகளோடு தொடர்பு இருந்ததுனால் அந்த கோயிலில் கட்டவில்லை. மகேந்திரன் தான் முதல் முதல்ல இந்த மண்டகப்பட்டிலேருந்து அவன் எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கிறான். பின்னாடி நரசிம்மன் கட்டுகிறான். அப்பொழுதும் அவர்கள் உள்ளே இருக்கிற சிலையை வந்து மூலதுவரைக்கு வந்து கல்லில் கட்டலை, ஓவியங்களாகவோ மரச்சிற்பங்களாகவோ சுதைகளாகவோ போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பரமேஸ்வரன் காலத்தில் சோமாஸ்கந்தரை பின்சுவரில் போடும் ஒரு பக்குவமும் ஒரு நிலையும் வந்துவிட்டது, அது ஏற்பு வந்துவிட்டது, அதனால் அதை அப்படி போடுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் இன்னொன்று சொல்கிறார், டைகர் கேவ் அதாவது புலிக்குகைன்னு சொல்கிறது ஒரு கோயில் இல்லை, அது வந்து ஒரு மியூசிக்கல் பிளாட்ஃபார்ம், அது அக்கோஸ்டிக்கலி வெல் டெவலப், அதற்கு திருவெழிச்சில்னு ஒரு அந்த கல்வெட்டு சொல்லுது, எழுப்பப்பட்டதால் அதற்கு திருவெழிச்சில்னு என்று பெயர். அது ராஜசிம்மன் வந்து ஒரு பெரிய சங்கீத நிபுணன், சங்கீத பிரியன், அவன் அந்த கல்வெட்டு ராஜசிம்ம கல்வெட்டுலையும் எழுதுகிறான், இந்த சங்கீதத்தை ஸ்கந்தனாலும் ஹரியாலும் நாரதனாலும் பரதனாலும் தான் பிடிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும்னு ஒரு கல்வெட்டு எழுதுகிறான். அந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு 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 சங்கீத பிரியன், அவன் வந்து ஒரு சங்கீத மண்டபத்தை இங்கு கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அந்த புலிக்கொகைக்கு வந்து இடையன் பாடல் மேடை அப்படின்னு சில பேர் சொல்கிற ஒரு பழக்கமும் அங்கே இருந்திருக்குது. அவர் வந்து துப்ரேயோடைய கருத்தை மறுக்கிறார், இல்லை இல்லை இது அர்ஜுனன் தபசு தான், இது வந்து இது கிடையாது, கங்கா அவதாரம் கிடையாது, கங்கை அங்கு இருக்கக்கூடிய ஒரு அம்சமே தவிர அது முக்கியமல்ல. நரநாராயணன் ஒரு கான்செப்டை விட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இங்கே பார்க்கும் சிற்பத்தில் இருக்க அங்கே மேலே அந்த தபஸ்வின் இருக்கார் இல்லையா, அர்ஜுனன், அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் நரநாராயணாக சொல்லும் ஒரு வழக்கம் இருக்கிறது. மேலே நரனும் கீழே பார்த்தீங்கன்னா அங்கே முனிவர் ஒரு கோயில் முன்னாடி இருக்கார். அந்த கோயில் உள்ளே இருப்பது விஷ்ணு சங்கு சக்கரத்தோடு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி இருக்கிற தூபரையாத சிவன் சொல்கிறார், ஏன்னா அவர் பகீரதன் காட்டுறதுக்கோசரம் சிவன் சொல்லியிருக்காருன்னு டி என் ராமச்சந்திரன் சொல்கிறார். இல்லை இல்லை தெளிவாக விஷ்ணு தான், இது பதரி ஆசிரமத்தை குறிக்கிறது. அங்கே கீழே உட்கார்ந்துருக்கிற முனிவர் வந்து பதரி ஆசிரமத்திலே பாடம் நடத்தி கொண்டு ஆசிரமத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு முனிவர். மேலே அர்ஜுனனும் கீழே நாராயணனும் போடுவது நரநாராயணன் கான்செப்டை காட்டுவதற்காக, இது வந்து அர்ஜுனன் தபசு தான், பகீரதனை போட்டும்போது பகீரதனுக்கும் விஷ்ணுவுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, அவன் சிவனை வேண்டுவது மட்டும்தான் அவனுடைய இது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறார். எஃப்ஜி பியர்ஸ் நான் முன்னாடி சொன்ன ஒருத்தர் சிற்பங்களை பற்றி சொன்னார், கல்லை பற்றி சொன்னார் அப்படின்றது, இவர் ரெண்டாவது பேர் வந்து இவர் சொல்கிறார் 24ல், இது வந்து ஒரு சிற்பிகளின் கலைக்கூடமாக இருந்திருக்கிறது, சிற்பிகள் சிற்பத்தை கற்றுக்கொள்ள ஒரு இடமாக மாமல்லபுரம் இருந்திருக்கிறது. இட்ஸ் அ ஸ்கூல், இட் இஸ் அ லெபார்டரி ஃபார் ட்ரைனிங் ஸ்கல்ப்சர்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் மற்ற இதில் பண்ணிட்டு இருந்தாங்க, கல்லில் வந்து இவர்கள் பழகுவதற்காக இது உருவாக்கப்பட்ட ஒரு கூடம், பல்லவர்களால் உருவாக்கப்பட்ட கூடம், அங்கு இவர்கள் பழகி சிற்பங்களை செய்வதற்காக கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறார். நிறைய இடத்துல முற்றுப்பெறாத நிலைமையில் பல அந்த உளியோடைய குறிகள் தெரிகின்றன, இன்கம்ப்ளீட் ஸ்கல்ச்சர்ஸ் நிறைய இருக்கிறது, முற்றுப்பெறாத நிலைமையில் பல இருக்கின்றது, இருக்குமா அந்த கோயில்களே முற்றுப்பெறாத நிலைமையில் இருக்கிறது. சுவாமிநாதன் சார் அவருடைய இதை வந்து அன்ஃபினிஷ்ட் பொயட்ரி இன் ஸ்டோன் அப்படின்னு மாமல்லபுரத்தில் வர்ணிக்கிறார்.
கிட்டத்தை எல்லாருமே சொல்லலாம். ஆல் ஆஃப் தம் எக்ஸப்ட் பெர்ஹாப்ஸ் ஷோர் டெம்பிள் அண்ட் மேபி கணேஸ்வரத்தா, தே ஆல் ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் நாட் பீயிங் ஃபினிஷ்ட். முற்றுப்பெறாத கோயில்களில் தான் இருக்குது. இதை இவர் சொல்கிறார். சிற்பிகளை பற்றி சுவாமிநாதன் சார் அடிக்கடி சொல்வார். எல்லாம் நம்ம வந்து பல்லவர்கள் சோழர்கள் விஜயநகர்னு கலைஞர்கள் சொல்லிகிட்டு இருக்கோம், அங்கே சிற்பிக்கும் பங்கு இருக்குல்ல. இது ராஜசிம்மன் பாணி, இது நம்ம இதுவும் பண்ணினா அவனை போய் சிற்பம் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த கலைஞனுடைய இதுதானே சொல்லுவோம். நம்ம இலக்கியத்தை பார்த்தோம்னா கம்பன் பாணின்னு சொல்லுவோம், ஒட்டக்கூத்தன் பாணின்னு சொல்லுவோம், ஔவையார் பார்த்தின்னு சொல்லுவோம், அவன் மன்னர் பாணியாக சொல்லுவோம், சொல்ல மாட்டோம் இல்லையா. சோழர் பாணியிலே கம்பன் எழுதினார், நாயக்கர் பாணியிலே விஜயநகர் பாணியிலே தெனாலிராமன் எழுதினார் அப்படி யாரும் சொல்கிறது இல்லை. பல்லவர் பாணியில் தண்டி எழுதினார் அப்படி நம்ம சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி வந்து அந்த மன்னர்களை சொல்வது மட்டும் இது இல்லை. ஸோ ஆஃப்டர் தீஸ் டூ பீப்புள் தி அதர் பர்சன் சிற்பிகளை பாடுறதுக்கு இது ஒன்று. இதில் நான் ஒரு சின்ன இது ஆழ்வார்களுடைய ஒரு பாட்டு, இது என்னுடைய இடைச்சிறுகள். மாமல்லபுரம் போனோம், போகும்போது எனக்கு இந்த சிற்பங்கள் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வந்தது. அப்போ முதலாழ்வார்களாகிய பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பாடிய ஒரு பாட்டு இருக்குது. அவர் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வையக்கதிரோன் விளக்காகன்னு ஒரு பாட்டு எழுதிப்பார். வையம்னா பூமி, பூமியே விளக்காக வார்க்கடல் கடலே நெய்யாக வையக்கதிரோன் விளக்காக சூரியனே அதன் சுடராக, அதை ஏற்றி வைக்க வேண்டியது. சுடராழியான் அடிக்கே, ஆழியான் அடிக்கேன்னா சக்கரம், ஆழின்றது சக்கரம்ன்ற அர்த்தம் இருக்குது, கடல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சக்கரம் வைத்த அவன் அடிக்கே சூடினேன் சொன்மாலை, நான் சொல்மாலை அர்ப்பணிக்கிறேன் இடராழி நீங்குகவே என்று அப்படின்னு பொய்கை ஆழ்வார் வந்து ஒரு பாட்டை எழுதுகிறார். இடராழினா எங்கள் நடுவில் இருக்கிற அந்த பிரியும் கடலை, அதை நீங்க என்று நான் பாட்டை எழுதுகிறேன். இந்த பாணியில் நான் வந்து இந்த சிற்பிகளுக்கு ஒரு பாட்டு எழுதினேன், அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா கர்ஸ் ஆஃப் கிஹாமா ஒன்று மட்டும்தான் வந்து மாமல்லபுரத்தை பற்றி பாடல் அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியல. கல்லே தகழியா கற்பனையே நெய்யாக, தகழியா கற்பனையே நெய்யாக, பல்லவன் கட்டளை எழுதியா மல் ஆழிக்கரையோரம் உளியால் விளக்கெடுத்தா, கரையோரம் உளியால் விளக்கெடுத்தார், ஆழிக்கரையோரம் உளியால் விளக்கெடுத்தார், வாழியம் சிற்பியர் புகழ் சிற்பியர் புகழ் எம் சிற்பியர் புகழ் அப்படிங்கிறது இந்த பாடல். நான் சாதாரணமாக நான் மட்டும் பண்ணியிருந்தேனா இதை சேர்த்துருக்க மாட்டேன். ஆனால் இது சமீபத்தில் நான் வந்து இது வந்து ஒரு நாலஞ்சு பேருடைய அப்ரூவலும் இருக்குது. பாலுசாமி சார் ரசித்தார், பத்ரி ரசித்தாங்க, உமாபதி சார் ஒரு சிற்பி ஒருத்தர் இருக்கார், அவரை கேட்டேன், அவர் ரொம்ப சுலாகித்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு சில பேர் இந்த இலக்கியம் தெரிந்தவர்களே இதை மகிழ்ந்ததுனால் இதை நான் சேர்ந்தேன். இதை நான் ஏன் காட்டினேன்னா, இந்த பாட்டை நான் வந்து இது முதலாளர்கள் பாட்டெலாம் பாசுரமாக மெட்டக்கட்டப்பட்டிருக்கிறது, அது பாடலாம் பாடியிருக்கிறாங்க. நான் இப்போ சமீபத்தில் ஜனவரி மாதம் பூனா போயிருக்கிறச்சே, அங்கே இருக்கிற அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது எங்கள் பெரியமா அலமேலுன்னு பேர், அவங்களுக்கு 87 வயசு, திருநெல்வேலியில் தான் வளர்ந்தாங்க, பல இடங்களில் தஞ்சாவூர் மாவட்டம். அவங்கள போய் இந்த பாட்டு செய்தணுன்னு அன்றைக்கி நான் காலையில் வெளியில் போயிட்டு வரேன், சாயங்காலத்துக்குள்ளே அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி அதை ஒரு மெட்டு போட்டு அந்த மெட்டில் பாடி ரெடி ஆகிட்டாங்க. அன்றைக்கி சாயங்காலம் நான் வந்து அவங்கள பாட்டில் ரெக்கார்ட் பண்ணேன், அந்த ரெக்கார்டிங் தான் வந்து போட வேண்டியது. இதை வந்து ஒரு பாட்டில் போட்டு அவங்க முதல்ல வந்து அந்த வையம் தகலியா மாதிரி பாட ஆரம்பித்தாங்க. பாட்டுட்டு ரொம்ப இடிக்கிறதுடா அந்த இதுக்கில், இங்கே ஒரு ரெண்டு சொல் இங்கே இங்கே அந்த அதில் வரமாட்டேங்கிறதுன்னு சொல்லிட்டு வேறு ரகத்தில் போட்டு அன்றைக்குள்ளே பாடி அதை நான் ரெக்கார்ட் பண்ணேன். அடுத்த முக்கியமான ஒரு எனக்கு ரெண்டு ஒன்று எனக்கு ரெண்டு மாபெரும் குறைகள் எனக்கு இந்த இதில். ஒன்று, இதை நான் இது அன்ஃபினிஷ் போயிட்ரி மாதிரி அன்ஃபினிஷ் பவர் பாயிண்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது. ரெண்டாவது, இதில் நான் சேர்க்கலாம்னு நினச்சி எத்தனையோ படங்களை சேர்க்க முடியலங்கிறது. பவர் பாயிண்ட்டோடு நான் மாறானது இது மாதிரி நான் விட மாறானதே இல்லை. படங்கள் காட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்கும். பட் பரவாயில்ல, நாகசுவாமி பருவம். நாகசுவாமி ஒரு புது கருத்தை 1968 இருக்கிறார். நாகசுவாமி அப்போ வந்து தமிழ்நாட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்னு ஏஎஸ்ஐ இல்லாமல் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் அப்போ தான் ஆரம்பிக்குது. அந்த தமிழ்நாடு ஆர்கியாலஜின்னு அவர் தான் முதல் டைரக்டராக இருக்கிறார். அவர் அப்போ ரொம்ப இளையவர், 30 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு மிற்றிலும் புதிய ஒரு கருத்தை வைக்கிறார்.
மாமல்லபுரத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுமே ராஜசிம்மனுடையது. அவன் கலை கடல், கலாசமுத்திரம் அவன் சொல்லிக்கிறான். அவன் தன்னை வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவன் எல்லாம் 244 பட்டங்களே அவன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் போட்டிருக்கிறான். இங்கே ஒரு 32 பட்டங்கள் இருக்கின்றன தர்மராஜ ரதத்தில். எல்லா பட்டங்களிலும் 16 பட்டங்கள் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். துப்ரே மற்றவர்கள் சொல்கிற மாதிரி அந்த எழுத்து உருவம் மாற்றம் என்பது சேர்த்துக்கொள்ள முடியாது. ஏன்னா காஞ்சிபுரத்தில் நம்ம 3 தளத்தில் அவனே ராஜசிம்மன் பார்த்துருக்கான். 3 கல்வெட்டு 4 கல்வெட்டு எழுதியிருக்கான். அப்போ ஒருத்தனை வந்து வேறு மாதிரி எழுதக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் அதை ஒதுக்கிவிடலாம். டைவர்சிட்டி ஆஃப் மான்யூமெண்ட்ஸ் நாட் அ ஃபேக்டர். அதாவது இதுவரைக்கும் ஒருத்தன் குகையை ஒருத்தன் கட்டினானா, தனிப்பட்ட ரதங்கள் ஒருத்தன் கட்டினானா, கட்டுமான கோயில் ஒருத்தன் கட்டினானா, வெவ்வேறு இது இருக்குது. அதனால் ஒரு எவல்யூஷன் சொல்கிற அதானே. பஞ்சபாண்ட ரதத்தை பார், அதை 5 ஒருத்தன் கட்டினானா அவன் எவ்வளோ டைவர்சிட்டி காட்டியிருக்கான், எவ்வளோ வேற்றுமை காட்டியிருக்கான். ஒரு தலைமுறையில் அவ்வளோ வேற்றுமை காட்ட முடியும், ஆனால் கோயில் குகைக்கும் இதுக்கும் காட்ட முடியாதா? எப்படி சொல்லுவீங்க? அவன் இருக்கிறவனெல்லாம் போட்டு வேலைக்கு வாங்கிட்டான், எல்லாரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் டைவர்சிட்டி இஸ் ஆல்சோ நாட் அ ஃபேக்டர். சிற்பத்திலையும் சரி தூண்லையும் சரி டைவர்சிட்டி ஒன்றுனா போய் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை போய் பாருங்கள். அந்த கோயிலை வந்து ஒன்றுமே புரியாது, தலகால் புரியாது. அந்த கோயிலை பார்த்து எத்தனையோ பேர் போயிருக்கோம். அங்கே தெற்கில் ஒரு பகுதி இருக்கும், வடக்கில் ஒரு பகுதி இருக்கும். அந்த பிராகாரத்தை சுற்றி வர்றதுக்கு முக்காவாசி பேர் தெற்கு வழியாக போவாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆகிடும், தெற்கு வழியாக திரும்பி வந்துடுவாங்க, வடக்கை பார்க்காமே வருவாங்க. அடுத்த வாட்டி நான் வடக்க போகிறேன் திட்டம்பட்டு போனால் தான் அந்த வடக்கு பக்கமே பார்க்க முடியும். அவ்வளோ மோசமான ஒரு கோயில் அது. கலை பித்து பிடிச்சிடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு கோயில். அதனால் வந்து டைவர்சிட்டி இஸ் நாட் அ ஃபேக்டர். பில்லர் வேரியேஷன், இப்படி ஒரு கல் இருக்குது, ஒரு தூண் இருக்குது, சிம்மம் கீழே உட்காந்துட்டு இருக்கிற தூண், சிம்மம் நிற்கிற தூண். ஏன்னா கோயில் கட்டுறதுலேயே டைவர்சிட்டி என்னமோ வெரைட்டி கட்டிருக்காங்க. தூணில் பெரிய டைவர்சிட்டி கட்டுறது பெரிய விஷயம். தூணில் என்ன பெரிய விஷயம்? தூண்லாம் இதுக்கு முன்னாடி வந்து மரத்தில் தூண் செய்யலையா? அவர்கள் செங்கலில் தூண் செய்யவில்லையா? அவர்கள் உலோகத்தில் தூண் செய்யவில்லையா? கோயில் கட்டுமானத்தில் இவ்வளோ வித்தியாசம் கட்டுறோம், தூண் கட்டுமானத்தில் நீங்கள் புதுசு கண்டுபிடிப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. அவன் தூணில் வித்தியாசத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதையும் நிராகரிக்கிறார். கிரனைட், அது ஒரு புது மீடியம். அது வரைக்கும் அந்த ஊடகத்தை யாரும் பயன்படுத்தியதில்லை. மகேந்திரன் முதலில் குடைந்து பார்த்தான், பெரிய பெரிய தூண்கள் செய்யப்பட்டது நரசிம்மர் காலத்தில். அடுத்த பக்கம் வந்தது, அப்புறம் 3வது பண்ணாங்க, இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அசோகன் காலத்தில் 2வது மூன்றாவதுலேயே அவன் வந்து கோயில் அந்த கிரனைட்டில் கட்டிட்டான். நடுகல்கள்லாம் எல்லாரும் கட்டினதெல்லாம் கிரனைட்டில் தான் கட்டிகிட்டு இருக்காங்க. கிரனைட்டில் வந்து கட்டணுன்றது அவன் 40 வருஷம் ஆட்சி பண்ணான். அந்த 40 வருஷத்தில் அவங்க ரொம்ப சாதாரணமாக என்னெல்லாமோ பண்ணியிருக்கலாமே. இதை வந்து அவன் எவல்யூஷன் நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இன்னொரு வாதம் வைக்கிறார். ராஜராஜ சோழனுடைய கட்டுமானங்களை பாருங்கள், என்ன ஒரு டைவர்சிட்டி. கிருஷ்ணதேவராயன் படைப்புகள் பாருங்கள், எங்கெல்லாம் பண்ணியிருக்கான், என்னெல்லாம் பண்ணியிருக்கான். ஒரு ராஜா ஒரு தலைமுறையில் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு, என்ன 100 ராஜ்யத்தை வச்சு அவன் பண்ண முடியாது. அவன் பெரிய பிரம்மாண்ட ராஜ்யத்தை வச்சு எத்தனையோ செய்யறதுல கோயில் செஞ்சுருக்கான். கிருஷ்ணதேவராயன் அதோட பெரிய ராஜ்யத்தை வச்சு என்னெல்லாமோ செஞ்சுருக்கான். அவங்கெல்லாம் இவனோட குறுகிய ஆட்சி காலம் இருந்தது 30 வருஷம், அவர் 30 வருஷம். அந்த 30 வருஷத்தில் அவர் செய்யலையே, அவன் கலைக்கடையில் 40 வருஷத்தில் இவனுக்கு போரே கிடையாது. இவனுக்கு இவன் காலத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவன் முழு திறமான இருந்தான். அவனுக்கு வந்து மிரட்டலே இல்லாதவரை காட்சி இருந்தான். அவனுக்காக அவர் வந்துருக்கணும், இருக்கவே இருக்காது. அதனால் வந்து இவர்கள் முன்னாடி சொல்வது சரிப்பட்டு வராது. 2வது, இந்த டுப்ரேவும் இன்னும் மற்றவர்களும் சொல்ல, ராமச்சந்திரன் போலவர் சொல்லவர்களும் கீழ்த்தளத்தில் இவர்கள் தந்தையார் கட்டிய கோயிலில் மேலே வந்து அவர்கள் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த அத்தியந்த காமன்ற வார்த்தை கணேஸ்வரத்தில் இருக்க மாதிரி அங்கேயும் மேலே இருக்குது. தர்மராஜ ரதத்தின் மேலேயும் அத்தியந்த காம பல்லவேஸ்வர கிரகம்ன்ற எழுத்திருக்கு. அதை அவர்கள் என்ன சொல்கிறாங்க, தந்தை கட்டிய கோயில் மேல 3 மன்னர்களுக்கும், நரசிம்மனுக்கும் அத்தியந்த காமன் பெயர், பரமேஸ்வரனுக்கும் அத்தியந்த காமன் பெயர், ராஜசிம்மனுக்கும் அத்தியந்த காமன் பெயர். 3 பேரும் 3 தலைமையராக கோயில் கட்டினார்கள். தந்தை கட்டின கோயிலில் மகன் பெயர் போட்டுக்கொண்டான். அதே பட்டத்தை வைத்துக் கொண்டான்னு சில பேர் சொல்றாங்க. இல்லை, அவன் கட்டின கோயில் இவன் தன் பெயரை போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ராஜாவாது எங்க அப்பா கட்டின கோயில தானே பேர் போட்டுப்பான? எங்க அப்பா கட்டின கோயில் பெருமையா சொல்லுவான். ஊர் மக்கள் அவனை பார்த்து சிரிக்காதா அப்படின்னு அவர் கேட்கிறார். இந்த கேள்விகளை அவர் எழுப்பிக்கிறார். இதற்கு மறுவிவாதமும் வருகிறது. அப்படிலாம் சொல்ல முடியாது, அந்த வேரியேஷன்லாம் வந்து நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, அது முக்கியமானவை. அவர் சொல்கிறது தான் அந்த ராஜசிம்மன் செய்தது அப்படின்னு. இந்த மறுப்புகளை பார்க்கணும். நான் நடுவில் ரெண்டு சில முக்கியமானவர்கள் கே.ஆர். ஸ்ரீனிவாசன் போன்றவர்களை விட்டுவிட்டேன். காலத்தின் இதை கருதி 74 லாக்வுட் சிரோமணி ரெண்டு பேர் வந்து சில ஆய்வுகள் செய்கிறார். லாக்வுட் கிஃப்ட் சிரோமணி, மைக்கேல் லாக்வுட் கிஃப்ட் சிரோமணி, விஷ்ணு பட், தயானந்தன், 4 பேர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பணி செய்த ஆசிரியர்கள். பாலுசாமி சார் சொல்வார், வரலாற்றுக்கு பணி செய்தவர் ஒருத்தரும் வரலாற்று ஆசிரியரே கிடையாது, எல்லா துறையிலேருந்து வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு. அவரையும் சேர்த்து பொருந்தும்.
அவர் தமிழ் பேராசிரியர், இன்னொரு அத்தியந்த காமன். அவர் வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை, வெவ்வேறு காலகட்டத்தில் தான் செய்யப்பட்டவை. சோமாஸ்கந்தர்களில் இந்த பின்னாடி இருக்கிற சோமாஸ்கந்தர்கள் வேறுபாடுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புரு ஒரு ஆய்வு முறையை கொண்டு வராங்க. சோமாஸ்கந்த சிற்பங்களை எடுத்துக்கொண்டு இந்தந்த சோமாஸ்கந்தர்கள் எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. என் தொண்டை வெற்றிய அளவு உங்கள் காது வெட்டாமல் இருக்க வேண்டும் என் பிரார்த்தனைகள். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவேன். சிவன் சோமாஸ்கந்தரில் இருக்க அவர் எந்த கால் கீழே இருக்கு, நான் ஒரு செகண்ட் காட்டமா அந்த சோமாஸ்கந்தர் பேனலை. இதுதான் சோமாஸ்கந்தர்ன்ற பேனல். சோமாஸ்கந்த மூர்த்திங்கிறது சஹ உமா ஸ்கந்தா, சஹனா அவன், உமான்ற பார்வதி, ஸ்கந்தன்ற குழந்தை முருகன். இந்த பக்கத்தில், இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது சிவன், வலது பக்கத்தில் இருக்கிறது பார்வதி, மடியில் உட்கார்ந்துருக்கிறது முருகன், பின்னாடி பிரம்மாவும் விஷ்ணுவும் பார்த்துட்டு இருக்காங்க. ச உமா ஸ்கந்தாங்கிறது சோமாஸ்கந்தா என்ற தொடர் சொல். அந்த கல்வெட்டு அதிரட சண்டத்தில் கல்வெட்டில் சொன்னார் இல்லையா, இக கிரி தனையா குஹ கண சகிதோ. இவரோட இந்த சொல்றது அவன் சோமாஸ்கந்தர், அவனுக்கு பிடிக்கும். கைலாசநாதர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 சோமாஸ்கந்த சிலை அப்படியே அள்ளி கிடக்கு. இங்கே எந்த மூலவர் பார்த்தீங்கன்னா பல்லவர்களில் மூலை இதெல்லாம் வந்து நடுவில் லிங்கத்தை இருக்கிறதோட பின்சவரில் சோமாஸ்கந்த சிற்பம் நிச்சயமாக இருக்கும். அது பல்லவர் கோயிலில், பல கோயிலில் பார்க்கலாம், காஞ்சிபுரத்துலையும் பார்க்கலாம். இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை வைத்து கொண்டு ஆய்வுகளை வைத்து இந்த வேரியேஷன் சொல்கிறார். இங்கே லெஃப்டில் இருக்கிறது கடற்கரை கோயிலில் இருக்கிறது, ராஜசிம்மனால் கட்டப்பட்டது என்று நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியப்பட்டது. நடுவில் இருக்கு தர்மராஜ மண்டபம் கட்டப்பட்டது, அது பரமேஸ்வர பல்லவனாக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை பார்த்தா எந்த கால் கீழ் யார் தொங்க போட்டிருக்கா, சிவன் கால் இடது கால் தொங்க போட்டிருக்காரா வலது கால் தொங்க போட்டிருக்காரா, பார்வதி இடது கால் கீழ் தொங்க போட்டிருக்காளா வலது கால் கீழ் தொங்க போட்டிருக்காளா, பார்வதி நேராக நம்ம பார்க்குறாளா இல்லை சைடில் திரும்பி இருக்காளா, ஸ்கந்தன் மடியில் இருக்கானா இல்லை கீழே இறக்கப்பட்டு உட்காந்துருக்கானா, மேலே வந்து விஷ்ணுவும் பிரம்மாவும் மட்டும் இருக்கிறார்களா இல்லை பிரம்மா விஷ்ணு தாண்டி சாமர வீசுபவர்கள் இருக்கிறார்களா, அவர் காதில் என்ன அணிகலன்களை அழைத்திருக்கிறார்கள், கைகளில் என்ன அணிகலன் இருக்குது, கால்களில் என்ன அணிகலன் இருக்குது, ஒவ்வொன்றுத்தையும் போட்டுட்டு ஒரு பெரிய டேபிள் ஒன்று போடுறார் அவர். இந்த டேபிள் எனக்கு காட்டுற விதில்ல, அது ஒரு இந்த டேபிள் போடனா இடம் பார்த்தாரு அவ்வளோ பெருசாக இருக்கு. அதில் போட்டுட்டு அதை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிசம் மாதிரி பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் வேரியேஷன் கொடுத்து இது 100 எடுத்துட்டா இதில் -5 +4 அந்த மாதிரி போட்டு அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மேத்தமேட்டிக்கல் கம்பேரிசன் ஒன்று செய்கிறார். பிரமிக்க வைக்கக்கூடிய பணி அது வந்து இவங்க ரெண்டு பேரும் செய்கிறாங்க. இவர்களும் வந்து தோரணங்கள் கூட சொல்கிறாங்க. இந்த தோரணங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன், பட் அது எல்லா பல விதத்தை விடும் தியாகம் செய்யறதுல அதையும் செய்ய வேண்டியது. ஸோ இது ஒன்று, இது ரெண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி இருந்த சோமாஸ்கந்தர் இல்லை, பின்னாடி சேர்க்கப்பட்ட சோமாஸ்கந்தர். அதை வலதில் இருக்கிறது வந்து மகிஷாசுரமர்த்தினி மண்டபத்தில் இருக்கிற சோமாஸ்கந்தர். இது பிற்சேர்க்கையாக வந்தது, பெரிதாக இருக்கிறது, அளவு பார்க்குறாங்க. இந்த ஆபரண இதெல்லாம் பார்க்குறது இல்லாத அந்த சிற்பத்துடைய இது எவ்வளோ பெருசாக இருக்குது, கீழே வெறும் தரையில் வச்சுருக்காங்களா நந்தி மேலே வச்சுருக்காங்களா இதெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே மகிஷாசுரமர்த்தினியில் இருக்கிறது நந்தி மேலே கால் வச்சுருக்கிறதா இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து வேறு விதமான ஒரு ஆய்வு. இவர்கள் வந்து இது பலதை செய்கிறார்கள். கல்வெட்டுகளை பற்றி அதுக்கப்புறம் வந்து பல வேறு ஆய்வாளர்கள் செய்கிறார்கள். மாமல்லன் கல்வெட்டு எப்படி வித்தியாசப்படுகிறது, ராஜசிம்மன் கல்வெட்டில் எப்படி இருக்குது, அதோடைய பாலிகிராஃபி, அதோட டீட்டெயில் என்ன அப்படின்னு மற்ற இதெல்லாம் இருக்காங்க. நம்ம மாமல்லபுரத்தை மட்டும் நம்ம பல்லவர்கள்னு போயிட்டோம், எல்லாம் போனால் எல்லாத்தையும் சொல்லணும் போல் ஆசையாக இருக்கு எனக்கு, ஆனால் இடம் இல்லாததுனால் திருப்பி மைக்கேல் ராபே கூறும். இது இப்படி இந்த போகும் வழியில் நான் மைக்கேல் ராபேன்னு ஒருத்தர் இப்போ போன வாரம் தான் அவர்கிட்ட புக்கு வாங்கினேன் அந்த புக்கு படிக்கிறதுக்கு. மைக்கேல் ராபேன்னு ஒரு வித்தியாசமானவன் சொன்னார், அர்ஜுனன் தபசா கங்கை அவதாரமானது வந்து அந்த சர்ச்சைகள் என்றுமே இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த யார் கட்டினாங்கிறதும் ஒரு நான் 62 டக்குனு 74 குதிச்சு 2000 குதிச்சிட்டேன் 30 வருஷங்கள். ஏன்னா அது நடுவில் அந்த கான்ட்ரவர்சி நிறைய பேருக்கு இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்களா, அந்த வாக்குவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி ஒருத்தர் நிச்சயமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல, அப்படி ஒருத்தர் நிச்சயமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. இது ஒருவேளை ராயல் சொசைட்டியோடைய ஒரு இதுக்கு ஒத்து வரலாம். அவங்க ராயல் சொசைட்டி இங்கிலாந்து ஃபார்ம் பண்ணுறச்ச நல்லிஸ் இன் வேபா அப்படின்னு ஒரு கொள்கை எடுத்தாங்க, யாருக்குமே கடைசி வார்த்தை கிடையாது அப்படின்னு. போன மாதம் பேசும்பொழுது நாகசுவாமியும் சொன்னார், யாருக்கும் கடைசி வார்த்தை மாமல்லபுரத்தில் கிடையாது, நோபடிஸ் வேர்ட் ஷுட் பி ஃபைனல், த டிபேட் ஷுட் கோ ஆன் அப்படின்னு. இவர் டிபேட்டில் இருக்கிறது போகாதுன்னு புதுசு மூணாவது அதை கொண்டு வருவார். இந்த பெனன்ஸ் பேனல் அர்ஜுனன் தபசா ஆமாம், கங்காவதாரமா ஆமாம், அது கல்லில் ஒரு ஸ்லேடைங்கிறார்.
ரெண்டுமே. அது என்ன ஒண்ணு மட்டும் தான் சொன்னோம், இப்படி பார்த்தாலும் வாக்குவாதம் பண்ண முடியுது, அப்படி பார்த்தாலும் வாக்குவாதம் முடியுது. அப்போ அது என்னவா இருக்கணும்? அது ரெண்டும் ஸ்லேடே, கல்லில் ஒரு ஸ்லேடேங்கிறார். இதற்கு இன்னொன்று உதாரணமும் இருக்கு, இதை நாங்கள் காட்ட முடியல. திருச்சியில் இருக்கிற ஒரு கங்காதர சிற்பம் ஒன்று இருக்கு. அங்கே வந்து இப்போ நம்ம விரோத ஆபாசத்தில் இங்கே பண்ணார் இல்லையா, ராஜசிம்மன் சம்பவ ஸ்திதி சம்ஹார காரண வீத காரண அத்தியந்த காமா காமமர்தன அமாயா சித்திரமாய், அங்கே வந்து சிலடையில் அவர் கவிதை எழுதியிருக்கார், மகேந்திரன் கால கவிதை எழுதியிருக்கார். இவர் சொல்கிறார், இந்த ராஜசிம்மன் வந்து இது வந்து நரசிம்மன் பண்ணார்ன்றார். இவர் வந்து அடுத்த ராஜசிம்மன் இல்லை, நரசிம்மன் பண்ணார்ன்றார். மகேந்திரன் காலத்திலேயே தண்டின் வந்துவிட்டார், சிம விஷ்ணுவின் சபையில் வந்துவிட்டார். தண்டின் வந்து அவருடைய காவியங்களை வந்து இவருக்கும் அவரும் ஒரு குருவாக இருந்தார் நரசிம்மனுக்கு. தண்டின் எழுதுல ராகவ பாண்டவம்னு ஒரு காவியம். இந்த ராகவ பாண்டவம் என்னன்னா எழுத்தில் ஒரு சிலேடை. இப்படி முதல்லேருந்து கடைசி வரைக்கும் படிச்சுருந்தா அது ராமாயணமாக இருக்கும், கீழ் எழுத்துலேருந்து முதல் எழுத்து வரைக்கும் படித்து போனால் அது பாரதமாகவும் இருக்கும். ஒரே வார்த்தையில் இப்படி படித்தால் ராமாயணம், அப்படி படித்தால் மகாபாரதம். ஒரு பெரிய கவிதை படித்திருக்கால் அதில் ஒன்றே ஒரு வரி மட்டும் தான் கிடைத்திருக்கிறது. பிற்காலத்தில் 15 நூற்றாண்டில் தெலுங்கில் இந்த மாதிரி ராகவ பாண்டியம்னு வேற ஒரு புலவர் பண்ணியிருக்கார். அவர் வந்து தண்டியோடைய ராகவ பாண்டியத்தால் இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் அவனும் அங்கே போடுறச்சே அது மாதிரி தான் போடுறான். மகேந்திரவர்மன் திருச்சியில் இருக்கிற ஒரு கங்காதரனை போட்டு கங்கையில் சிலையை வைத்து நானும் வந்து சிலையாகிறேன், மலை பிடித்தவன் நானும் மலை பிடித்தவன் எல்லாமே போடுறான், ஸ்லேட ஸ்லேடாக போடுறான் அவன். அதனால் நரசிம்மவர்மனும் அந்த ஸ்லேடையால் உற்சாகப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு கல்லிலே ஒரு ஸ்லேடையை அமைத்தான். கல்லில் இது ஸ்லேடை மட்டுமல்ல, இது கல்லில் இந்த சிற்பம் ஒரு பிரசஸ்தி. அவனுக்கு பிரசஸ்திங்கிறது கல்வெட்டில் எழுத்து வார்த்தையில் தான் போடணும்னு இல்லை, ஒரு சிற்பத்தாலையும் பிரசஸ்தி செய்ய முடியும், ஒரு மெய்கீர்த்தி செய்ய முடியும், அந்த மெய்கீர்த்தியை அவன் செய்து கொண்டான் அப்படின்னு மைக்கேல் ராபே வந்து சொல்கிறார். இது அடுத்த கருத்து. நம்ம ராசி இந்த கருத்தாக்கத்தில் ஒரு முக்கியமானவர் நம்மோடு இருக்கிறார், பேராசிரியர் பாலசாமி. போன மாதம்தான் வந்து ஒரு முந்தின மாதம்தான் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை வச்சார். அதை சொல்கிறதில் முக்கால்வாசி விஷயங்களை என்னால் சொல்ல முடியாது, முக்கியமான ரெண்டு விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். பெனன்ஸ் பேனல் வந்து அவர் 4வது கருத்து வைக்கிறார். அது அர்ஜுனன் தான், ஆனால் இது அர்ஜுனன் தபசு கங்கை இதுன்னு எடுத்துக்க வேண்டாம். இது இமயமலையே குறிக்கும் ஒரு சிற்பம், ஒட்டுமொத்த இமயமலையை குறிக்கும் ஒரு சிற்பம். அதில் மற்றதெல்லாம் இன்சிடென்டல். அர்ஜுனன் இமயமலையில் மகாபாரதத்தில் இருக்கிற வர காட்சியில் வனப்பருவத்தில் வர காட்சி எல்லாருமே வனப்பருவத்திலேருந்து சொல்கிறாங்க, அந்த காட்சியில் இருக்கிறது. இதில் வந்து பிளேஸ் டைம் அண்ட் இவெண்ட்ஸ் அந்த படத்தை காட்டணும்னு நிமிஷம் நினச்சேன். அங்கே இருக்கிற பல்வேறு அம்சங்கள் அந்த காட்சியில் தெரிய கால அமைப்பு தெரிகிறது. ஒருத்தன் இப்படி கையை தூக்கிட்டு நிற்கிறான், மத்தியானிக்கம்னு காட்டுகிறது, மத்திய வேளையில் காட்டுகிறது. எல்லா மிருகங்களும் படுத்து கொண்டிருக்கின்றன, ஆனால் யானைகள் மட்டும் தண்ணீரை தேடி ஓடி வருகின்றன. அதனால் இது வந்து கோடைக்காலம், தண்ணீர் கங்கை தண்ணி வேண்டும்ன்ற கோடைக்காலம் என்று காட்டுகிறது. அந்த ஒரு அந்த பிரிவு இருக்கிற இடத்துல சிற்பம் காட்டால் நல்லாயிருக்கும், பட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அந்த கான்செப்டில் புரிஞ்சிடும். சிற்பத்துக்கு நம்ம 30 ஸ்லைடு பின்னாடி போகணும். அங்கே அந்த கங்கையை நோக்கி ஒரு துவாரம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ரெண்டு ஹம்சப்பறவைகள் போகிற மாதிரி இருக்குது. காளிதாசனுடைய இலக்கத்தில் இமயமலையில் ஹம்சத்வாரம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறான். ஹம்சப்பறவைகள் வந்து தெளிவான நீரை மட்டும்தான் குடிக்கும், அந்த மலையில் உருகி ஓடி வந்த கங்கை தண்ணீர் மண்ணோடு கலந்து வந்தால் அதை குடிக்காமல் அந்த ஹம்சத்வாரம் வழியாக இமயமலையை தாண்டி திபெத்து பிராகாணத்துக்கு சென்று அங்கே இருக்கிற தெளிவான நீரை குடிப்பதால் அதுவும் அதை காட்டுகிறது. சம்மரில் அந்த உருகி வர்றதை காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அங்கே வேடவர்கள் வருகிறார்கள் அந்த அந்த காட்சியில். அங்கே பல மிருகங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம், அந்த மிருகங்களை பற்றி நம்ம ரொம்ப இதாக எடுக்க மாட்டோம். ஆனால் எல்லா சிற்பங்களும் என்ன சொல்கிறதுனா பல்லவர்கள் மிருகங்களை காட்டிய மாதிரி வேறு எந்த சிற்பங்களும் காட்டலைன்ற ஒரு புகழ் நான் மறந்துட்டேன். அது நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன். ஆனந்த குமாரசாமி அதில் ரொம்ப முக்கியமானவர். அவங்க எல்லாரும் ஆனால் சிம்மங்கம் மட்டும் ஒழுங்கு சிங்கத்தை மட்டும் ஒழுங்காக காட்டுறதில்ல, ஒருவேளை இந்த ஊரில் சிங்கமே இல்லாமல் இருந்திருக்கலாம், குஜராத்துக்கு கீழே சிங்கம் இல்லாததுனால இருக்கலான்னு. ஆனால் பாலசாமி சார் என்ன சொல்கிறார், அங்கே இருக்கிற நீங்கள் விலங்குகளை பார்த்தீர்கள் என்றால் இமயமலையில் இருக்கக்கூடிய விலங்குகள் தான் இவை. ஃபோட்டோ போட்டு எங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ப்ரெசன்டேஷன் காட்டினார். போராத குறைக்கு எங்களை அந்த சிற்பத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு கங்கையில் அவரால் வற்றி போன கங்கையில் குளிக்க முடியாத நாகர்களை விட்டுவிட்டு எங்களை வெயிலில் நினைத்தார். அவர் வந்து முழுக்க 1.5 மணி நேரம் அங்கே இருக்கிற 150 சிற்பங்களில் எல்லாத்தையும் அவரால் சொல்ல முடியாத சொன்னார். அதில் அந்த விலங்குகள் எல்லாம் இன்றும் இமயமலையில் இருக்கின்றன. போய் நான் போய் 4 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கார், அதை 4 நிமிஷம் சொல்லணும். அவர் வந்து அங்கே போய் பார்த்து வந்திருக்கிறார். அதை அந்தந்த
வெவ்வேறு தலங்களில் அந்த சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விலங்குகள் இருக்கும். கீழே ஒரு மானினம் இருக்கும், மேலே ஒரு மானினம் இருக்கும். கீழே ஒரு குரங்கினம் இருக்கும், மேலே ஒரு குரங்கினம் இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஜுவலாஜிக்கல் ஜோனிங் ஆஃப் த அனிமல்ஸ் அப்படிங்கிறார். இந்த ஒசரத்தில் இந்த மிருகம் இருக்கும், அந்த ஒசரத்தில் அந்த மிருகம் இருக்கும், இந்தந்த இடத்துல இந்தந்த மிருகங்கள் இருக்கிறதெல்லாம் காட்டுகிறது. இந்த விலங்குகள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறதுன்றது அவருடைய கருத்தை சொல்கிறார். தடா சொல்லடா சார், இது வந்து அதனால் இது மட்டும் இல்லை. ஸோ புத்தர் விட்டுடுங்க, இது ரெண்டு மட்டும் இல்லை, இது ஒரு ஒட்டுமொத்த இமய சிற்பம் அப்படிங்கிறார். இதே மாதிரி கிருஷ்ண மண்டபத்துக்கும் சொல்கிறார். புலிக்கொகையை வந்து அவர் ஒரு வேற ஒரு விதத்தில் சொல்கிறார், அது டீட்டெயில் போகாததுனால நீங்கள் அது ஒரு அழகான ஒரு வீடியோ இருக்கிறதுனால நீங்கள் அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் இதை ப்ராம்ட் பண்ணேன். அதாவது இன்னைக்கு நம்ம பண்ண நோபடி கேன் ஹாவ் த ஃபைனல் வேர்ட் நாங்கள் இல்லையா. இதை தூண்டின விஷயம் என்னென்னா, இந்த சொற்பொழிவை தூண்டின விஷயம் என்னென்னா, நாங்கள் நாலு பேரும் அந்த மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டிக்கு போனோம். நான், பத்ரி, சிவா, சுவாமிநாதன் சார். அங்கே வந்து இந்த பழங்காலத்து நூல்கள்லாம் இருக்கின்றன. நான் முதல்ல காட்டின அந்த கார் புக்கு முதற்கொண்டு பேபிங்டன் பேப்பர், இந்த எலியட் பேப்பர்லாம் இருக்கிற அந்த இதில், அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த கார் புஸ்தகத்தை எதேச்சியாக திறந்து போ. நாங்கள் போனது வந்து அங்கே இருக்கிற நூலகங்களை கொஞ்சம் காப்பாற்றுவோம், காலின் மெக்கன்சிக்கு பண்ணி வச்சதும் இவங்க பண்ணதும் ஏதாவது நம்ம காப்பாற்றுவோன்றதுக்கோசரம், அதுக்கு என்ன ஐடியா கேட்கலான்றதுக்கோசரம் போனோம். அப்பொழுது இந்த மெக்கன்சி மேப்பை நான் பார்த்தேன். அதில் வந்து அதிரின சண்ட மண்டபம் போட்டுட்டு அது பக்கத்தில் வேற ரெண்டு போட்டிருந்தார், இன்ஸ்கிரைப்டு ராக், இன்ஸ்கிரைப்டு ஸ்டோன் அப்படின்னு ரெண்டு போட்டிருந்தார். அதை தவிர இது நான் இன்ஸ்கிரைப்டு ராக்குன்னு நினைக்கிறேன், இது இன்ஸ்கிரைப்டு ஸ்டோன் நினைக்கிறேன், நான் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சனும்னு நினச்சேன். இல்லை, இன்ஸ்கிரைப்டு ராக் என்பது எல்லிஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் எழுதிட்டார், ஆவணங்களில் போட்டு அவர் படித்து வச்சிட்டார். இது வந்து மதுரையும் ஈழமும் கரூரும் பாண்டியன் தலையும் கொண்ட அப்படின்னு ஒரு கல்வெட்டு ஆரம்பிக்குது. இது வந்து மூன்றாம் குலோத்துங்கனோட கல்வெட்டு அப்படின்னு பதிவு பண்ணிட்டாங்க. இன்ஸ்கிரைப்டு ஸ்டோன் ஒன்று போட்டிருக்காரு, இது யாருமே சொல்ல, நாகசாமி சார் கேட்டால் அவருக்கும் சொல்லலை, யாரும் சொல்லலையே என்னன்னு பார்த்தேன். அதை போய் பார்த்தேன், அதுலேயும் இருக்கிறது ஒரு கல்வெட்டு எலியட்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, இதுதான் அந்த இன்ஸ்கிரைப்டு ஸ்டோன். நல்ல பல்லவர் காலத்துக்கு பிற்காலத்து, சோழர் காலத்துக்கு பிற்காலத்து, விஜயநகர் காலத்து, பிரிட்டிஷ் காலத்துக்கு பிற்காலத்து கிளாஸ் ஓடுகள்லாம் நிறைய அங்கே இருக்குது. இதில் இந்த கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டை காருடைய புக்கில் எலியட் வந்து பதிவு பண்ணியிருக்காரு, கார் புஸ்தகத்தில் இருக்குது. இச்சகதலத்தமானாருக்கு அப்படிங்கிற ஒரு கல்வெட்டோட அது இருக்கு. இதுதான் இந்த கல்வெட்டு, ஸ்வஸ்தி ஸ்ரீ இச்சகதலத்தமானாருக்கு மதித விட்டாகி மாப்பெட்டியில் திருவமிதிக்கு, அப்படின்னா உணவுக்கு அர்த்தம். இருமா நிலமும், ரெண்டு அள மா நிலம்ன்றது ஒரு மெஷர் ஆஃப் லேண்ட். திருவிளக்கு கழஞ்சு பொண்ணும், திருவிளக்கு எரியறதுக்காக பொன் கழஞ்சுங்கிறது அளவு, பொண்களின் அளவு, நம்ம கேரக்டர் சொல்கிற மாதிரி கொடுத்தது ஒரு லேண்ட் கிராண்ட் இன்ஸ்கிரிப்ஷன். இப்படி சொல்கிறாங்க, இந்த மாநிலம் இந்த கோயில் சகதலத்தமானாருக்கு, வெற்ற கல் இருக்குங்க. எந்த தகச்ச யார் சகதலத்தமானார், எங்கே இருக்கு அந்த, எந்த கோயிலை சொல்கிறார், பக்கத்தில் இருக்க புலிக்குகையை சொல்கிறாரா, இல்லை இப்போ இன்ஸ்கிரைப் ராக்குன்னு சொல்லி அதை வந்து இன்றைக்கி ஒரு முருகன் கோயில்னு சொல்லிட்டுருக்காங்க, சங்கம் காலத்து முருகன் கோயில்னு சொல்லிட்டுருக்காங்க, அது கொடுத்துருக்காரா தெரியல. இந்த கல்வெட்டும் இருந்தது, இதுதான் இந்த இன்ஸ்கிரைப் ராக், இதுதான் அந்த கல்வெட்டு சொல்கிறது. இது வந்து திரிபுவன வீரதேவருக்கு யாண்டு 37வது ஜெயங்கண்ட சோழ மண்டல, அதாவது தொண்டை மண்டலம்னு அர்த்தம், இப்படி சொல்லுது. இதில் வந்து ரொம்ப எழுத்துக்கள்லாம் இருக்குது. இந்த கல்வெட்டு ரொம்ப சுவாரஸ்யமான கல்வெட்டு. யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, பன்மகேஸ்வர பட்டன், ஆட்கொண்டவல்லி செல்வப்பிரான் எழுத்து, ஸ்ரீ சிவகாரியம் செம்பிய மூவேந்த வேளான் எழுத்து, கோயில் கணக்கு திருவிழிச்சலுடையான், கோவில் கணக்கு திருவிழிச்சலுடையான், கோயில் கணக்குனா கணக்கப்படலை, திருவிழிச்சல் என்பது புலிக்குகை இருக்கிற இடத்துக்கு பேர், ஒரிஜினல் பேர். அதுக்கு பின்னாடி சாலுவன் குப்பம்னு, சாலுவன் நரசிம்மன்ற ஒரு விஜயநகர் காலத்து மன்னன் பேர்னால வந்தது. கோயில் கணக்கு திருவிழிச்சலான எழுத்து, திருப்போரூர் 48,000 எழுத்து, சிறுதாவூர், மாம்பாக்கிழான், பையனூர், விசமூர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள். இன்றைக்கும் அந்த கிராமங்கள் அதே பெயரில் இருக்கின்றன. அந்த இவர்கள்லாம் கொடுத்தது எழுப்புன்னு சொல்லி அந்த எழுத்து இருக்கு. இது கொஞ்சம் ஆராய வேண்டிய ஒரு இது. இதில் நாங்கள் ஒன்று பார்த்தது என்னென்னா, அந்த ரெண்டு கல்வெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, சமஸ்கிருதத்தில் அவன் வந்து இந்த இதில் கிரந்தத்திலையும் அந்த பக்கத்தில் நாகரிலையும் எழுதியிருந்தான்னு. இதை தவிர அந்த ஹேவிலேண்ட் வந்து பேபிங்டனுக்கு அனுப்பிச்ச மூன்றாவது வடிவத்து ஒரு கல்வெட்டையும் நாங்கள் பார்த்தோம். இந்த மூன்றாவது கல்வெட்டை பார்த்துட்டு நான் இதை ஒரு மெயில் அனுப்பிச்சேன், நாகசாமி அனுப்பிச்சேன், பத்மாவதி மேடம்லாம் காட்டினேன்.
அவர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, ஏதோ கேட்கணும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி ஒரு சொற்பொழிவு நடத்தலாம்னு சொல்லி ஒரு போன மாதம் ஒரு மீட்டிங் பண்ணார். போன மே 6ஆம் தேதி அவர் வீட்டில் ஒரு மீட்டிங் நடத்தினோம். எனக்கு இந்த கல்வெட்டு அங்கே கீழே புதை கொண்டு இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது, அது எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்கு. இல்லை என்றால் ஒரு கல்லில் தனியாக இருந்திருக்க வேண்டும், அது எங்கேயோ போயிருக்கலாம், அதற்கு வாய்ப்பு குறைச்சல், ஏன்னா வேறு யாரும் மென்ஷன் பண்ணல. இல்லைன்னா நிஜமாலே அந்த கல்வெட்டு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு எழுத்து அந்த காலத்தில் இல்லை. அதாவது இந்த பதிவை எடுக்கும் பொழுது இந்த எழுத்து தமிழ்நாட்டில் வேறெங்கும் இல்லை. அந்த பண்டிதர் இந்த பதிவை பார்த்து எடுக்க தவிர வேற எந்த விதத்திலும் எடுத்திருக்க முடியாது. ரெண்டாவது, அந்த இதில் இருக்கிற இது வந்து அந்த 3வது நாகரின்னு சொல்கிறேன். இதை வந்து நாகசுவாமி வந்து ரஸ்டிக் நாகரிங்கிறார். இந்த எழுத்தில் வடமாநிலங்களில் சில இடங்களில் கல்வெட்டு இருக்கிறது என்றும் சொல்கிறார். கம்போடியாவில் 200 மன்னன் இந்த மாதிரி 2 எழுத்தில் ஒரே கல்வெட்டு எழுதியிருக்கான்னு சொல்கிறார். கிரந்தத்திலே நாகரி எழுதியிருக்கான்னு சொல்கிறார். அது இந்த எழுத்தில், இந்த எழுத்தில் இருக்கிற பதிவுக்கும் இதுலேயே பக்கத்தில் அந்த 2 நாகரியில் 200 ஒரிஜினல் நாகரி நம்ம தெரிஞ்ச நாகரியில் இருக்கிற எழுதி இல்லையா, அதில் அந்த இககிரி தனையான்றதை அவர் தப்பாக ஹிமகிரி தனையான்னு எழுதியிருக்கார். இதில் தான் கரெக்டாக இருக்கு. இந்த கல்வெட்டில் இககிரி தனையான்னு இருக்கு, அந்த இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற கல்வெட்டில் ஹிமகிரி தனையான்னு தப்பாக எழுதியிருக்கேன். ஹிமகிரினாலும் ஹிமயமலை தனையான்னு தான் அர்த்தம். அந்த வார்த்தை அதை வந்து எனக்கு விஜயகுமார்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து மைக்கேல் லாக்வுட்டுக்கே ஒரு மெயில் அனுப்பிச்சார். அவருக்கு இந்த பிளாக் போட்டேன், அவர் வீடியோவை பார்த்துட்டு இந்த வாழ்க்கையின் திருப்பங்களை பாருங்கள், மாமல்லபுரம்னா என்னென்னு நம்ம சேம்பர்ஸோட குறைச்சலாக தெரிஞ்சுட்டு இருந்தவன் நான். மைக்கேல் லாக்வுட்டோடைய நாகசுவாமியோட ஒரு பேச்சு போட்டு பேச்சு நடத்திட்டு இருக்கேன். பாலசுவாமி வந்து என்னென்று ஸ்லாகிச்சு பேசிக்கிட்டு இருக்கார். மைக்கேல் லாக்வுட் எனக்கு பதில் போட்டுக்கிறார். அவர் வந்து இந்த கல்வெட்டுலாம் இல்லைப்பா, ஒன்றை மனசு மாற்ற அளவுக்கு எனக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வேறு டிபேட்லாம் ஓட்டிகிட்டு இருக்கார். அவர் வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணார், இதில் பாரு ஹிமகிரி தனியான் இருக்கு, இது வேற, இந்த படிமம் வந்து இது இல்லவே இல்லைன்னு. ஆனால் நாகசுவாமி இது இருக்குன்னு நம்புகிறார். அந்த இச்சகத்தில் தமானாருக்கும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அதில் கீழே தோண்டுனா நிச்சயமாக ஏதோ கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. லைக் நாகசுவாமி செட், ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் எனி ஃபைனல் வேர்ட் ஆன் மகாபலிபுரம். ராஜசிம்மன் அப்படி விட்டுவிட மாட்டான். நன்றி.